हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமணத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதா இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஆராமம் குணசஞ்சயசிய சதனம் முக்கியம் சதாஸ்ரேயச காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்வி சித்தௌஷதம் கோரா கௌக தவாக்னி சஞ்சய கணக சம்சார மேகானில சாக்ஷாத் மூலதனம் சதாம் விஜயதே
ஸ்ரீ பத்மநாப பிரபு. கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் திரு அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்த புறநகரம் புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்று நேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி பொண்ணு மன்றலற்குழில் அனந்த புறநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அத்தே உலகெல்லாம் உண்டு மீண்டான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறிய சொன்னோம் ஏறும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமே. சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபம் மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்க கட்டினம் மெய்த்த கழலினை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. தேக ரக்ஷஸ்ய மம த்வமேவ கருணாகர ந பிரவர்த்தய பாபானி பிரவர்த்தய ச நிவர்த்தய பிரவர்த்தானி ச நிவர்த்தய. பக்தியுடைய பரம பிரயோஜனம் பகவானுக்கு நம்மிடம் கருணை பிறக்கும்படியா நாம் பக்குவப்படுறது. அந்த கருணை சுவாமிக்கிட்டேந்து வழியணுமா? எப்படி வழியணும் அப்படின்னா, மேகத்திலேருந்து பெய்யக்கூடிய மழை எப்படி அப்படியே அள்ளி கொட்டுகிறதோ அது போல, எப்படி சூரியனிடத்திலேருந்து வரக்கூடிய கிரணங்கள் நம்ம ஆசைப்படுறோமோ இல்லையோ, வேளா வேளைக்கு நேரத்துக்கு நேரம் கரெக்டா வந்து அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அது போல, அந்த பகவானுடைய காருண்யத்தை சம்பாதிப்பதற்கு சுலபமான வழி பிரபக்தி, சரணாகதி அப்படின்னு பெரியவா சொல்றா. நியஸ்யாமி அகிஞ்சனக அழகா சொல்றார் நிகமாந்த மகாதேசிகர் நியாச தசகம்ன்ற கிரந்தத்துல அனுபவிச்சு பேசுறார். ஆச்சரியமா சொல்றார், ஒன்றத்துக்கும் தகுதி இல்லாதவன், ஒன்றத்துக்கும் யோக்கியதை இல்லாதவன். இது கூட சுவாமி சொல்லிட்டு இருந்தார், ஆகிஞ்சன்யம் அப்படின்ற எதோ பண்றதுக்குமே அதிகாரம் இல்லை. ஆண்டாள் சொல்லும்படியா, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம், இவ்வளவுதான். ஏதானும் ஒரு தகுதியை கொண்டு சுவாமியிட்ட நம்ம ஏதான கேட்கலாமான்னா, ஒரு தகுதியும் இல்லைன்றதே பரம தகுதியும். ஒரு குழந்தை கிட்ட என்ன தகுதியை எதிர்பார்த்து அம்மா பால் கொடுக்கறா? குழந்தை கிட்ட என்ன தகுதியை எதிர்பார்த்து அம்மா அதனுடைய மலமூத்திரத்தை எல்லாம் சுத்தம் பண்றா? குழந்தை கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி அம்மா அதுக்கு தாலாட்டு பாடுறா? ஏதானும் ஒரு தகுதி உண்டா? அம்மாவுக்கு பெரிய பிரயோஜனம் உண்டா? தொந்தரவுதான். அவ பாட்டு ஏதோ ஆத்துக்காரியம் பண்ணிட்டு நினைச்ச போது சாப்பிட்டு அழகா தூங்கிண்டு இப்படி இருக்கலாமே. ஒரு குழந்தைய 10 மாசம் சுமக்கவும் சுமந்து அதன் பிறகு அதை பெத்து அதை வளர்க்கறதுக்கு அத்தனை பாடுபடுறா இல்லையா, அதுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தலிகையெல்லாம் பண்ணி அது கோச்சுண்டாலும், அது கேவலமே படுத்தினாலும், அவமரியாதையா பேசினாலும், அதனிடத்திலே அவளுக்கு கருணை பொங்கி வழியறதே அதுபோல சுவாமியுடைய காருண்யம். அப்படியே அனுபவிக்கணும். அதைத்தான் விரிவா எல்லாரும் சொல்றார். நிகமாந்த மகாதேசிகர் நியாச தசகத்துல சொல்றார், த்வதேக ரக்ஷ்யஸ்ய மம
தமேவ கருணாகர, என்ன ரட்சிப்பதற்கு ஒன்ன விட்டா தகுதியுடையவர் யா? ஒன்ன விட்டா ஃபஸ்ட் கிளாஸா? எனக்கு எது ஹிதமோ அப்படி ரட்சிக்கும்படியான பலம் உடையவர் யா? அது ஒன்று இருக்கு இல்லையா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒத்தாசை பண்ணுறேன் அப்படின்னா அது கஷ்டம். மனுஷா சொல்லலாம், என் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுறேன், என்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா அப்பயே ஒரு அண்டர்லைன் பண்ணியாச்சு. எனக்கு எப்பெல்லாம் மனசு முடிகிறதோ, எப்பெல்லாம் உடம்பு முடிகிறதோ, எப்பெல்லாம் எனக்கு ஆசை ஒத்துக்கிறதோ, எப்பெல்லாம் உங்களை பிடிக்கிறதோ, நிறைய அர்த்தம் உண்டதுக்கு. முடிஞ்சதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய அண்டர்லைன் பண்ணி கமா போட்டு கமா போட்டு கமா போட்டு நிறைய கட்டாயம் பண்ணுறேன்னா யாரும் சொல்ல, முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன், முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் சுவாமி நம்முடைய துக்கம் முடிகிற வரைக்கும் காப்பாற்றார். நம்மெல்லாம் துக்கம் முடிகிறதோ இல்லையோ முடிஞ்ச வரைக்கும் டாக்டர் சொல்லுவார்கள், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அவளுக்கு இவ்வளோதான் முடியும்னு அவளுக்கு ஒரு தகுதி தெரிகிறது. அந்த மாதிரி சுவாமிக்கு தன் தகுதி தெரியுமா? எங்கேருந்து வேணால் நம்மளை மீட்டு கொண்டு போய் ஆச்சாரியமாக அத்புதமாக வைகுண்ட லோகத்தில் கொண்டு வைக்க முடியும். ஒரு சாக்கடையில் நெளிகிற ஒரு புழுவை எடுத்து கொண்டு போய் அதுக்கு தன்னை போலவே ஒரு ரூபம் கொடுத்து பரமபதமாகிய வைகுந்தத்தில் தன்னுடைய திருமாமணி மண்டபத்தில் உத்தமமான திவ்யாசனத்தில் தனக்கு பக்கத்தில் உட்கார வச்சு கொள்ளக்கூடிய ஒரு பலம் சுவாமிக்கு. எங்கேயோ இருக்கு ஒரு சாக்கடையில் நெளிகிற ஒரு புழு, இது படிப்படியாக வசந்து அந்த இடத்த அடையணும்னா எத்தனை லட்சம் கோடி ஜென்மம் ஆகும்னு தெரியாது. சுவாமி நினைச்சாருன்னா அப்படி எடுப்பார், அப்படி பார்ப்பார், அடுத்த க்ஷணம் அதுக்கு கிடைக்க மேலே கொண்டு உட்காரு, வா வா பக்கத்தில் உட்காரு. அந்த ஒரு பலம் சுவாமிக்கு உண்டு. அதனால நிகமாந்த மகாதேசிகர் சொல்றார், த்வதே கரக்ஷ்யம் மம, எனக்கு ஒண்ண விட த்வத் ஏக நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணனே நமக்கே, அந்த ரெண்டு ஏகாரம் தான் பலம் திருப்பாவை. அவனை தவிர யாராலையும் முடியாது, அவனை தவிர யாரும் பிரயத்தனப்பட மாட்டான். யாருக்கு பண்ணுவான்னா நமக்கே, தேவர்களுக்கேன்னு இழுக்கலான்டா. முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலி, ஆனா நமக்குன்னு அக்கூடவே இருப்பார். அவ கூப்பிட்டா போவார், கிருப பண்ணுவார், அதுக்கப்புறம் அவ மறந்து போயிடுவா, அழகா சுவாமி திரும்பி இடத்துக்கு வந்துடுவா. திரும்பியும் கஷ்டம் வருவோம், திரும்பி இந்திரன் போவான், திரும்பியும் கூப்பிடுவான், திரும்பியும் வருவார், திரும்ப கிருப பண்ணுவார், திரும்ப இடத்துக்கு போயிடுவாங்க. நமக்கு அப்படி இல்லையா? நாமே மறந்து போனாலும் கேட்கவே இல்லைனாலும் ஓடி வந்து ஓடி வந்து ஓடி, நம்ம ஒரு தடவை கூப்பிட்டா 1,00,000 கோடி தடவை வருவார் பத்மநாதர். தேவர்கள் ஒரு தடவை கூப்பிட்டா ஒரு தடவை வருவார், கிருப பண்ணுவார், திரும்ப போயிடுவார், திரும்ப வந்து கூப்பிடு வரேன் அப்படின்றார். நமக்கு மேலே அப்படி ஒரு காருண்யமா. அதனாலதான் ஆண்டா சொல்ற, வையத்து வாழ்வீர்கள் நாராயணனே நமக்கே பறை தருவான். அவ்வளவு விசேஷமா அந்த சுவாமி. அதனால சொல்ற, த்வதே கரக்ஷ்யம் மம த்வமேவ கருணாகர, நீ ஒருத்தன் தான்டா கருணாகரம், மற்ற யாருக்கும் கருணாசாகரன் சொல்லப்படாது. அது யாரையுமே கருணாசாகரன் அப்படின்னு சொல்லவே கூடாதான். த்வமேவ கருணாகர, நீதாப்பா கருணாகரன். ந பிரவர்த்தய பாபானி, நான் பாவம் பண்ணாம தடுத்துடு. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது. நமக்கு எப்பவும் பாவம் நன்னா வர்றது, பாவத்துக்கு யோசிக்கிறது இல்லை, கஷ்டப்படுறது இல்லை, பிரயத்தனமே பட வேண்டாம், சர்வ சுலபமாக வர்றது. பொய் எவ்வளோ ஈஸியாக வர்றது, திருட்டுத்தனம் என்ன அம்சமாக பண்ணுறோம், மனசுக்குள்ள திப்புசம் கொட்டி கிடக்க. சத்தியம் வத தர்மம் சர, உபனிஷத் சொல்ல வேண்டியிருக்கு, சொன்னாலும் பரவாயில்ல, இதெல்லாம் ஆபத்துக்கு சொல்லிக்கலாம் தப்பில்லை, கல்யாணத்துக்கு சொல்லிக்கலாம் பரவாயில்ல, வைத்தியன்கிட்டையும் வக்கீல்கிட்ட மட்டும்தான் போய் சொல்லப்படாது, சில இடங்களில் மட்டும்தான் அப்படி வச்சுக்கணும், மற்ற இடங்கள்லாம் அவசியத்துக்கு ஏற்ற மாதிரி அவசியம் இருக்கோ இல்லையோ சொல்லிக்கிறது. அதனால நமக்கு ரொம்ப சுலபமாக வர்றது, இதுலேருந்து வெள்ள வரணும்னு ஆசைப்பட்டாலும் முடியலை, அசக்தர்களாக இருக்கும். அதனால தேசிகர் பார்த்தார், நான் பாவத்தை பற்றி யோசனை பண்ணி அதுக்காக டயர்டாகி அதுக்காக களைச்சி போய் அதுக்காக நொந்து போய் ஹோ அப்படின்னு மனசு நொந்து போகிறத விட, ந பிரவர்த்தய பாபாணி, என்ன பாவம் பண்ணாமல் தடுத்துடு. பகவான் சிரிச்சானா, சரிடா பாவம் பண்ணாமல் தடுக்கிறேன், பண்ண பாவம் அப்படின்னா. ரொம்ப அழகாக தேசிகர் சொல்றார்,
பிரவிருத்தானி சன்னிவர்த்தைய பண்ணதெல்லாம் சரி பண்ணிடு. உனக்கு ரெண்டு அருகதையும் உண்டு, ரிப்பேர் பண்ணவும் தெரியும், இனிமேல் ரிப்பேர் ஆகாமலும் பார்த்துக்க தெரியும். அந்த ஒரு பலம் உனக்கு உண்டு. நான் பிரவர்த்தைய பாபானி பிரவிருத்தானி நிவர்த்தைய பண்ணிட்டேன், என்ன பண்ண முடியும் சொல்ல. இதுக்காக தண்டனைலாம் அனுபவிச்சுவான்னா நடக்காது. தண்டனை அனுபவிக்க என்ன, இந்த பாவத்தினால பண்ணேன், இந்த பாவத்தினால பண்ணேன்னு ஆசை தோணும். அப்ப என்னடான்னா, இந்த பாவத்தை யோசிக்க யோசிக்க இன்னும் பாவத்து மேல ருச்சி வரும். இது ஒரு கஷ்டம் இருக்கு. மருந்து சாப்பிடும்பொழுது குரங்க நினைக்காது அப்படின்னு அப்பதான் ஞாபகம் வந்து தொலையும். அந்த சமயத்தெல்லாம் ஞாபகமே வராது குரங்கு. அந்த மாதிரி பாவம் பண்ணாதே, பொய் பேசாதே அப்படின்னா, பொய் பேசாதே போய், அதனாலதான் வேதம் சத்தியம் வதன்னு. பொய் பேசாதேன்னு சொல்ல, சத்தியம் பேசு, அதான் வேதத்துக்கு ஒரு பலம். ஒரே விஷயத்த நெகட்டிவா போயும் சொல்லலாம், பாசிட்டிவாகவும் சொல்லலாம். வேதம் பாசிட்டிவா மட்டும்தான் சொல்லு, சத்தியம் வத, அதர்மம் பண்ணாதே இல்லை, தர்மம் சர, நிறைய உண்டு அந்த மாதிரி. அதுதான் வேதத்துடைய பெரிய பலன். எல்லாரும் ஏண்டா இழுக்கிறதுனா எப்படி சொல்லணுமா, குழந்தைய சும்மா உட்காருல, அழகா உட்காந்து கதை கேளு, நிறைய உண்டு. ஏன் படுத்துற, நீ சமத்தா இருக்கியே, நிறைய உண்டு. சொல்ற விதத்திலேயே நீ சமத்தா இருக்கியே அப்படின்னா தானாவே சமத்தா இருக்குமா, படுத்தாதேன்னா படுத்தாதே படுத்தாதே படுத்தாதே. அது அது பார்க்கணும், எதெல்லாம் படுத்தல்னு அது புத்தியில உரைக்கணும். எதெல்லாம் படுத்தா நம்ம டென்ஷன் ஆகணும், டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். தேவையா, ஏற்கனவே நம்ம எல்லாரும் டென்ஷன் ஜாஸ்தி, நல்லா உட்காந்துட்டு இருக்கு. ஸ்வயம் டென்ஷன் ஸ்வரூபமா இருக்கும், ஆத்மஸ்வரூபமா இருக்குமோ இல்லையோ, வினயசிகாமினியா இருக்குமோ தெரியல, ஆனா டென்ஷன் ஸ்வபாவமா வந்துடும். ஒரு விஷயத்த அப்படி அணுகணுமா, வேதம் அப்படி அணுகிறதாம். அந்த மாதிரி சொல்றாரு, ந பிரவர்த்தய பாபானி பிரவிருத்தானி நிவர்த்தய. என்ன பாவம் பண்ணாம தடுத்துரு, பண்ண பாவங்கள்ல இருந்து காப்பாத்துரு. ஏண்டா காப்பாத்தனா, புண்ணியமே பண்ணிட்டு இருக்கேன் நீ என்ன பெரிய கருணாகரன் என் புண்ணியமே என்ன காப்பாத்திடுமே. உன் காருண்யத்தை நம்பி பத்மநாபா ரட்சிக்கணும்னு ஒற்றுக்கணும்ன்றதே நிற்கணும். என் கூட புண்ணியம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு வேண்டியதெல்லாம் அதை கொடுக்கணும்னு இருந்துட மாட்டோமா. அந்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கும் கிருப பண்றதுக்கும் கருணை உன்னிடத்த கொட்டி கிடக்கு. அதனால தொமேவ கருணாகரா, நீ கருணாகரண்டா பிரபு, அனுகிரகம் செய்வாய் அப்படின்ச்சா. தொண்டடி பொடியாழ்வார் திருமாலையில அந்த கருணைக்கு தான் அத்தனை பிரயத்தனப்படுறார். சுவாமியுடைய காருண்யத்தை சம்பாதிக்கணும். அம்மா கிட்ட ஒரு கருணை கொட்டி கிடக்கு, குழந்தைக்கு அம்மா மேல ரொம்ப, அம்மாவுக்கு குழந்தை மேல ரொம்ப கருணை வந்துடுத்துனா அது கேட்கவே வேண்டாம், கேட்காதெல்லாம் பண்ணி கொடுப்பா. அம்மாவுக்கு அத்தனை பிரீதி வரணும் இல்லையா, அந்த காருண்யம் தானே அம்மாவுக்கு சுபாவமா இருக்கு. நன்னா சம்பாதிக்கிறதுக்கான உபாயம் தான் திருமாலை. நான் ஒண்ணுமே இல்லாதவன், நான் அன்ஃபிட்டு அப்படின்னு சுவாமி கிட்ட போய் ஒத்துக்கிறேன். அதுதான் சொல்றா, நேத்தியே சுவாமி சொல்லிட்டா, இருந்தாலும் எனக்கு பிடிச்ச பாசுரம் அது. சரியா ஒரு விஷயம் உபன்யாசம் சொல்லியாச்சுன்னா திரும்ப சொன்னா அது குத்தம்னு ஒரு அர்த்தம் உண்டு. புனருக்தின்னு சொல்லுவோம், சொல்லப்படாதுன்னு ஒரு சாஸ்திரம். சில இடங்கள்ல சாஸ்திரம் மீறலாம், தப்பே கிடையாது. ஊரில் ஏன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கழகனம்மா அரங்கமா நகருளானேன். சரியா, நான் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் என் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கழகனம்மா அரங்கமா நகருளான். நிறைய சந்தர்ப்பங்கள்ல சுவாமியுடைய காருண்யத்தை பிரத்யக்ஷத்தை எனக்கு சம்பாதிச்சு கொடுத்த ஒரு பாசுரம். இதுவும் அடுத்த பாசுரம் என்னை பொறுத்தவரைக்கும் ட்வின் பாசுரம், பிரிக்க முடியாது. இது ஒன்னோட ஒண்ணு ஒட்டி பிறந்த ரெட்டப்பிரவி மாதிரி இந்த ரெண்டு பாசுரம். அதை சொன்னா இதை சொல்லணும், இதை சொன்னா அதை சொல்லணும். மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி வெளிவந்தாளா, புனத்துழாய் மாலையானே பொன்னிசூர் திருவரங்கா, எனக்கினி கதியன் சொல்லா என்னை ஆளுடைய கோவே. நான் இப்படித்தான் என்ன பண்ணலாம் நீ சொல்லு, அது ஒரு தைரியம். நான் இவ்வளவுதான், இப்படித்தான்
என்ன பண்ணலாம் நீ சொல்லு. சமயத்தை குழந்தை ரொம்ப அட்வைஸ் பண்ண, ஆமா அப்படிதான் என்ன பண்ணலாம் சொல்லுங்கோ அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி ரங்கநாதனிடத்துல பேசுற, ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை, எல்லாம் இருக்கு ஆனா இருந்தும் எனக்கு இல்லை. உலகத்தை எத்தனையோ பேர் அனாதை அப்படின்னு சொல்றோம், அனாதாசிரமம் விருத்தாசிரமம் முதியோர் இல்லம் யாருமே இல்லையே, அவளுக்கு இருக்கா, இருந்தும் அவளுக்கு பிரயோஜனம் இல்லை. எத்தனையோ பேர் திருவனந்தபுரம்னு சொல்லிட்டு வெளியூர்ல இருக்கா, வெளிநாட்டுல இருக்கா, இருக்கு ஆனா இல்லை. ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை, எல்லாரும் இருக்கா, யாருக்கு யாரு இல்லை, எல்லாரும் சுத்தி சுத்தி தொட்டு தொட்டு பார்த்தா எங்கேயாவது கல்யாணத்துக்கு போவோம், யாரோ ஒருத்தர் பார்ப்போம், நீ எங்க இங்க வந்தேன்னா அவ எனக்கு தெரிஞ்சவாளோட என்னோட சொந்தக்கார ஓர்புடியோட மூணாவது மச்சினரோட பொண்ணுக்கு கல்யாணம்னு தான். உடனே அப்படி முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு கடைசியில ஒரு கனெக்ஷன் வந்துடுறதா இல்லை, எங்கேயோ சுத்தி அடிச்சு ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி உலகத்தை எங்க போனாலும் யாரோடயோ ஒரு கனெக்ஷன் இருந்துட்டு தான் இருக்கு, ஆனாலும் உறவு மற்றொருவரில். நமக்கு அவசியமான சமயத்துல இந்த ஜீவன் சரீரத்தை விட்டு கிளம்பும் பொழுது எல்லாரும் 50 பேர் பக்கத்துல நிக்கட்டமே, அப்ப யார் உறவு? ஏதான ஒரு உறவு நம்மளை பிடிச்சு நிக்க வைக்க முடியறதா? இல்லாட்டி இப்ப யமதர்ம ராஜா கிட்ட ஆயுஷில நான் பாதி கொடுக்கற விட்டுடுன்னு யாராவது சொல்லுவாளா? சொன்னா தான் அவர் கேட்பாரா? அப்புறம் என்னத்துக்கு உறவு? இருக்கு ஆனா என்னத்துக்கு இருக்கு தெரியலையே, அத்தியாவசியத்துக்கு இல்லை, இருக்கா ஆனா இல்லை. ஊரில் என் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை. நம்முடைய குணங்கள்னாலே பல பேர் நம்மளை விட்டு ஒதுங்கி போயாச்சு, எதுக்கு வம்பு? ரொம்ப ரொம்ப நெருங்கின பந்துவா இருக்கும், ஆனா குணம் சரியில்லை ரொம்ப மோசமா இருக்கும்னா சைலண்டா கை கழுவிடுதோ, நம்மளோட மன்றாடலாம் மாட்டான். எதுக்கு அவளோடவே மாறிடுச்சுக்கோ, நம்ம வாழ்க்கையை பார்த்துண்டு போவோம். இது சரி தப்புனில உலகத்துடைய சுவாவம் இதுதான், நம்மளும் அப்படிதானே. நான் ரொம்ப வேண்டப்பட்டவாளா இருந்தாலும் சரியில்லை ஒரு மாதிரி அப்படின்னு நமக்கு தோணி போயிடுது. ரெண்டு மூணு சந்தர்ப்பத்துல நம்ம பார்த்தோம் இவாளுடைய கேரக்டர் சரியில்லைன்னு தோணிடுதுனா அப்படியே ஒதுங்கிடுவோம், ஒதுக்கிடுவோம். ஆனா பார்த்தா மட்டும் சாத்தா சிரிப்போம், சௌக்கியமா ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கவே முடியலாம் பேசிப்போம். உம்பழகா நம்மாழ்வார் சொல்றார், கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை, கொண்ட பெண்கள் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை. ஒரு காதலும் கிடையாது, காதலும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது, எல்லாம் பார்க்கும்போது சிரிக்கிறதோட சிரிய ஒழி எல்லாம் வெளி வேஷம் அந்யத் விடம்பனம், எல்லாம் வேஷம் போடுன்னு இருக்கும். அதனால உறவு மற்றொருவர் இல்லை, ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன். உன் திருவடியில கூட பிடிக்கலையாப்பா, பற்றிலேன் ஆனா நீ பரமமூர்த்தி, நான் பிடிக்கலேன்றதுக்காக நீ சாதாரண மூர்த்தின்னு அர்த்தம் இல்லை. உலகத்துல இன்னைக்கு உலகத்துல பார்த்தோம்னா யாரா ரொம்ப ஃபேமஸா இருக்கானா அவ பிரியவான்னு அர்த்தம், உலகத்துக்கு அவளை தெரியலே அப்படின்னு அப்ராணி பாவமா இருக்கான்னு அர்த்தம். திருடர்கள் முதற்கொண்டு எல்லாரும் ஃபேமஸா சொல்றது உண்டு இந்த காலம், அப்படி ஒரு கலியுகம். அதனால இவர் சொல்றார், நான் உன் காலிலேயே விழல, உன்னிடத்துல சரணாகதியே பண்ணல, உன் பக்கத்திலேயே வரல, ஆனாலும் நீ பரமமூர்த்தி பா, உன்னுடைய தகுதி குறையறது இல்லையே, உன்னோட தகுதி குறையறது இல்லையே. ஒரு ஹோட்டல் இருக்கு, ஜனங்கள் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹோட்டல், யாருமே போகலைன்னா ஹோட்டல் சரியில்லை, யாருமே சாப்பிட வரதில்லைன்னு. அந்த மாதிரி பத்மநாபர் கோயிலுக்கு முன்னாடிலாம் கூட்டமே வரல, அப்பொழுதும் பரமமூர்த்தி தான், இப்போ கூட்டம் அலமோதுறது இப்பொழுதும் பரமமூர்த்தி தான், இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல கூட்டம் அலையோ அளவு அலமோத போறது அப்பொழுதும் பரமமூர்த்தி தான். இப்போ அடிச்சு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கள், அப்போ முன்னாடிலாம் முடிஞ்சா போயிட்டு இருந்தல், இப்போ தோணினா போயிட்டு இருக்கள், அப்புறம் தோணினா கூட போய் பார்க்கறது கூட சமயம் இல்லாதபடி கூட்டம் நிற்கும், அப்பொழுதும் பரமமூர்த்தி தான், இப்பொழுதும் பரமமூர்த்தி தான். உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி. என்னடா ஏண்டா பரமமூர்த்தினா, உன் காலில் வெள்ள ஆனாலும் உங்ககிட்ட வந்து நிற்கிற திமிரு தானே, உன் பக்கத்தில் வரல, உன்னை பார்த்து விசாரிக்கல, உன் கூட இல்லை, ஆனாலும் உன்கிட்ட ஒரு காருண்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு வந்துருக்கு, முன்ன பின்ன பழக்கமே கிடையாது. திடீர்னு யாராவது ஒருத்தர் நேரம் வந்து நம்ம மாத்துல உட்கார் 5000 ரூபாய் கடன் கொடுங்கோலே அப்படின்னா, நீ யாரு, என்ன நினைச்சின்னு இருக்கா மனசில், என்ன திமிருல, எங்க ஆத்துல ஏறினதே தப்பு, உள்ள வந்து உக்காந்ததே தப்பு, அதை தாண்டி ஒரு 5000 ரூபாய் கடன் வேற கேட்கிறேன், உன்னை நம்பி என்ன இருக்கு நான் கொடுக்கறதுன்னு கேட்போம். அதை விட பயங்கரமா அவர் பக்கமே போகாம அவர் நாமத்தையே சொல்லாம அவர் திருவடியிலே விழாம டக்குன்னு போய் நின்னு கிருப பண்ணப்படாதா? ரொம்ப ஆச்சரியமான பாசனம்,
பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி. சரி, ஏண்டா வராயினா காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன். ஏண்டா அந்த பக்கம் வந்தேன்னா கதறேன்பா, வேற யாரும் எனக்கு கிருபை பண்ண மாட்டான்னு கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிடுது. எல்லாரும் துரத்தி விட்டுட்டா, திருநாயை துரத்துற மாதிரி எல்லாரும் துரத்து 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 துரத்திட்டா. சில பேர் அழகா இப்ப என்னால முடியாது என்ன பண்ணுவேன் சுச்சோ, ஒரு 200 ரூபாய் கடன்டா, ரெண்டு நிமிஷம் முன்னாடி வந்திருக்கப்படாதா, இப்பதான் இஸ்திரிகாரன் கேட்டா வேலைக்காரி கேட்டா கொடுத்தேன். நீங்க கேட்கும் போது கொடுக்க முடியாத ஒரு ஸ்திதியில நான் இருக்கேன் என்னன்னு சொல்றது சில பேர் அழகா சொல்லுவான். சில பேர் இல்ல இப்ப அவசரம் முடியாது, சில பேர் கொஞ்சம் அப்படி சொல்லுவா, சில பேர் மூஞ்சாலா மூஞ்சில் அரைஞ்சா மாதிரி மூஞ்சில் அடிச்சா மாதிரியே பேசுவா. அப்ப எல்லா பக்கமும் போயிடும். ஆனா நமக்கு அவசியம் இருக்கு இல்லையா, அதனால சொல்ற காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், கதறேன்பா. எதுக்கடா இங்க வந்தா, என்ன கதறதுக்கு வந்த, யாருமே இல்லை, நீ யாரு கிருபை பண்ண, நீ மட்டும்தான் கிருபை பண்ணுடைய, ஏன்னா நீ பரமமூர்த்தி. காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கழகனம்மா அரங்கமா நகருளானு யார் இருக்கா, எனக்குன்னு யார் இருக்கா சொல்லு, யாருமே எனக்கு நானே இல்லை. அப்புறம் தானே அடுத்துவா, அட்லீஸ்ட் சில சமயங்கள்ல நமக்கு நாமேன்னு ஒன்று இருக்கும், பரவாயில்ல நான் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கேன், என் உடம்புல ஒரு திண்டு இருக்கு, என் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் உண்மையை பேசுறேன், நான் நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் யாருக்கும் ஒரு கெடுதல் பண்ணலை, சில சமயத்தை இந்த ஒரு தகுதியெல்லாம் வச்சுட்டு இருப்போம். ஆனா ஆழ்வார் சொல்றா, எனக்கு நானே இல்லப்பா, எனக்கே என்ன கண்டா பிடிக்கல ரசிக்கல சகிக்கல அருவருப்பா இருக்கு, எனக்கு என்ன பார்த்தாலும் அருவருப்பா இருக்கு, சமயத்துல உடம்புல புண்ணா இப்படி சீர நமக்கே அருவருப்பா இருக்குல்ல, நம்ம உடம்பு தானே, வாயிலே நான் துர்நாற்றம் வீசுறது நமக்கு என்ன சந்தோஷமா இருக்கு, அருவருப்பா தானே இருக்கு. நம்ம முகம்லாம் காலங்காத்தா எழுந்து அப்படி பார்த்தோம்னா அலம்பாம பார்த்துட்டோம்னா ஷி இப்போ வாழமே பாடா அப்படின்ட்டு நமக்கே நம்மளை கண்டா அருவருப்பு இருக்கணும். அந்த மாதிரி ஆழ்வார் சொல்ற, எனக்கே நான் இல்லை, இப்போ மற்ற எல்லாரையும் விட்டுடுவோம், வெளியில் இருக்க வாழலாம் விட்டுடுவோம், பழக்கப்பட்ட வாழலாம் விட்டுடுவோம், எனக்கு என்ன தெரியுமே, எனக்கே என்ன சரி பண்ணுறதுக்கோ என்ன ஒரு இடத்துல நிமிர்த்தி நிற்க வைக்கிறதுக்கோ ஒரு தகுதி இல்லாமல் நான் இருக்கேன். இப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒன்றை விட்டால் வேற கதி இல்லை. ஐசியூவில் பேஷண்ட்டு போகிறா இல்லையா, டாக்டர் நம்பி போகிறோம், அவ்வளோதான், ஒன்றும் எனக்கு தெரியாது முடியலை, அவ்வளோதான், நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கழகனம்மா அரங்கமா நகருளான், வேற யார் இருக்கா சொல்லுப்பா, எனக்கு யாரும் இல்லப்பா, நிச்சயமா தெரியறது யாரும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்ல. சரியா ரத்னாகரன் அவர் பாட்டுக்கு சுகமா கொள்ளை அடிச்சா, மனைவியை காப்பாத்தின் இருக்கார், அப்பா அம்மாவை காப்பாத்தின் இருக்கார், குழந்தையை காப்பாத்தின் இருக்கார், எதிர்ச்சியா நாரத மகரிஷி வந்துட்டால் அவர்கிட்ட கொள்ளையடிக்க போனா, அவர் சிரிச்சார், எதுக்குடா அந்த பாபம் பண்றாய் அப்படின்னார். அவன் கேட்டான், ஏன் எது பாபம், நான் உடனே அவர் சொன்னார், எம்பெருமானுக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுவோ அவை எல்லாம் பாவமே, எம்பெருமானுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு உடனே அவர் சொன்னார், அதை சொல்றதுதான் வேதம் சாஸ்திரம் இல்லை. அப்ப கேட்டான், நிஜமாவே பாபமா, ஆமா, சரி இந்த பாபத்தோட பிரயோஜனம் என்னன்னா படாத பாடு படுவாய், நரகவாசம் உண்டு, 84 லட்சம் ஜென்மா சோழ்ந்தடிக்கணும் எல்லாம் சொன்னார். உடனே அவன் சிரிச்சான், அப்போ கூட எங்கள் காலத்தில் எல்லாருக்கும் பங்கு உண்டு இல்லையா, நாரதர் சிரிச்சார், ஒன்றுமே தெரியாதான் பாவமாக இருக்கியடா, இவ்வளோ பாவம் மட்டும் நீ பாவமாக இருக்கியடா, ஏன் யாரும் வாங்கிக்க மாட்டாடா அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியாது எங்கள் அம்மா அப்பா பற்றி உங்களுக்கு தெரியாது, என் பொண்டாட்டி போல லோகத்தில் கிடையாது, என் பிள்ளைய போல இனி ஒரு பிள்ளை பிறக்க முடியாது, எல்லாம் லிஸ்ட் போடா. உடனே நார்த்த சொன்னி போய் கேட்டுட்டு வாப்பா, தப்பே இல்லை, அவர் மரத்தோட மரமா வேற கட்டி போட்டுட்டு போயிட்டான், என்ன குழப்பிட்டாரோன்னு தெளிவா இருந்தான், ஏதோ பாவம் பண்ணினா தெளிவா இருந்தான், போயாச்சு ஒவ்வொருத்தருக்கிட்டயா கேட்கறான், அவள்லாம் சொன்னா உன் பாவம் எனக்கு எப்படிப்பா வரும் அப்படி எல்லாரும் கை விரிச்சுட்டாலாம், துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. அப்ப நிஜமாவே ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரிலின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், கதறா ஓடி வரா, யாருமே இல்லையா எனக்கு, என்னுடைய பாவங்களை வாங்கிக்கிறதுக்கு லோகத்துல ஒருத்தருமே கிடையாதா, நான் படாத பாடுதான் படணும், எனக்கு இதுல விடுதலையே கிடையாதா, மோட்சமே கிடையாதா, நிம்மதியே கிடையாதா, தீர்வே கிடையாதா, அப்பதான் ராமான்னு உபதேசம் பண்ணான். அப்ப கூட ராமான்னு வரல, மாறான்னுதான் சொல்றார், ஆனாலும் பரமமூர்த்தி அல்லவா, அதனால அந்த மாறாவைய ராமான் எடுத்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டான்.
பழனி நினைச்சு நினைச்சு வரும். அதனாலதான் இந்த மாறான்னு சொன்னவங்க அந்த ராமா யாருன்னு தேடினார். நாரதர் வந்தார், அதே நாரதரே திரும்ப வந்தார், ராம குணங்களை சொன்னார், ராமனை பத்தி அப்படியே எழுதினார். என்னையே திருத்திட்டானே இந்த ராமன், உங்களையா திருத்த மாட்டார். ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன். நமக்கு உகந்த ஒரு பாசுரம், நான் தண்டமா இருக்கேன் காப்பாத்துப்பா, கதறுகின்றேன். நமக்கு கதறின் இருக்கேன் யாருக்கா தெரியாது, பரமமூர்த்திக்கு தெரியும். ஆனா அவன் கிட்ட மட்டும் கதறும், மனுஷா கிட்ட கதறி என்ன பிரயோஜனம், உங்க மனசுகிட்ட கதறி என்ன பிரயோஜனம், பத்மநாபான்னு கதறுங்கோ. காரொளி வண்ணனை, அது வலியா இருக்கட்டும், மனசுடைய துக்கமா இருக்கட்டும், சஞ்சலமா இருக்கட்டும், அவமானம், நமக்கு கதறல் என்னமோ நன்னாத்தான் வருது. கதறலுக்கு ஒண்ணு குறைச்சலே இல்லை, டாக்டர் வியாதி சொன்னாலும் கதறல் வருது. அது சின்ன வியாதியாலும் நெஞ்சே ஒடிஞ்சு போயிடும், முகமே டல்லா ஆயிடுது. என்ன போ, என்ன வாழ்க்கை, எதுக்கு வாழறேன்னு தெரியல அப்படின்ட்டு. இன்னும் ஒரு பெரிய வியாதி வந்து இல்லாடி பரீட்சைக்கு மாதிரி ஒரு 7 நாள்ல மரணம்னு சாபம் கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சியான நியாயம். நம்ம ஒன்று இப்போதி கிளம்புற மாதிரியும் தெரியல, கிளம்புறதுக்கான ஆசையும் இல்லை, போயிடுவோமோ பயந்து பயந்தே காப்பாத்திட்டு இருக்கோம் சரீரத்தை, அவசியமே இல்லாம கதறிட்டு இருக்கோம். ஆனா அந்த கதறலை சுவாமி கிட்ட கதறணும். கதறினாரடான்னா சுவாமி அனுகிரகம் பண்ணி பாவத்தை எல்லாம் நாசம் பண்ணி இந்த ரத்னாகரனை வால்மீகியா மாத்தி, வால்மீகியா மாத்தினது தாங்காம நாரதரை திரும்ப அனுப்பி தன் குணங்களை சொல்ல வச்சு அவரை அழகா ராமாயணம் எழுத வச்சு, ராமாயணம் எழுதினதுக்கு என்னடா கிஃப்ட், நான் சீதா பிராட்டிய கர்ப்பவதியா இருக்க வண்ணா ஒருத்தனை காரணம் காட்டி இவரோட ஆத்துக்கு அனுப்பி, அதுக்கப்புறம் அவர் பகவான் தன்னுடைய குழந்தைகளுக்கு இவரையே பேரை வைக்க வச்சு, யாருக்கா சொல்லி கொடுத்தா தேவை, ஏங்க தன் பிள்ளைகளையும் அவர் இடத்துல ராமாயணம் படிக்க வச்சு, யார் ராணிகளா வால்மீகி சிஷியர்கள், நாங்கள்தான் ராம புத்திரர்கள்னு சொல்ல வேண்டாமா குழந்தைகள், அடியேன் லவன் அடியேன் குச்சன் வால்மீகி சிஷியர்கள்னு சொல்றானா குழந்தை. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் அங்கேயிருந்து ராமாயண காவியம் பாடிண்டு வர அழகா குழந்தைகள் உட்காந்து ஜெகம் புகழ் புண்ணிய கதை ஸ்ரீ ராமனின் கதை அது அகம் குளிர பாடிடுவோம் கேளுவீர்கள் அழகா பாட சுவாமி பார்த்தான், சா 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 என்னமா எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லி, இதுக்கு என்னடா மரியாதைன்னா சிம்ஹாசனத்தை விட்டு இறங்கி ஜனங்களோட ஜனங்களோட ராமன் உட்காந்து கை கட்டிட்டு கதறி கதறி கதை கேட்டான், என்னமா கதை பண்ணியிருக்கார் வால்மீகி. தேவர்கள்லாம் பார்த்தா, இந்திரன் பிரம்மதேவரை பார்த்தா, என்ன அவர் கதை கேட்டு அவரே அழுற, என்ன ஆஹா ஓகோன்றார் பிரம்மா சொன்னார், தன் கதைன்னு கேட்கலப்பா வால்மீகி எழுதின அழக ரசிச்சு கேட்டு இருக்கார் சுவாமி. ஆதி காவியமா செய்யணுட்டா வால்மீகி கதர்றார், எப்படி கடந்தேன் நானு, என்ன ராமாயணம் எழுத வச்சு சுவாமி கீழே உட்காந்து கேட்கிறாருன்னா ராமாயணத்துக்கு என்ன ஒரு ஏற்றம். இன்னைக்கு எனக்கு சரியா ராமாயண பாராயணம் எல்லாம் பண்ணா ஒரு சிம்ஹாசனத்து மேல ராமாயணத்தை வைக்கணும்னு சாஸ்திரம், சரியா சொல்லணும்னா நவரத்ன சிம்ஹாசனத்தை தங்க சிம்ஹாசனம் முடியலன்னா வெள்ளி, அதெல்லாம் சிம்மாசனமே கொடுக்கறது இல்லை, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னா மனசுக்கு ஒரு சிம்மாசனத்தை கொடுக்கலான்னு பெரியவா சொல்றேன், அது கொடுக்கறதே கிடையாது. அத்தனை வசத்தியா அப்ப நம்ம கதறினோம் அப்படின்னா எங்க இருக்கிறானோ எங்க கொண்டு வைக்கிறார் பார்த்தாலும், ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கலைகணம்மா அரங்கமா நகருளான். ராமானுஜர் யாதவ பிரகாசம் கொலை பண்ணணும்னு அழிச்சு போயிட்டார், இந்தியமலை காட்டுல தனியா நிக்கிறார், யா எல்லாம் இருக்கா யாரும் இல்லை. அப்ப கதர்றார், ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கலைகணம்மா அரங்கமா நகருளானு. யார் இருக்கா யார்பா இருக்கான் கதறினார். வரதராஜனும் பெருந்தேவி தாயாரும் வேடுவன் வேடுவச்சியுமா வந்து இவர் கூட நடந்து தங்கள் பக்கத்துல படுக்க வச்சுண்டு விடியற் காலம்புற பொழுது விடியும் பொழுது காஞ்சிபுரத்தில் ஒரு முழிச்சா. அத்தனை வசத்தியான ஒரு பாசுரம், சமயத்துல வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போயிடுதுன்னு நினைக்கும் பொழுது பாசனம் சொல்லி பாருங்கோ, இங்கே ஏதோ ஒரு சின்ன வெளிச்சம் தெரியும், சின்ன வெளிச்சம் தெரியறதே நினைக்கிறதுக்குள்ள அந்த வெளிச்சத்தை நோக்கி நீங்க போக வேண்டாம், அந்த வெளிச்சம் உங்க பக்கத்துல வந்து இழுத்து கொண்டு வந்து சுவாமியுடைய கிருபைய கொட்டிடும். அத்தனை வசத்தி இந்த பாசம், ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கலைகணம்மா அரங்கமா நகருளானு. ஆருளர் என்னுடைய துன்பங்களை களைவதற்கு ஆருளர் உன்னை விட்டா, அரங்கமா நகருளானே. சரிப்பா, ஊரில் நியாயம் ஒத்தாசை பண்ணலாம், காணி இல்லை நியாயம் ஒத்தாசை பண்ணலாம், உறவு யாரும் இல்லை அநாதநாதா தீனா பந்து. சரி, அட்லீஸ்ட் நீயாவது ஒழுங்கா இருக்கியா, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறேன்,
ஆழ்வார்க்கே சிரிப்பு வந்துடுத்து. என்ன தகுதியில் நீ இதை கேட்குற, என்ன தைரியத்தை என்ன பார்த்து கேள்விக்கிறான் யார் தெரியுமா? மனத்திலோர் தூய்மை இல்லை அடிச்சு பேசுறா. நமக்கெல்லாம் அதான் கஷ்டம் தானே, யாருக்கும் மனசால கூட கஷ்டம் நினைச்சிட வேணும். உங்களுக்கே நன்னா தெரியும் பொய்யின்னு. இதுவரைக்கும் யாருக்குமே கஷ்டம் நினைச்சதுலே யாரா ஒருத்தர் பகவத்கீதை புக்கை வச்சு சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லணும் கதை பண்றது முன்னாடி. இதோ ஆத்துல வேலை இருக்கு போயிட்டு வரேன்னு போயிடுவேன். கடைசியில கதை பண்றவாலும் இருக்க மாட்டா வச்சுக்கோங்க, அவளுக்கு வேலை இருக்குன்னு போயிடுவான். மனத்தில் ஒரு தூய்மை இல்லை, மனசுல நிச்சயமா எனக்கு தெரியும் நமக்கே நினைச்சு இப்படி நினைச்சுட்டோமே இப்படி நடந்துட்டோமே, மனசுல அப்படியே ஒரு அசிங்கம் இருக்கு அவ்வளவுதான். இந்த பெருசா வர்ணிக்க வேண்டாம். நம்முடைய மலமூத்திரத்தை விட மனசுடைய அசிங்கம் ரொம்ப கேவலமா இருக்கு, தாங்கத நல்ல வேலை மனசு அடுத்தவாளுக்கு தெரியாம இருக்கோ படைச்சு. அதனால மறந்து என் மனசை யாரும் புரிஞ்சுக்கலே வருத்தமே படாதீங்கோ. புரிஞ்சிக்காததுனால ஜீவிதம் சௌக்கியமா போயிட்டு இருக்கு. சமயத்துல ஆத்துக்காரி படுத்துற பாட பார்த்தா அவன் அப்படியே பத்திண்டு வரும். இருந்தாலும் நீ சொன்னா சரியா தாமா இருக்கும் அப்படின்னு மனசு மட்டும் தெரிஞ்சுடுத்தோ முடிஞ்சது கதை. அம்மி குழவி தலைக்குதான் வரும் அவ்வளவுதான். நேரம் தூங்கும் போது முழிச்சுட்டு இருக்கும் போதே போட்டுட்டு போயிடுவேன். ஆத்துக்காரி ரொம்ப பிரீதி வச்சிருக்காளே அப்படின்னு நினைச்ச பாழாப்பன மனுஷன் நான் கட்டங்கிட்ட பார்த்து தல முடியல நான் கூட கேட்கறாதா பாரு. ஹதயம் தெரியாத வரைக்கும் நிம்மதி. அப்பா அம்மாவுடைய ஹிருதயம் குழந்தைகளுடைய ஹிருதயம் ரொம்ப கஷ்டம். அடுத்தவாளுடைய ஹிருதயம் தெரியறத போல ஒரு துக்கமயமான ஒரு நரகம் லோகத்துல வேற எதுவுமே கிடையாது. பெரும்பாடு பெரிய பாடு, சாதாரண பாடெல்லாம் கிடையாது. சொல்றார் மனத்திலோர் தூய்மை இல்லை வாயிலோர் இன்சொல் இல்லை. வாயில ஒரு நல்ல வார்த்தை, ஒரு ஹிதமா பேசலாம் இல்லையா, அட்லீஸ்ட் ஹிதமா பேசலாமே. வாழ்க்கையில என்ன பெருசா கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போறோம், நாலு வார்த்தை நல்லதா பேசலாமே. ஹாஸ்பிட்டல் யாரா படுத்துட்டு பா கஷ்டப்பட்டு போய் பார்ப்போம், உடம்பே முடியலன்னு பார்ப்போம், விசாரிக்கிறேன்னு போவோம். ஓ உங்களை பார்த்த முகமெல்லாம் வாட்டமா இருக்கே, என்ன சொன்னா டாக்டர் எல்லாம் கேட்போம். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எனக்கு தெரிஞ்சவா அப்படிதான் இருந்தா கடைசியில கேன்சர்னு சொன்னா முத்தி போயிடுத்து, ஒரு மாசத்துல போயிட்டான்னு. இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு நாள் தான் இருக்கும், பக்கு 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 நல்ல டாக்டர் பார்த்துடலாமா தோணிப்போம். பயங்கர வாயில ஒரு நல்ல வார்த்தை இல்லை, யாருக்கிட்டையுமே நல்ல வார்த்தை இல்லை, அவசியத்தை கூட நல்ல வார்த்தை வரல. வாயில ஒரு இன்சொல் இல்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீ விழி விழிவன் வாழ நெருப்பள்ளி கொட்டுறதுன்னு வார்த்தைகளாக இருக்கும். வார்த்தையால சுட்டது அவ்வளவு கஷ்டம், நாவினால் சுட்ட வடு அப்படின்றார் திருக்குறள். வார்த்தை மறக்காது, சமயத்தை தான் சொல்லிடுவோம். அவன் மனசை நல்லா பாதிச்சிருக்கும். இன்னைக்காக ஒரு நாள் திருப்பி சண்டை வரும்போது சொல்லு அன்னைக்கு இப்படி சொன்னாடு, அதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிறியான். கேட்டவாளுக்கு தானே தெரியும், சொல்றவாளுக்கா தெரியும். இதெல்லாம் ஒரு வார்த்தையா கோபத்தை தானே சொல்லதான் செய்வோம், அதெல்லாம் பெருசா எடுத்துக்கப்படாதான். அப்படி இல்லை, தேள் கொட்டுறதை விட பாம்பு கொத்துறதை விட நெருப்பள்ளி கொட்டுறதை விட ஹதயத்திலேருந்து மறக்க முடியாதபடி என்ன வார்த்தை. அது சின்ன குழந்தை பெரியவா அப்பா அம்மா அப்படிலாம் பாக்குறது இல்லையே. கோபம் வந்துடுத்துனா என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும், எந்த விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு கோபப்பட்டு பேசணும், அதெல்லாம் இல்லையே. கோபத்துல கத்து கத்து கத்துன்னு கத்துறோம், கத்து 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 கத்துன்னு கத்துறோம். ஏன் கத்துறோம்னே தெரியல, புரிஞ்சுக்கவே முடியறது. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு குரு சிஷ்யெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கா, ஒரு கிராமத்து வழியா பெரிய சண்டை நடக்கிற, கத்து கத்துன்னு ரெண்டு பேரும் கத்து கத்துன்னு கத்தின்னு இருக்கா. குருவும் பார்த்தா சிஷ்யாலும் பார்த்தா குரு இப்படி போயிட்டார் சிரிச்சுண்டு. சிஷ்யா கிட்ட கேட்டார், ஏன்பா அவ ரெண்டு பேரும் கத்தின்னு இருக்கா? உடனே சொன்னா கோபத்துல இருக்கா. சரிப்பா கோபத்துல இருந்தா ஏன் கத்தணும், பக்கத்துல பக்கத்துலான்னு நிக்கிறா, ஏன் கத்தணும்? சிஷ்யா ஒவ்வொன்னு சொன்னா பொறுமையை இழந்துடும். சரி பொறுமையை இழக்கட்டும், ஏன் கத்து கத்துன்னு ஆகாசத்துக்கு பூமிக்கு மூணு வீடு கேட்கற மாதிரி மூணு தெரு கேட்கற மாதிரி ஏன் கத்தணும்? சிஷ்யாலாம் ரொம்ப சொல்லி பார்த்தா ரூடி சொன்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவ மனசு தூரத்துல போயிடுத்து. இந்த தூரத்துல அவ ரொம்ப தூரம் போயிட்டா இல்லையா, இந்த தூரத்தை ஃபீல் பண்றதுக்காக கத்தி கத்தி பேசுறாங்க. அன்பு இருக்கும்போது மனசு பக்கத்துல பக்கத்துல இருக்கணும், அப்ப கண் ஜாடையே போதும், பேச்சே வேண்டாமா. அப்ப குச்சு குச்சுன்னு பேசினாலே கேட்குமா அப்படின்னா தெரியுமா? அதே மனசு தூரத்தை போயிடுதான், வாயை திறந்து சொன்னா என்ன அப்படின்னு வரும். அந்த சமயத்தை இப்படினாலும் தீர்த்தமும் கொண்டு வந்து கொடுத்துருவோம். மனசு தூரத்துல போறதுல இந்த தூரம் போற மனசு எத்தனை தூரம் இருக்கோ அந்த தூரத்தை ஃபில் பண்றதுக்காக கத்துறாளோ
என்னெல்லாம் சொல்லியிருக்கா பாருங்க நம்ம பெரியவா, யாரும் யோசிக்காத ஒரு விஷயத்த ஒரு ரிஷி யோசிச்சிருக்க. கோபத்தில் ஏன் கத்தணும், இனிமேல் கத்தும் போது ரிஷி யோசி பண்ணிக்கணும். அப்போ தெரிஞ்சுக்கோங்க, மனசு தூரத்தில் போயிடுத்துன்னு உடனே ஓடி போய் அந்த மனசை பக்கத்தில் கொண்டு வச்சுடும். யார் உங்கள் மேலே கோபப்படுறாளோ, யார் மேலே கோபம் வரதோ, அவர் ரெண்டு நிமிஷம் பகவன் நாமத்தை சொல்லி இந்த மனசை கொண்டு பக்கத்தில் வச்சுட்டேன்னா அப்படியே சமாதானம் ஆகிடும். குழந்தைக்கு சமத்து கத்தினா ஓடி வந்து கட்டி பிடிச்சிடணும் நம்மளை, அப்போதான் நம்ம பின்னாடியே ஓடி வரும். என்னடா இந்த மனசை பக்கத்தை கொண்டு பக்கத்துக்கு வந்து கொண்டு வைக்கிறது, அது தானாகவே நம்முடைய கோபம் விட்டு போயிடுறது இல்லையா ரகசியம். சினத்தினா செற்றம் நோக்கி தீவெளி வெளிவன்வாள் அப்புணத்துழாய் மாலையானே, அழகான திருத்துழாய் மாலையை போட்டு இருக்கிறவனே, திருமாலை புணத்துழாய் மாலையானே பொன்னிசூர் திருவரங்கா. இந்த பொன்னி பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்காளாம், இப்படி 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 பொன்னிசூர் திருவரங்கா. சரி இவ்வளவுதான் மோசமா இருக்கேன், என்ன பண்ணலாம் நீ சொல்ல, இப்படிதான் இருக்கேன், எனக்கினி கதி என் சொல்லாய். சித்தி மனசுல தூய்மை இல்லை, வாயில நல்ல வார்த்தை இல்லை, கோபத்துல கத்துறேன், அதுக்காக ரங்கநாயகம், அதுக்காக ஆழ்வார்கிடம், அதுக்காக ரங்கநாயகம், அதுக்காக ஆழ்வார்கிடம், அதுக்காக ரங்கநாயகம், அதுக்காக அவர் கேட்டார் திருப்பி அதுக்காக அப்படின்னா கதி என் சொல்லாய். சரி என்ன பண்ணலான்ற, எனக்கு கதி நீ தான் சொல்லணும், வேற யாரும் சொல்ல முடியும், எனக்கு இனி கதி என் சொல்லாய். உனக்கேட்டா நான் சொல்லணும், என்னை ஆளுடைய கோவை. சில சமயங்களில் நமக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்றவாள் பிடிக்கல, அவளெல்லாம் பார்த்தா இவன்லாம் ஒரு பிரதம மந்திரியா, இவன்லாம் ஒரு முக்கிய மந்திரியான்னு கத்துறோம். ஆனாலும் நம்முடைய விஷயங்களெல்லாம் அவள் தான் கவனிக்க வேண்டியிருக்கு, இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றா இல்லையா. அந்த மாதிரி எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, நான் உன்னை ஏத்துக்கவே இல்லைன்னா கூட என்னை ஆளுடைய கோ நீ, வேற யாரும் கிடையாது, என்னுடைய ராஜன் ராஜாதி ராஜன் அகிலாண்ட கோடி ராஜன் நீதான், பத்மநாபராஜன் ரங்கராஜன் நீதான், ரங்கராஜனாச்சு, ரங்கநாதனும் நீதான், ரங்கராஜனும் நீதான், ரங்கநாத சுவாமியும் நீதான். திருவனந்தபுரத்துல எப்படியோ காலம் சௌக்கியமா போயிட்டு இருக்கேன்னா ராஜ்ய பரிபாலனம் பண்றது பத்மநாபராஜன், அனந்த பத்மநாபராஜன் ஒரு ராஜன் நிர்வாகம் பண்ணிட்டு கடக்கிறானோ வாழ்க்கை நடந்துட்டு. அதனால என்னை ஆளுடைய கோவே, எனக்கு இனி கதி என் சொல்லாய், தைரியமா கேட்கிறார். சரி என்ன பண்ணலாம் நீ சொல்லு, என்னை ஆளுடைய கோவே. சுவாமி கிட்ட தானே போய் நிக்க முடியும், வேற யார்கிட்ட போய் நிக்க முடியும், என்னை ஆளுடைய கோவே. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில்லின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கழகனம்மா அரங்கமா நகருளானு. மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொலில்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீவழி வெளிவன்வாழ புணத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா, எனக்கினி கதி என் சொல்லா என்னை ஆளுடைய கோவே. சரியா காக்காசுரன் தாயார்கிட்ட அபச்சாரம் பண்ணிட்டான், ஓடுறான், சுவாமி எழுந்தார், புல்ல எடுத்தார், பிரம்மாஸ்திர மந்திரத்தை சொன்னார், அடித்தார், துரத்துறது எல்லா ஊருக்கும் ஓடுறான், எல்லா ஊர்லேருந்து அவனை துரத்திட்டான், சத்தியலோகம் கைலாய லோகம். சரி என்னதான் இருந்தாலும் அப்பா கைவிட மாட்டார், அப்பா நான் கதை அடைச்சிடும், முதல்ல படுபாவி வந்து தொலைறான், இவன் வந்து தொலைச்சா அந்த அம்பு என்ன பாதிச்சுடும், அம்பே வேண்டாம் எனக்கு பிள்ளையே இல்லைன்னு விட்டான். ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, அப்பா மாதா நாஸ்தி, பிதா நாஸ்தி, நாஸ்தி பந்து சகோதரக அர்த்தம் நாஸ்தி, கிரகம் நாஸ்தி, தஸ்மாத் ஜாக்ரத ஜாக்ரத. இப்படிதான் கத்தணும், அப்படி கத்தினா கூட வரதில்லை, சத்தியமா புரிஞ்சுட்டான் ஜெயந்தன் காக்காசுரன். மாதா நாஸ்தி, பிதா நாஸ்தி, நாஸ்தி பந்து சகோதரக, யாருமே பக்கத்துல நிக்க மாட்டேன்றாள், அப்பதான் புரிஞ்சுதான் ஜென்ம துக்கம் ஜயா ஜாயா துக்கம் ஜரா துக்கம் புனப்புனக சம்சார சாகரம் துக்கம் தஸ்மா ஜாகிரத ஜாகிரத. அவ்வளவுதான், என்ன கொடுமை, தப்பு பண்ணிட்டோம், யாரோ தெரிஞ்சு பண்றோமோ தெரியாம பண்றோமோ, பிராரத்த கர்ம வசப்பட்டு பண்றோமோ, இல்லாட்டி யாரோ பண்ண சொல்லி பண்றோமோ, யார் கேட்கிறா, யார் கவனிக்கிறா, யார் நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிறா சொல்லுங்கோ, தப்பு பண்ணிட்டா இவ்வளவுதான், தப்பு பண்ணியா இல்லையா அவ்வளவு, அதுக்கு மேல பேசாதே, பண்ணியா அவ்வளவுதான், கோர்ட்லயே அவ்வளவுதானே பண்ணியா, ஆமா ரைட் முடிஞ்சு கொடுத்து பண்ணதுக்கு சாட்சி. இதுக்கு மேல காரணத்தை பத்தி யாரோ ஆராயிரம் சொல்லுங்க, சுவாமிய தவிர காரணத்தை ஆராயக்கூடியவர் எவரேனும் உண்டா லோகத்துல, எந்த காரணத்தினாலே செஞ்சான். சில சமயத்துல நல்ல பெரியவாளா இருக்க, திடீர்னு பாவம் பண்ணிடுறா,
பிராரப்த கர்மா. நமக்கு இந்த கர்மாவே புரியல, அப்புறம் தானே பிராரப்த கர்மா. உடனே என்ன சொல்ற, இல்ல இல்ல ஆசை ஆரம்பத்திலேருந்து எப்படித்தான் எனக்கு தெரியும். ரெண்டு மூணு சந்தர்ப்பத்துல எனக்கே ஒரு டவுட் வந்தது, அது வரைக்கும் வராத டவுட்டு, புதுசா கிளம்புறதும். அப்ப எல்லாரும் திரஸ்கரிக்க தானே காத்துட்டு இருக்கா, போ 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 போ, ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். அது எங்களை மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க. நாங்க என்னமோ ஒண்ணு சொன்னா கூட குதர்க்கமா அர்த்தம் பண்ணுவா, நாங்க யார் யார் பார்த்து யதார்த்தமா சிரிச்சா கூட அதுக்கு விபரீத அர்த்தம் கண்டுபிடிப்பா, சுயம் அனுபவம். அது இள வயசு பார்த்துட்டு அது அதோட பெரிய கஷ்டம். இது வரமா சாபமான்னு தான் தெரியுது, ரொம்ப கஷ்டம். சிலதுலாம் ரொம்பவே நான் ரொம்பவே கஷ்டம். இஷ்டத்துக்கு பேசிடுவா, வாயில வந்தபடியெல்லாம் நினைச்சு, மனசுல வந்தபடியெல்லாம் நினைப்பா, வாயில வந்தபடியெல்லாம் பேசுவா. இது ஒரு பத்து பேர்கிட்ட சொன்னாதான் அவளுக்கு ஒரு சமாதானம் வேற, உனக்கு தெரியுமா அப்படின்னு. எங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவாள்லாம் கூட இருப்பா, இத்தனையும் பெரியவாள்லாம் சொல்லணும். நான் என்ன சொன்ன நிறைய பேர் உண்டு, இது மாதிரி இஷ்டத்துக்கு பேசிடுவா, பெரிய கஷ்டம். எதுக்காக என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கவே மாட்டான். அந்த மாதிரி ஜெயந்தன் எல்லாரும் தள்ளிட்டாளாம், எல்லாரும் தள்ளியாச்சு. ஊரில் என் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் என் பாதமூலம் பற்றிலேன், பரம மூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர். எல்லா பக்கம் சவுண்ட் அடிச்சானா, பார்த்தா இதுவுமே கதி கிடையாதுன்னு ராமன் பக்கம் ஓடி வந்தானா. ராமன் விடிய பார்த்தாரு, எங்கடா ஓடி வர, என்கிட்ட அபச்சாரப்பட்டு என்கிட்டயே ஓடி வருவியோன்னு. அப்படி ஜெயந்தன் பார்த்தா, மனத்தில் ஒரு தூய்மை இல்லை, வாயில் ஒரு இன்சொல் இல்லை, சினத்தினா செற்றம் நோக்கி தீவிளி விழிவன் வாழா புனத்துழாய் மாலையானே பொன்னிசூர் திருவரங்கா, எனக்கு இனி கதி என் சொல்லாய் என்னை ஆளுடைய கோ. சரிப்பா, உங்ககிட்டதான் தப்பு பண்ணிட்டேன், அது உனக்கு பிடிச்ச சீதா பிராட்டினிடத்துல தப்பு பண்ணிட்டேன், பண்ணிருக்கப்படாது, பண்ணிருக்க வேண்டாம், ஒழுங்கா இருந்திருக்கலாம், புரிஞ்சுருக்கலாம், அட்லீஸ்ட் நீ புல் எடுக்கும்பொழுதாவது சாரின்னு விழுந்திருக்கலாம், அட்லீஸ்ட் நீ புல்லு பிரயோகம் பண்ணவர்களாவது விழுந்திருக்கலாம், புத்தி வரலையே, இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் முட்டி மோதி என் பலம் எனக்கு தெரிஞ்சவா பலம் எல்லாம் மோதி பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு தான் வருவேன். சரி இப்போதான் வர முடிஞ்சது, என்ன பண்ணலான்ற கொலை பண்ணவரையே கொலை பண்ணு, இதுதான் ஆசைனா போய் சரி அப்படியே எங்கேயோ போய் விழுது உன் காலில் விழுந்து உசுர விடுறேன், என்ன பண்ண முடியும். அப்புறம் தான் சுவாமி கேட்டார், ஏ காகாசுரனை சொல்லு அம்பு வீணா போகாது, என்ன பண்ணுறோம்னா ஒரு கண்ணு எடுத்துக்கோப்பா, இது ஒருவேளை இந்த காக்கைகள்லாம் கோட்டான் ஆகாது, ஆந்தை ஆகாது, அது மேலெல்லாம் போடுன்னு சொல்லி தான் சுவாமியோட பானம் அங்கே போயிருக்கும். ஆனால் ஜெயந்திரன் இத்தனை பக்கம் சுத்தினதில் ஒரு விஷயம் நன்னா புரிஞ்சுதான், ராமனை தவிர இனிமேல் கதி இல்லை. அப்போ இந்த ராமன் கண்ணறுத்தான் ஞாபகம் இருந்ததுன்னா சாகர வரைக்கும் எதான கஷ்டம் வந்தா யார்கிட்டையும் ஓடப்படாது, ராமா நீ சரணல்லால் சரணில்லைன்னு ஒரு புத்தி வரும், ஒத்த கண்ணு எடுத்துடு ராமா. எதுக்குடாண்ணா உனக்கு அபச்சாரம் பண்ணதுக்கு ஏதானும் ஒன்று கொடுக்கணும், அதாவது சாமிக்கிட்டா கொடுக்கணும்னு உண்டு. எல்லாரும் ரொம்ப பிடிச்சது கண்ணு, அபச்சாரத்துக்கு தண்டனை மாதிரியும் ஆச்சு, உனக்கு சமர்ப்பணம் பண்ண மாதிரியும் ஆச்சு, எப்பயும் ஞாபகம் இருக்கிற மாதிரியும் ஆச்சு, இனிமேல் யார்கிட்டையும் போகப்படாதுன்றதுக்கு ஒரு பாடமும் ஆச்சு, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒத்த கண்ணை எடுத்துக்கொண்டான். அது இப்படி இப்படி பார்த்துட்டு காக்கா, அதாவது அவனிடத்து அபச்சாரப்பட்டுட்டும் அதையே அனுகிரகமாக மாற்றிக்க முடியும்னா லோகத்தில் நடக்குமா சொல்லுங்க. அபச்சாரத்தை அனுகிரகமாக மாற்ற யாராவது உண்டா லோகத்தில், சுவாமியை தவிர ஏறனும் உண்டு. அதனால ஆளுளர் கழகணம்மா, எனக்கினி கதி என் சொல்லா என்னை ஆளுடைய கோவே. திருவிதாங்கூர் ராஜசு சம்ஸ்தானத்தில் டெய்லி வரணும்வா சுவாமியை பார்க்கறது, வரலன்னா பத்மநாபர்கிட்டே ஒரு 101 ரூபா போட்டு திருப்பி அடுத்த வந்து பார்த்துருவோம். எங்க போறது, விரட்ட வர எங்க அந்தண்ட இந்தண்ட போக முடியாது. அதனால் அவர் தான் ரட்சகன், அதனால் அவரிடத்துல போய் காலில் வேளாம். பெரிய அபச்சாரமே பண்ணாலும் இதுவரைக்கும் பக்தியே பண்ணலை, பிரபத்தியே பண்ணலை, சுவாமி இடத்துல பிரீத்தியே இல்லையே, நான் எப்படி போகிறதுன்னு யோசிக்க வேண்டாம், நமக்கு அவரை விட்டால் வேற கதி இல்லை, தைரியமாக போய் நிற்கலாம். சமயத்தில் நமக்கு தோணும், சரி இவ்வளோ நாள் மோசமாக இருந்துவிட்டோம், இப்போ போய் கோவிலுக்கு போகலாமா, இப்போல்லாம் கோவிலுக்கு போனால் சரியா நியாயமா, யோசிக்கவே வேண்டாம். எப்படி இருந்தாலும் அவர் நம்முடைய சுவாமி. சில சமயத்தில் குழந்தை ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருக்கோம், அப்பா அம்மா விட்டு வெளில போயிருப்பா, ஊரே காடி துப்பியிருக்கோம், கரிச்சு கொட்டியிருக்கோம், அப்பா அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டுருப்பா, இருந்தாலும் எல்லாருக்கும் திருவிழா வந்தால் மற்றவாள்லாம் பார்த்து எதாவது சொல்லிடுவான்னு சொல்லி கொல்ல பக்கமாக வந்து அப்பா அம்மா பார்த்துட்டு போயிடுவார். அப்பா அம்மா ஆமாண்டா குழந்தை கொல்ல பக்கமாக வந்துட்டு போக பரவாயில்ல, எப்படியோ நீ வந்தி அது ஏ சந்தோஷம் அப்படின்னு அப்பா அம்மா இறங்குவாள். அதுபோல சுவாமியா, எத்தனை அபச்சாரப்பட்டாலும் சரி பரவாயில்ல, இந்திரன் வேற யார் உண்டு, அபச்சார சிகாமணி, இதுதான் பண்ணணும்னு வஸ்தியே இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணிட்டு சுவாமி ரட்சிக்கணும்னு விழுவோம். சுவாமி அசந்து போயிட, ரொம்ப தைரியம்தான் அவனுக்கு, மாத்தி மாத்தி அவதாரம் எல்லாம் பாருங்கோ, இந்திரன் பண்ற அபச்சாரத்துக்கு தான் அவதாரம், ராட்சசர்கள் பண்ற அட்டுழியத்துக்கு அவதாரம் இல்லை,
இவன் ஏதானும் பண்ணுவான், ஒவ்வொருவரையும் திருப்பாட்டுகளும் தெய்வமேனு போய் கைகூப்பின்னு வேற விழுந்துருவான், சமத்தா சேவிச்சிருவான். சுவாமி அதுக்கே அவனுக்கு கிருபை பண்ணுறான். அதனால அவர் காலில் வேளாம், நம்ம நமக்கு அவரை தவிர வேற கதி கிடையாது. என்னை ஆளுடைய கோவே எனக்கு இனி பெருமாள் கிட்ட போய் நின்று கேட்கறான், எனக்கு கிருபை பண்ணு, எனக்கு வேற வழி இல்லை, நீ கிருபை பண்ணுற அளவுக்கு தகுதி இல்லை, அதுக்காக என்ன பண்ணலாம் சொல்லு. ஒன்றும் இல்லை, கிருபை பண்ணு, அவ்வளோதான். சுவாமிக்கும் பதில் கிடையாது, நமக்கும் பதில் கிடையாது, கிருபை ஒன்று தான், நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அவன் காருண்யமும் நம்முடைய இயலாமையும் தான் பந்தம், இதுதான் பந்தம். அதனால ஆழ்வார் சொல்கிறார், அடுத்த பாசுரம் திருப்பி இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுற, மூணு பாசுரமா இல்லை இல்லைன்றதுதான் இது சுவாமி சாதிச்ச மாதிரி தான். அடுத்து சொல்றார், தவத்துளார் தம்மிலல்லேன் தனம் படைத்தாரில் அல்லேன், உவர்த்த நீர் போலே எந்தனுக்கு உற்றவர் கொன்றும் அல்லேன், துவர்த்த செவ்வாயினார்க்கே துவக்கர துரிசனானேன், அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமா நகருளானே. ஏதோ தூ வா சொல்லிட்டு இருக்கோம்தான் புரியும், என்னமோ நன்னா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, ஆனா அர்த்தம் ஒன்னும் புரியல, வேற மாதிரிதான் திவ்ய பிரபந்தமும். ஆச்சரியமா சொல்றார், ஊர் இல்லைன்னார், காணி இல்லைன்னார், மனசுல தூய்மை இல்லைன்னார். சரி, முன்னாடி பண்ண தபஸ் ஏதானு இருக்கும் இல்லையா, இப்ப கஜேந்திர மோட்சம் எல்லாம் கேட்டானா, பூர்வ ஜென்மத்துல இதுவா இருந்தான், அப்ப சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தான், ரிஷி வந்தார், கவனிக்கலே சாபம் கொடுத்துட்டார், அதனால கஜேந்திரனா வந்தான், அந்த பிராரப்தம் இந்த முதல பிடிச்சது. ஆனா முன்னாடி பண்ண ஒரு தவ பலம் இப்ப ஞாபகம் வந்து ஆதி பீஜாயன்னு கத்தினான். அசாமியன் ஆரம்பத்தில் வேதம் எல்லாம் ஒழுங்காக சொல்லிட்டு இருந்தோம், அப்புறம் வேதத்தை விட்டுவிட்டான், நாராயணன் மறந்து போய் குழந்தைக்கு பேர் வச்சுட்டான், அந்த சமயத்தை நாராயணான முன்னாடி பண்ண தப்போபலம் வந்து. அந்த மாதிரி நமக்கு ஏதானும் இருக்கா, சத்தியமா இல்லை நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஆழ்வார் சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார், தவத்துளார் தம்மிரல்லே, தவம் பண்ற கோஷ்டின்னு ஒன்று இல்லை, நாரதாதி முனிபிருந்த வந்திதம், எத்தனை ரிஷிகள், அந்த ரிஷிகள் பேரே நமக்கு தெரியாது, அனாமதே ரிஷி தான் நிறைய பேர் உண்டு, மார்கண்டேன்ற பேர்ல நிறைய ரிஷி உண்டு, நிறைய உண்டு, ரிஷிமார்கள் கொட்டி கிடக்கிற சில ரிஷிகள் பேரே வாயில் நுழையாது நமக்கு, நிறைய ரிஷிகள், மண்டூக மகரிஷின்னு நிறைய பேரெல்லாம் சில தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அஷ்டாவக்ரர்னு ஒருத்தர் பேர், உடம்புல எட்டு வளவு இருக்கு, இதெல்லாம் ஒரு பேரானா, பெரிய தபஸ்வி, யாஜ்ஞவல்க்யர், மார்கண்டேய மகரிஷி, மைத்ரேய மகரிஷி, நாரத மகரிஷி, சுகபிரம்ம மகரிஷி, வேதவியாச ரிஷி, சக்தே பௌத்திரம கல்மஷம் சொல்கிறோம் இல்லையா, அது சில பேர் ரிஷியோட கதை நமக்கு ஓரளவுக்காக தெரியும். வியாசம் வசிஷ்ட நத்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம், வசிஷ்டரை பற்றி தெரியும், வியாசரை பற்றி தெரியும், பராசரை பற்றி தெரியும், அவரோட அந்த சக்தின்னு ஒருத்தர் சொல்கிறார், அவரை பற்றி தெரியுமா, ஆனால் டெய்லி சகசிரநாமத்தோடு சொல்லிட்டு இருக்கும், வியாசம் வசிஷ்ட நத்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம், சக்தியுடைய பேரன்ற யார் அந்த சக்தி, நிறைய பேர் இருக்கா, தெரியவே தெரியாது நமக்கு. சக்தே பௌத்திரம கல்மசம் பராசராத்மசம் வந்தே சுகதாதம் தபோனிதி, யாதருக்கே இவ்வளோ ஒரு லிஸ்ட் போட வேண்டியிருக்கு, அப்போ ஒவ்வொரு ரிஷிக்கு அவ்வளோ போட வேண்டியிருக்கும், நிறைய ரிஷி, விஸ்வாமித்திரர் இருக்கார், இந்த பிரம்ம ரிஷி, ராஜ ரிஷி வேற உண்டு சிலதெல்லாம், ஜனக மகாராஜா அம்பரீஷர்லாம் ராஜ ரிஷி, ராஜனாவும் இருந்தா ரிஷியாவும் இருந்தார், சத்ரபதி சிவாஜி குலசேகர ஆழ்வார் இவாழ்லாம் ராஜ ரிஷி, ராஜ ரிஷி, பிரம்ம ரிஷி, ரிஷிகள்லேயே பலவிதம் உண்டு, சில பேர்லாம் முனிகணங்கள், சில பேர்லாம் ரிஷிகணங்கள், நிறைய உண்டு. அந்த மாதிரி தவத்துளார் தம்மில் அல்ல, தவம் பண்றவா கூட்டத்திலையும் இல்லை, நிறைய பேர் பார்க்கலாம், ராமன் காட்டுக்கு போற நிறைய ரிஷிகளா இருக்கா, கை இல்லை, கால் இல்லை, கண்ணு இல்லை, ஆனாலும் தவம் பண்ணிட்டு இருக்கா, பகவான் அவளுக்கு அனுகிரகம் பண்றேன்னு சங்கல்பம் பண்றான். அந்த மாதிரி தவத்துளார் தம்மில் அல்லேன் தனம் படைத்தாரில் அல்லேன், அட்லீஸ்ட் பணம் காசு போற பணக்காரனா இருக்கப்படாதுன்னா, லௌகீகமா பணம் சம்பாதிக்கிறத பத்தி சொல்லல, நிறைய பேர் நடா பண்ணுவான், நல்லா தனம் சம்பாதிப்பதுக்கான தர்ம காரியங்கள் செய்வதற்காக. சரியான உதாரணம்னா திருமங்கை ஆழ்வார், நன்னா கொள்ளையடிச்சார், சௌக்கியமா கொள்ளையடிச்சார், இனிமேல் அவர் மாதிரி கொள்ளையடிக்க ஆளே கிடையாது லோகத்தில், தாள் ஊதுவான், நிழல் ஒதுங்குவான், நீர்மேல் நடப்பான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆளு, அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் உண்டு, தூண் ஊதினாலே பூட்டு திறந்துடும், வண்டி சோறெல்லாம் ஒண்ணுமே இல்லை பாவம், தூண் ஊதினாலே என்ன கதவு வேணா திறந்துடும், தாள் ஊதுவான், இன்னொருத்தர் என்ன பண்ணுவானா, இவெல்லாம் கொள்ளையடிச்சு அவங்க கிட்ட கொடுப்பான், நதி மேல நடந்தே போயிடுவான், நீர்மேல் நடப்பான், யார் துரத்துறது பின்னாடி, நீர்மேல் நடப்பான், இன்னொருத்தவன் நிழல் ஒதுங்குவான், யாராவது ஒருத்தர் கொள்ளையடிக்கணும்னா ஒண்ணு வேணா பக்கத்துல போய் இப்படி நிற்பான், அவ கிளம்பணும் கிளம்பணும் அப்ப கிளம்பவே முடியாது, என்னடானா அவன் நிழல் மேல இவன் நின்றுட்டான்னா அவன் அங்கே நகரவே முடியாது,
நகரவே முடியாது. என்ன பண்ணாலும் யாரும் தரதரம் இழுத்த கூட நகர முடியாது. அப்படியே நின்று இருப்பான். எவ்வளோ நேரம் அவளை நிற்பா சொல்லுவோம், களைச்சி போய் உட்காந்துருவோம், அப்புறம் அப்படியே தூங்கிடுவா, அப்படியே நகையை எடுத்து வந்துடுவான். ரொம்ப நல்லவன். அந்த மாதிரிலாம் இந்த காலத்து திருடன் இல்லை, சந்தோஷப்பட்டுக்கோங்க. தாழ் ஊதுவான், நீர்மேல் நடப்பான், நிழல் ஒதுங்குவான், தோலா வழக்கன் பிரதானம் பேசி தர்க்கம் பண்ணி 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 அவளை என்ன வேணும்னு கேட்பான். அவளே கேட்டுவான், என்ன வேணும் உனக்கு, போட்டுக்கிட்டலாம் கொடுத்துருவா, கட்டி கொடுத்துருவான். அந்த மாதிரிலாம் உண்டு. தோலா வழக்கன்னு ஒருத்தன், இன்னொருத்தன் வேற உண்டு, மர நுனி ஏறுவான். வேற யாரா பிடிக்க வந்தால் மர நுனியில் போய் நின்றுடுவான். யார் ஏறி பிடிக்கிறது, மரத்தை வெட்டினா அந்த நுனியில் அடுத்த நுனி தாவிடுவான், அப்படியே குரங்கு மாதிரி தாவிடுவான். இந்த மாதிரி அஞ்சு பேரை வச்சுட்டு சௌக்கியமாக கொள்ளையடிச்சார். சும்மா அமக்கலமாக கொள்ளையடிச்சார், பெருமாள் வரைக்கும் கொள்ளையடிச்சிருக்கார். எதுக்குடா அப்படின்னா, ததி ஆராதனம், பாகவத ஆராதனத்துக்காக அப்படி ஒரு கொள்ளையடிச்சார், அப்படி தனம் சம்பாதிச்சார். நன்னா தனம் சம்பாதிக்கணுமா, எதுக்குடான்னா பகவத் பாகவத கைங்கரியத்துக்காக தனம் அவசியம், தனம் அவசியம். நல்ல தனம் இருந்தா நேற்று சொன்ன மாதிரி பத்மநாபருக்கு ஒரு பண்ணலாமே, ஆறாடு உற்சவத்தில் ஒரு நாள் உபயம் எடுத்துக்கலாமே, ஒரு நாள் உத்தியாஸ்தமன பூஜை பண்ணலாமே, நிறைய பணம் இருந்தா மலையப்ப சுவாமிக்கு ஒரு தங்க கிரீடம் வைரங்கள் பதிச்சு கொடுக்கலாமே, அழகா நிறைய பண்ணிட்டு பண்ணிட்டே இருக்கலாமே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொட்டி கிடக்க விஷயங்கள், ஜோர் ஆறாட்டு சமயத்தில் எல்லாரும் வரவாளுக்கு அத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணலாமே. மிக ஸ்ரீரங்கம் இந்த பக்கம்லாம் நிறைய பார்க்கலாம். இந்த வைகாசி விசாக சமயத்துல இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த பக்கம்லாம் நிறைய பேர் திருச்செந்தூர் நடப்பா, அதே சமயத்துல நிறைய பேர் ஆழ்வார்த்த நிறைய நடப்பா, ரெண்டு பக்கமும் ரெண்டு கோஷி நடக்கும். அதெல்லாம் சனாதனமான தர்மத்துடைய பலம். அப்போ அங்கங்கே அவாவா நின்றுண்டு வரவா போறவா எல்லாருக்கும் அள்ளி அள்ளி சாப்பாடு தண்ணி மோர் எதையானும் கொடுத்துட்டே இருப்பா. பார்த்தா மெர்சிடஸ் பென்ஸ்லாம் வந்து நிற்கும், பென்ஸ் வரும், டாடா சூமோ டவேராலாம் கொண்டு வச்சுருப்பா, எல்லாம் பெரிய பெரிய கோட்டீஸ்வரலாம் இருப்பா. அவா நின்றுண்டு நீர் மோர் பாக்கெட்லாம் கொடுத்துட்டு இருப்பா. இந்த பாகவத கைங்கரியம் பண்ணுறதுக்கு அது தனத்தினால பரம பிரயோஜனம் இருக்கே. எத்தனையோ பேர் எத்தனையோ திவ்ய தேசங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கைங்கரியம் எல்லாம் பண்ணுறான். பெருமாளுக்கு அங்கி சாத்துறது, வெள்ளி கவசம் சாத்துறது, ஃபஸ்ட் கிளாஸாக திருவாபரணம் பண்ணி கொடுக்கறது, பெருமாளுக்கு திருவாராதனத்துக்கு பாத்திரங்கள் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய கைங்கரியங்கள் பண்ணுறதா உண்டு. அட்லீஸ்ட் அந்த மாதிரி தனம் இருந்து பகவத் விஷயத்தில் நல்ல விஷயத்தை உபயோகப்படுத்துகிற அந்த தனமும் இல்லை. எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு கடைசியில் திருப்பதி உண்டியில் போய் ஒரு கோடி ரூபா போடுவா தெரியுமா பெருமாள், அதை வச்சு ஒரு கிருபை பண்ணுவார் இல்லையா. அதுபோல தவத்துலா தம்மில் அல்லேன் தனம் படைத்தாரில் அல்லேன் உவர்த்த நீர் போலே எந்தன் குற்றவர்க்கு ஒன்றுமல்லே. சரி, அட்லீஸ்ட் பந்துக்களுக்காக நம்மளை பிடிச்சிருக்கானா, நமக்கும் பிடிக்கல அவளுக்கும் பிடிக்கல, வேற எதுவுமே இல்லை வச்சுக்கோங்களேன். லௌகீகமாக ஏதோ ஒரு ஆனந்தம் இருக்கிற வரைக்கும் ஏதோ பந்துக்களோட கூடி ஆடி சாப்பிட்டோம் தூங்கினோம், அவளோட பேசிட்டு இருந்தோம். ஆத்துல இருக்கிறதே நாலு பேர், அதுல ரெண்டு பேர் வெளிநாடு போயிடுவா, மீது ரெண்டு பேர் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு காடாறு மாசம் நாடாறு மாசம் இப்படி அலைஞ்சிட்டு கிடக்கும். என்னமோ இருக்கும் அவ்வளவுதான், ஒரு ஆத்திர அவசரத்துக்கு பேசுறதுக்கோ மனசுல வேண்டியதை சொல்றதுக்கோ. அதுக்கு அவளுக்கு டைமை பார்த்து, நம்ம டைம் பார்த்து அவள் அமெரிக்காலையோ சிங்கப்பூர்லேயோ மலேசியாலேயோ உட்காந்துருப்பா, அவளுக்கு எப்போ ஃப்ரீ டைம் பார்த்து நமக்கு அப்போ தான் தூக்கம் கண்ணை சொருகி தள்ளும். அப்போ தான் அங்கேருந்து ஃபோன் பண்ணி என்ன ஒழுங்காகவே பேச மாட்டேன்னு போச்சுருக்கோம். நம்ம ஒரு நாள் முழுக்க ஓடி ஆடி அலைஞ்சு அப்போ தான் உட்காந்து அப்படி கண்ணு சொருகும். ஆ சொல்லுப்பா, ஆ சொல்லுமா, பிரபரம் நீங்களாம் ஆசையே இல்லாமல் பேசுகிறேன்னு தான். இங்கே ஆசையாக இருக்கிற படத்தில் பாடு பார்த்தா போயிடலாமான்னு தோன்றது. என்னமோ வாழ்ந்துட்டு இருக்கோம், யாருக்கும் நம்மளை பிடிக்கல, நமக்கும் யாரையும் பிடிக்கலை. அட்லீஸ்ட் ஏதோ பந்துக்கள் இருந்தாலும் அட்லீஸ்ட் அந்த ஆத்ம பந்துக்கள் கிடைச்சாலும் அதுவும் இல்லை. ஏதோ ஆத்ம பந்துக்கள் நமக்கு வேண்டியவா, நாலு பேர் உஞ்சவர்த்தி எடுக்கிறா, பகவத் விஷயம் தெரிஞ்சவா, அவள் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவான்னு சொன்னால் அதுவே ஒரு பந்துத்வம், அதுவே ஒரு பந்துத்வம். இவா என்னுடைய பந்து, இவன் என்னுடைய சிஷ்யன், இவள் என்னுடைய சிஷ்யை, அப்படின்னு ஒரு பந்து இருந்து கொடுத்த ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய். பிருந்தாவனத்தில் ஒரு மாமா பொண்ணு இருக்கிறத ஆண்டால் அனுமானிச்சுக்கிறான். அவர் ஆத்ம பந்துத்வம் வேணுமா, ஆத்ம பந்துவ தேக பந்துவா மாத்திக்கிற ஆண்டா முதலிய ஆண்டா எம்பார் ஆச்சரியமா. சுவாமி ராமானுஜருடைய மருமான், மாமனும் ஆயா தாய் மாமனும் ஆயாச்சு, ஆச்சாரியனும் ஆயாச்சு. எம்பார் கோவிந்தர் சொந்த தம்பி, சித்தி தம்பி அப்படி சொல்லுவோம், சித்தி தம்பி தான் உண்மையா, ஆச்சாரியனும் ஆயாச்சு தம்பியும் ஆயாச்சு. அதெல்லாம் ஒரு பாக்கியம் தானே. கூரத்தாழ்வாருடைய பசங்கள் பராசர பட்டர், அப்பா கூரத்தா அப்பாவும் ஆயாச்சு, பெரிய ஆச்சாரியனும் ஆயாச்சு. அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு பந்துத்துவம் இருக்கா, அதுவும் இல்லை. அப்படியே பந்துக்களுக்கு நம்ம மேலே விருப்பம் இருக்கா, அதுவும் இல்லை. பெரிய கஷ்டம் இல்லையா. ஜப்யேசன் மகா மோசமானவன், ஆனால் அவனுக்கு சொந்த தம்பி தியாகராஜர், படாத பாடு எடுத்திருக்கான். ஆனால் ஒரு சிறிய தியாகராஜா தெரியாமல் தப்பு பண்ணிட்டு இருந்தான், ஒரு க்ஷணம் மன்னிப்பு கேட்டால் அடுத்த க்ஷணம் மன்னிச்சு விட்டாரோ.
என்னண்ணா நீ என்னன்னா என்னோட பெரியவன் அண்ணவா, நீ இப்போ என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கப்படாதுன்னு அவ்வளோ உபச்சாரம் பண்ணியிருக்கான். சுவாமி அவனை கிழிச்சு போடலாமான்னு காத்துருந்திருந்தான். ஆனால் இவர் சேச்சா என்ன ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, இதெல்லாம் என்ன ஏதோ பிராரத்த கர்மம் விட்டுடுன்னுட்டா. அந்த ஒரு காருண்யத்தை கொண்டு ராமன் ஜப்யேசனம் ஒன்றும் பண்ணாமல் விட்டுட்டார். அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு பந்து இருந்தாளா தேவலை? அதுவும் இல்லை. இவ்வளோ கஷ்டம் பாருங்க, நம்ம 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 நிலைமையை தான் பேசிகிட்டு இருக்காரு. யாரையோ பேசிகிட்டு இருக்கோம் நினச்சிட்டு ஒன்று நம்ம லெவல் தான். நம்மளை யாரையோ சொல்கிற மாதிரி நம்மளை சொல்லிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொருத்த நீர் போல அது என்ன உப்பு தண்ணி மாதிரி இருக்கோம்மா, உப்பு தினமும் தண்ணி குடிக்கணும், அது தண்ணியே உப்பாக இருந்தா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. பாத்திரம் பண்ணுறதுலேருந்து முகத்தில் விட்டு அளவு முடியாது, கண்ணெல்லாம் எரியும், வாய் கொப்பளிக்க முடியாது, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நிறைய ஜலம் கொட்டி கிடக்கு சமுத்திரத்தில், என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி உவர்த்த நீர் போலே எந்தனுக்கு உற்றவர்க்கு ஒன்றும் அல்லே, துவர்த்த செவ்வாயினார்க்கே துவக்கர துரிசனானி. அட்லீஸ்ட் ஸ்திரீகளுக்காவது உண்மையான, ஸ்திரீ சம்போகத்தில் மயங்கி போனட, அவளுக்காவது உண்மையாக இருந்தேனா எல்லா பக்கமும் எல்லா இடத்துலையும் பொய்யோடவே இருந்திருக்கேன், யாருக்கும் உண்மையாக இல்லை, என்னால் யாருக்கும் சல்லி காசு பிரயோஜனம் இல்லை. மகாதண்டம்ன்ற அதான், நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, எந்த கோஷ்டியிலையும் சேராதபடி தண்டத்துக்கு இருக்கிறேன். ஏதான ஒன்று இருக்கப்படாத அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமான் நகருளாளி. பகவான் எதுக்கடா ஜென்மா தரான்னா, ஒவ்வொன்றத்தையாக பார்த்துட்டு இது இவ்வளவுதான், இது இவ்வளவுதான், இது இவ்வளவுதான், சரி இது வேண்டாம் அது வேண்டாம், ஒவ்வொன்றத்தையாக ஒரு வைராக்கியம் வந்து ஒவ்வொன்றத்தையாக விட்டுட்டு மேலே வருவோம், கடைசியில் மோட்சம் கொடுத்துடான்னு ஒரு மனுஷ ஜென்மா கொடுத்துருக்கான். அது எல்லா பக்கமும் வீண் அடிச்சு விட்டு டெய்லி பள்ளிக்கூடம் போவோம், ஆனால் படிக்கவே மாட்டான், வேலைக்கு போகிறேன்னு கிளம்புவா, வேலைக்கே போக மாட்டான். சில பேர் வேலைக்கு போவா, பணம் சம்பாதிப்பா, குடிச்சு சீரழிச்சுடுவா, வேலைக்கு போய் நல்லா உழைச்சி ஃபஸ்ட் கிளாஸாக பணம் சம்பாதிச்சு கடைசியில் குடிச்சு வீணடிப்பார். அவளுக்கும் பிரயோஜனம் இல்லை, அடுத்த வாளுக்கும் பிரயோஜனம். அந்த மாதிரி மனுஷனாக வந்துவிட்டேன், பிறந்துவிட்டேன், கை கால் அவயவங்கள் கொடுத்துருக்கார், கண்ணு காது மூக்கெல்லாம் கொடுத்துருக்கார், ஸ்ரீரங்கமும் கொடுத்துருக்கார். அப்போ கூட தேவதேவி வீட்டு வாசலில் தானே கடந்தேன்ப்பா. சரி, ஸ்ரீரங்கம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எல்லாம் நீ கொடுத்தும் இல்லை ஏதானு ஒன்றத்தை பிடிச்சிக்கிற அளவுக்கு இருந்தேனாலும் பரவாயில்ல, அவத்தமே பிறவி தந்தா. இதுக்கு நான் புழு பூச்சியாக இருந்தே வச்சுக்கோயேன். திருமலையில் சொல்கிறார் ஒன்று, குலசேகர ஆழ்வார், குருகாய் பிறப்பேனே மீனாய் பிறக்கும் விதியுடையனாவேனே, செண்பகமாய் நிற்கும் தவமுடையனாவேனே, தம்பகமாய் நிற்கும் திருவுடையனாவேனே, லிஸ்ட்டு போடுறாரு. இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத வஸ்துவாக இருந்தாலும் திவ்ய தேச சம்பந்தம் கிடச்சதுன்னா அது காரணம் கொண்டு ஒரு மோட்சம் கிடைக்கும். மணவாள மாமுனிகள்னு ஒரு மகாச்சாரியன் இருந்தார், தென்கள சம்பிரதாயத்த ஆச்சாரியம். எனக்கு அது புரியல, யார் இதை பண்ணி விட்டுறா தெரியுமா? தென்கள ஆச்சாரியன் தான் இவர், வடகலைக்கு மட்டும்தான் இவர் ஆச்சாரியன். எல்லா ஆச்சாரியாலும் எல்லாருக்கும் வசதி தான், எல்லா ஆச்சாரிய புருஷாலும் நம்ம சத்கதி அடையணும்னு தான் பண்ணி வச்சிருக்கா. ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ஒரு இடத்த அப்படியே படுத்துட்டு இருந்தா, ரொம்ப களப்பா இருந்த ஒரு மரத்தடி நிழல் அப்படி படுத்துட்டு இருந்தார், படுத்துட்டு இருந்தார். அப்ப ஒரு மரத்துமே அந்த வேர்ல தலையை வச்சுட்டு இன்னொரு மரத்து மேலே அப்படி காலை நீட்டில் படுத்துட்டு இருந்தா, படுத்து முடிச்சு எழுந்தா. பக்தாலாம் கேட்டா, உமக்கு இவ்வளவு பெரிய சுகம் கொடுத்துருக்கு, அனுகிரகம் பண்ணப்படாதான்னு. உடனே மணவாள மாமனி ரெண்டு மரத்தையும் தொட்டார், சத்கதி அடைவாங்க. அடுத்த நிமிஷம் காஞ்சி பட்டு போய் அப்படி முறிஞ்சு விழுந்தது, அதுக்குள்ள அந்த ஆத்மா மோட்சம் அடைஞ்சு. அப்போ ஒரு மரம் செடி கொடியா இருந்தா கூட ஒரு பாகவத சம்பந்தம் கிடைச்சுடுத்துனா விசேஷம். அடியன் சுவாகத்தம் தன்யோஷன், டெய்லி பாகவதால பத்தி பேசும்பொழுதெல்லாம் சுவாமி வந்துருவார், அதெல்லாம் தான் பகவத் கிருப்பே அப்படின்னு. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. அடி வேதம் சொல்றது சதமானம் பவதின்ற, 100 வருஷம் வாணோன்றது. இது வரைக்கும் வேதமே வரல, இப்ப வந்துருது. இது வரைக்கும் வேதம் பத்தி நான் பேசவே இல்லையோ, ஒன்னும் டேமேனு தானே சொல்லிட்டு இருந்தேன். இவர் வந்துட்டாருடா சொன்ன நினச்சுடாதீங்க, தானா வர்றது. 100 வயசு வாழணும்னு ஒரு ஆசீர்வாதம், சமயத்தில் யாரோ சொல்ல, ஐயோ 100 ஆயுசு நான் வேண்டவே வேண்டாம்னு. நம்மளே ஏதோ ஒரு சமயத்தில் யாரோ நினைப்பா, நம்ம உள்ள 100 ஆயுசு அதெல்லாம் வேண்டாம், தாங்கலை முடியாதுன்னு. ஆனால் வேதம் சொல்ல சதமானம் பவதி, 100 வயசு வாழ்கிறது எதுக்குடா நான் சுவாமி அனுபவிக்கிறது? ஆழ்வார் சொல்றார், இவ்வளவு நாள் வாழ்ந்த பிறவே தண்டத்துக்கு வாழ்ந்தேன், அவத்தமே பிறவி தந்தாய், இதுக்கு மேலே ஒரு ஜென்மா இருந்து என்ன பண்ண போறேன்பா, இது நாள் வரைக்கும் பண்ணதை இன்னும் ஜாஸ்தி பண்ண போகிறோம், அவ்வளோதானே. இள வயசில் ஆசை வயப்பட்டு ஏதானும் பண்ணுவோம். அப்போ
கண்ட நேரத்துக்கு தூங்குவோம், வயசாக வயசாக உடம்பு கிடச்சுவே கண்ட நேரத்துக்கு தூங்குவோம், அவ்வளோது. எப்போல்லாம் தோன்றதோ அப்போல்லாம் தூங்கிட்டு இருக்கும். ஆகும் போது இது இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகிட்டுருக்கு. அப்போ ஏதோ இஷ்டத்துக்கு தேவையில்லாத காரியம் பண்ணி களைச்சி போவோம். இப்போ யதார்த்தமாகவே களைச்சி போகிறது. அப்போ கண்டதை சாப்பிட்டு வியாதி வரும். இப்போ சாதாரணமாக சாப்பிட்டாலே வியாதி வருது. ஆக மொத்தத்தில் வாழ்க்கை எக்ஸ்டெண்ட் ஆகி இன்னும் மோசமாக தானே போயிட்டு இருக்கு. பிரகாசமாக ஜோரம் ஒன்றும் ஆகலையே. அபத்தமே பிறவி தந்தாய். உடம்புல பலம் இருக்கும்பொழுது அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குது, அவளை பார்க்கணும், இவாளை பார்க்கணும் அப்படின்னு பத்மநாபர் கோவிலுக்கு போகாமல் இருந்தோம். சரி, வயசாகிட்டே போகலன்னா அப்போ தான் முட்டி வலி, இடுப்பு வலி, முதுகு வலி எல்லா வழியும் வந்து கொடுத்து போகவே முடியலை. ஆக மொத்தத்தில் அபத்தமே பிறவி தந்தாள். சரி, எல்லாம் சரியாக இருக்கேன்னா யாராக வந்துடும், அவளோட பேஷண்ட் இருக்கும். சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம், நேரம் ஆயிடுது. அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமான் நகருளானி. என்னதுக்குமா ஒரு ஜென்மா தந்தாய், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஜென்மா கொடுத்துட்டியேப்பா பிரபோ. ஐயோ நமஹா தண்டம்னு ஒத்துக்கிற சுவாமி. இந்த பிறவி வீண் எதுக்கிட, அவத்தமே பிறவி தந்தாய்னா இந்த பிறவி வீணா போயிட்டு இருக்கு, என்னால் என்னை சரி பண்ணிக்க முடியலை, நான் சரியாக மாட்டேன். நீ கொடுத்த பிறவி உனக்கு ஒரு பிரயோஜனம் ஆகணும்னு தோணித்தா நீயே கிருப பண்ணாலொழிய நடக்காது. நீயே அனுகிரகம் பண்ணி என்னை சரி பண்ணாயோ, நீ பொழைச்ச, நான் இல்லை நீ பொழைச்ச. இல்லாட்டி ஸ்ரீரங்கத்தில் வந்து படுத்து நடக்கணும். மக்க சிங்கம் பெருமாள் பிளாக்மெயில் பண்ற, அவ்வளோதான். அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமா நகருளானே. எப்பேற்பட்டவன் தானி அப்படின்னா, ஆர்த்து வண்டலம்பும் சோலை அணி திருவரங்கந்தன்னுள் கார்த்திரல் அணைய மேனி கண்ணனே, உன்னை காணும் மார்க்கம் ஒன்றறிய மாட்டா மனுஷரில் துரிசனாய மூர்கனேன் வந்து நின்றேன் மூர்கனேன் மூர்கனேனே. நான் மூர்கன், நான் மூர்கன், நான் மூர்கன். கலியுகத்துல மூணு தடவை ஒரு விஷயத்த சொன்னா சத்தியமா போயிடும். அது பொய்யாகவே இருந்தால் சத்தியமா நான் பண்ணல, சத்தியமா நான் பண்ணல, சத்தியமா நான் பண்ணல, அப்படிதான் போல இருக்கு அப்படின்னு. டிவிக்கார மூணு விஷயம் ஒரு தடவை ஒரு விஷயத்தை மூணு தடவை சொன்ன இருக்கலாம், நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படின்றோம் இல்லையா, அவ்வளோதான். நம்புறதுக்கு இல்லைன்றோம் இல்லையா, சொல்றதுக்கு இல்லை, வாஸ்தவமாக இருக்கலாம் அப்படின்றோமே. அந்த மாதிரி ஆழ்வா தன்னுடைய ஸ்திதியை சுவாமியோட ஆர்த்து வண்டு அலம்பும் சோலை அணி திருவர் அங்கந்தன்னுள் வண்டுகள்லாம் அழகா தேனை குடிச்சுட்டு இங்கிருந்து போக முடியாதபடி அப்படியே தள்ளாடி தள்ளாடி அங்கேயே சுத்திண்டு அழகா அது பாட்டு ரீங்காரம் விட்டுருக்கான். ஆர்த்து வண்டு அலம்பும் சோலை அணி திருவரங்கம் தன்னுள், அப்பேற்பட்ட திருவரங்கமா. வண்டுகள் கூட இந்த ஊரை விட்டு போக முடியாதபடி மயங்கி கிடக்கும்படியான ஒரு திருவரங்கம். வண்டுகள்னா மகரிஷிகள்னு அர்த்தமாக கூட இந்த பகவானுடைய கிருப்பையா குடிச்சுட்டு இங்கேருந்து போக முடியாம சுத்திட்டே இருக்கான். சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீரங்கம் போய் சாதுர்மாசம் நாலு மாசம் இருந்து கிளம்பவே தோணல. இங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், என்ன இருக்கேன், எங்கன பாக்கிற வாடா எப்படி படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு மேனி சிலிர்த்து கடந்தார். ஆர்த்து வண்டலம்பும் சோலை அணி திருவரங்கம் தன்னுள் எல்லா பெரியவாளும் மேஷீரங்கம் போயா சொன்னா அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே வரமாட்டேங்கிறதா. ஏன் போகணும், இன்னைக்கே போகணுமா, நாளைக்கு போனா தேவலையே. ஆர்த்து வண்டலம்பும் சோலை அணி திருவரங்கம் தன்னுள் கார்த்திரளணைய மேனி கண்ணனே. அழகான கார்மேகம் போன்ற கண்ணனா. கண்ணனேன்றதுக்கு இந்த இடத்துல சுவாமி பெரியவாச்சாரம் உள்ள வியாக்கியானம் என்ற தன்னையே தருவதற்காக படுத்து கிடக்கும் கிருஷ்ணன். நான் வேணுமா எடுத்துக்கோயே, என்னெல்லாம் வேணுமோ தரேன், நான் தான் வேணுமா அதையும் தரேன். அதுக்குதானே பத்மநாபர் படுத்துருக்கார். என்னமோ தர்மார்த்த காம மோட்சம் கொடுக்கறதுக்காக படுத்துருக்காரா சீச்சி, அதுக்கு போய் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இங்க வந்து படுத்துக்கணும் 18 அடிக்கு. அதுக்கு அங்கேயே சங்கல்பம் பண்ண நடக்காதான். இங்க எதுக்குடானா, நான் வேணுமா வேணுமா வேணுமா, நிச்சயமா கேரண்டியா, யாரும் வேணும் சொல்ல மாட்டேங்கிறது, என்ன அநியமா இருக்கு சுச்சோ. ஆமா வேணும் வர வேண்டாமா, ஆமா 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 அது எல்லவா வரணும். நான் வேணுமா பகவான் பார்க்கலாம், தர்மார்த்த காம மோட்சம், சரி அதை கொடுப்போம் இதை கொடுப்போம். தர்மத்தை கொடுத்துட்டேன், அர்த்தத்தை கொடுத்துட்டேன், காமத்தை கொடுத்துட்டேன், மோட்சத்தை கொடுத்துட்டேன், வேற என்ன வேணும், நீ தான் வேணும். கோபிகள் கேட்குறாளே ராசக்கிரீடை, பகவான் என்னமோ தர்மம் எல்லாம் சொன்னா எல்லாம் கேட்டா, சரிடா அதெல்லாம் விட்டுடு, நல்லா டான்ஸ் ஆடாத. பகவான் பார்த்து எவ்வளோ நேரம் என்ன கதையா பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோ பெரிய விஷயம் சமத்தா நின்றுட்டு சொல்றேன். கோபிகள் சொன்ன அதெல்லாம் பின்னாடி ஒருத்தன் அழுதுட்டு காலில் விழுவும் அர்ஜுனன், அவன்கிட்ட சொல்லு. இல்லாட்டி நீ கிளம்பும் போது ஒருத்தன் புலம்புவான் உத்தவன், அவன்கிட்ட சொல்லு.
இதெல்லாம் கேட்டு ஏமாறதுக்கு நாங்கள் ஒன்றும் அந்த மாதிரி முட்டா பயல்கள் கிடையாது, தெரியறதா? இந்த தர்மார்த்த காம மோட்சம்லாம் ஒரு விஷயமா, அதெல்லாம் ஒரு விஷயமா. யாரா 25 வயசு பையன் அழகாக இருக்கான், ஜம்மன் இருக்கான், ஃபஸ்ட் கிளாஸாக இது பண்ணியிருக்கானா, எனக்கு நான் சாக்லேட் தரட்டமா அப்படின்னா சிரிப்பான். மாமிக்கு என்ன பைத்தியமா? மாமா ஒரு மாதிரியோ, உட்காந்து சாக்லேட் சாப்பிட்றியான்னு கேட்குறாள். என்ன பார்த்து நல்லா பசி இருக்கிறவாளுக்கு ஆற்றுல வந்து உட்காந்துருக்கா, சாப்பிட்றீங்களா? ஓ சாப்பிட்றோமே, சரி சாப்பிட்லாம்னு தட்டில் கொண்டு ஒரு எக்லஸ் வச்சுட்டு பக்கத்தில் 4 ஜெம்ஸை போட்டுட்டு ஒரு பொரிய ஒரு கடலை விட்டு சாப்பிடுங்கன்னு அப்படியே பாப்பார். ஏறாங்க இதுக்காக சாப்பிட கூட்டி, இதுவா சாப்பாடு? அந்த மாதிரி தர்மார்த்த காம மோட்சம் எல்லாம் இது ஸ்நாக்ஸ் மாதிரி, சும்மா சாப்பிட்டுக்கலாம், சும்மா தொட்டுக்கலாம், சாயங்காலம் டீயோட சாப்பிடலாம், அவ்வளோதான். வந்ததுக்கு இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், மனுஷமா எடுத்ததுக்கு இதெல்லாம் ஸ்நாக்ஸ் தான். தர்மார்த்த காம மோட்சம் எதிரா பரம பிரயோஜனம். கிச்சா பயிரோட அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவம் 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 ச அந்தரே நங்கனம். திருவனந்தபுரத்து திருவாள் பரம பிரயோஜனம் எடாண்ணா, கண்ணால் பத்மநாபரை பார்க்குறாள், கை எடுத்து அவனை பார்த்து கை கூப்பிட்றாள், அவர் திருவடியில் இருந்த புஷ்பம் கிடைக்கிறது, இது பரம பிரயோஜனம். மற்றதெல்லாம் ஸ்நாக்ஸ், தர்மார்த்த காம மோட்சம்லாம் ஸ்நாக்ஸ். எப்போ வேணால் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், தர்மம் வேணால் சாப்பிட்டுக்கலாம், அர்த்தம் வேணால் சாப்பிட்டுக்கலாம், காமம் வேணால் அனுபவிக்கலாம். சரிப்பா, மோட்சம் வரேன்னா போய்க்கலாமா? சுவாமி டிசைட் பண்ணணும், நம்ம டிசைட் பண்ணலாமா? அதனால ஆழ்வார் ரொம்ப அழகாக சொன்னார், கார்த்திரளனை அமேனி கண்ணனே உன்னை காணும், உன்னை காணும் மார்க்கம் ஒன்று அறியமாட்டா மனுஷரில் துரிசனாய. உன்னை அடையிறதுக்கான ஒரு மார்க்கம் தெரிய மாட்டேங்கிறதேப்பா. பகவான் அடையிறதுக்கு என்ன மார்க்கம் இருக்குன்னா, தாசியம் வாசல்யம், தாசியம் சக்கியம் வாசல்யம் மாதுரியம், நிறைய இருக்கு, நிறைய வழிகள் உண்டு. அது இல்லாமல் பயம் துவேஷம் நிறைய இருக்கு. அது ஏதான ஒரு மார்க்கத்தை பிடிச்சு அடையிறதுக்கு ஒரு பிரயத்தனம் பட மாட்டேங்கிறோமே. டெய்லி முதல்ல சுவாமி இருக்காரான் டவுட்லேயே பல ஜென்மா போயிடுது, பல வருஷம் போயிடுது. சுவாமி இருக்காரா பார்க்கலாம், நான் இதை பிரார்த்தனை பண்ணுறேன், இதை நடத்தி கொடுத்துட்டாருன்னா இவர் சுவாமி. சரி, சுவாமி நிரூபணம் பண்ணிட்டார், அணு இதுக்கப்புறமா பிடிச்சிக்கலாம்னா இல்லை, திரும்பி அதுக்குள்ள வேற ஒரு கஷ்டம் வரும், திரும்பி இதை சரி பண்ணிட்டாருனா சுவாமி. கடைசி வரைக்கும் இதுலயே ஜென்மா போயிட்டு இருக்கு, ஒரு தாசியம் வருதா வாத்சல்யம் வருதா மாதுரியம் வருதான்னு வரமாட்டேங்கிறது. அர்ஜுனனுக்கு சக்கியம் வந்துடுத்தே, உத்தவனுக்கு சக்கியம் வந்துடுத்தே, கோபிகளுக்கு மாதுரியம் வந்துடுத்தே, யசோதைக்கு வாத்சல்யம் வந்துடுத்தே, உங்களுக்கு பத்மநாபத்துல என்ன வந்தது? அவசரத்துக்கு ஏதாவது கேட்கதான் வந்தது. அந்த பாவம் பிறந்தமே டெய்லியுமே பத்மநாப எந்த பாவத்துல போய் பார்க்கிறேன் சுவாமி, அகம்பாவம் இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தாசியம் அடியாள் தாசின்னு போய் நின்று இருக்கலாம், ஒற்றைகள் மண்டபத்துல நிக்கல், என்ன பாவத்துல நிக்கல அதை சொல்லுங்க, உங்க மனசுக்கிட்ட கேளுங்க, உங்க மனசுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, எங்கிட்ட சொல்ல வேண்டாம், யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு காதலவே பத்மநாபரை பார்த்தல், அவர் அப்பான்னு பார்த்தலாம், அம்மானு பார்த்தலாம், பிள்ளைன்னு பார்த்தலாம், காதலன்னு பார்த்தலாம், ஃப்ரெண்டுன்னு பார்த்தலாம், சித்தப்பான்னு பார்த்தலாம், சித்தின்னு பார்த்தலாம், மாமன்னு பார்த்தலாம், என்னன்னு பார்த்தாள், என்ன வேணா பார்க்கலாமே பத்மநாபன், என்ன பாவத்துல பார்த்தாலே அவன் சுவாமி நான் தாசன். ஆச்சனர் ஆரம்பத்திலேருந்தே தாசோகம் இருந்தார், யசோத ஆரம்பத்திலேருந்தே வாத்சல்யம். ஏதானு ஒரு பாவத்தை சிந்திக்க வேண்டாம், பாவம் ஒண்ணு பிடிச்சுக்க வேண்டாமா? சுவாமி காட்சியே கொடுக்கலாம், நீங்க வழியே டிசைட் பண்ணலையே. நீங்க தாசனா இருந்தா யஜமானனா காட்சி கொடுப்பா, நீ வாசல்ல இருந்தா குழந்தையா காட்சி கொடுப்பான், கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வான்னு சொல்லலாம். நீ காதலி பாவத்துல இருந்தாலும் சுவாமி வருவான், டான்ஸ் ஆடலாமா வா அப்படின்னு கூப்பிடுவான். மீரா அந்த மாதுரியத்துல மயங்கி கிடந்தாளா இல்லையா? சிசுபாலன் விரோதின்னு சமத்தா பார்த்தான், சுவாமி கடைசி வரைக்கும் விரோதியாவே காட்சி கொடுத்துட்டாரு. கம்சன் பயத்திலேயே பார்த்துருந்தான், யம தர்மராஜனாவே காட்சி, என்ன பிடிச்சிருக்கோம், நானும் பக்தி பண்ணிட்டே இருக்கேன், சுவாமியே காட்சி கொடுக்கல, என்ன பாவம் வந்தது? பக்தாவுடைய சரித்திரத்தை புரட்டி பாருங்க, ஏதோ ஒரு பாவத்துல சுவாமியை பிடிச்சிருக்கா, அந்த ஒரு பாவம் மார்க்கம் ஒன்று அறிய மாட்டேன், ஒண்ணுமே தெரியலேப்பா, ஒரு மார்க்கமும் தெரியாம சுத்தின்னு இருக்கேனேப்பா, நிறைய மார்க்கங்கள் கொட்டி கிடக்கு, ஒன்னுத்திலையும் போக மாட்டேங்க, ஏதானு ஒரு மார்க்கத்திலேயே போகப்படாதா? அது பேசஞ்சர் ட்ரெயினா தான் ஏற வேண்டாமா? சூப்பர் ஃபாஸ்டா, பேசஞ்சரா, எக்ஸ்பிரஸ் அப்படியே பார்த்துண்டு கடைசி நாள் பா, சரி இந்த ட்ரெயினில் போகலான்னு முடிவு பண்ணி நம்ம டிக்கெட் புக் பண்ணலாம்னு பார்த்தா வெயிட்டிங் லிஸ்ட் 386. முன்னாடியே ஏதோ ஒன்று புக் பண்ணி வச்சுன்னா ஒரு டிக்கெட்டாக கன்ஃபார்மாக இருக்குமோன்னு. மார்க்கம் ஒன்று அறிய மாட்டா மனுஷரில் துரிசனாய், தண்டனைக்கு இருக்கேனே. பாகவதம் எதுக்கடா அவ்வளோ தூரம் வாசிக்கணும், நாராயணன் எதுக்கடா வாசிக்கணும், ராமாயணம் எதுக்கடா வாசிக்கணும், ஏதானு ஒரு பாவத்தை கடை கடக்குன்னு பிடிச்சிக்கணும், சடக்குன்னு பிடிச்சிக்கணும், அந்த வழியில் அப்படி போயிட்டே இருக்கணும், அப்போ டக்குன்னு சுவாமி அனுபவிச்சுக்கணும், அட்லீஸ்ட் குரங்காவது மாறிடும், ராமா ராமா ராமான்னு குதிக்கிறதுக்கு குரங்காக மாறிடும்.
அதுக்கு தான் இத்தனை விஷயங்கள். ஏன் பாகவதர் கிருஷ்ணலீலா மட்டும் சொன்னால் யார் வேண்டான்னு சொல்ல போறா சொல்லுங்க. இத்தனை அவதாரங்கள் சொல்லணுமோ, இத்தனை விதமான பக்தாவுடைய வைபவங்களை சொல்லணுமா, இவ்வளவு விதமான பாவங்கள் இருக்கு. இல்லை என்ன பாவத்தில் நீ இருக்க, இல்லை ஒவ்வொரு பாவத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு இது வேண்டாம் இது வேண்டாம் தீர்மானம் பண்ணி ஒரு பாவத்தையும் பிடிக்கலாம். அந்த பரீட்சையாவது பண்ணியிருக்கலாம். அந்த கசப்பா இருக்கும். ஓ, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு கூட தோணும். பக்தி கேட்டோம்னா திருமாலை கேட்டு அதான் தோணும். ஒன் ஃபீட்டு கிளீனாக தெரிஞ்சு போயிடும். இவரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் கேள்வி வருதாங்க. அந்த கேள்வி வர வைக்கிறதுக்கு தான் திருமாலையே சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் பண்ணிட்டோம், நிறைய நாமச்சவம் பண்ணுறோம், நிறைய பாராயணம் பண்ணுறோம், நிறைய கோவிலுக்கு போகிறோம், நிறைய சத்சங்கம் கேட்குறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோன்றமே ஒன்றும் நமக்கு பிரயோஜனம் இருக்க மாதிரி வச்சுக்கலன்னு அர்த்தம். இன்னும் எதையும் உபயோகப்படுத்தலேன்னு அர்த்தம். கொல்ல தலசிக்கு மகத்துவம் கிடையாது இல்லையா, தோட்டத்து முல்லைக்கு வாசம் இல்லை இல்லையா, அந்த கணக்கு தான். எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. மார்க்கம் ஒன்று அறிய மாட்டே மனிதனில் துரிசனாய மூர்கனேன் வந்து நின்றேன் மூர்கனேன் மூர்கனேனே மூர்கன்பா. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத மூர்கன், ஏதான் ஒன்றத்தை பிடிக்க தெரியாத ஒரு மூர்கன், இவ்வளவும் பண்ணாம ஆனா நீ கிருப பண்ணணும்னு வந்து நிற்கிறேன் பாப்பா, எவ்வளவு பெரிய மூர்கன். ஏதான ஒரு வழியே பிடிச்சிட்டு ஏதான ஒன்று பிரயத்தனம் இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் இல்லாமல் ஆனாலும் தைரியமா வந்து நிக்கிறேன்னா மூர்கனேன் வந்து நின்றேன் மூர்கனேன் மூர்கனேனே. என்ன திமிரு, என்ன ஆணவம், என்ன அசிங்கம், என்ன கொடுமை, அதான் கேட்கணும். மூர்கனேன் வந்து நின்றேன் மூர்கனேன் மூர்கனேனே, மெய்யெல்லாம் போகவிட்டு விரிகுழலாரில் பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போழ்கனேன் வந்து நின்றேன் ஐயனே அரங்கனே உன் அருள் என்னும் ஆசை தன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன் பொய்யனே பொய்யனேனே. மூணு மூணு சொல்ற, மூர்கனேன் வந்து நின்றேன் மூர்கனேன் மூர்கனேனே, பொய்யனேன் வந்து நின்றேன் பொய்யனே பொய்யனேனே. பதினாறு வச்சக்கள் நடந்தது சொல்லும்போது முருகனே வந்து நின்றேன் முருகனே முருகனேனே, பொய்யனே வந்து நின்றேன் பொய்யனே பொய்யனேனே. நமக்கு சகசிரநாமம்லாம் சொல்றதுக்கு அதிக அருகதையே கிடையாது. பாகவத் புஸ்தகம்லாம் பார்க்கறதுக்கு அருகதை கிடையாது. ராமாயணம் கேட்கவே கூடாது. அதாவது உடனே சொல்ல பாவல் குருஜி சொல்லிட்டான்னு அர்த்தம் இல்லை. இதுக்குத்தான் நமக்கு அருகதை இருக்கு. முருகனேன் பொய்யனேன் இந்த சொல்லிட்டே வர வர நம்ம எவ்வளவு தூரம் போய் புரட்டோட சுவாமி கிட்ட விளையாடின் இருக்கோம் நமக்கு தெரிஞ்சு. சுவாமி கிருப பண்ணலன்னு சொல்றமே அந்த வார்த்தையை அவச்சாரம்னு தோணும். ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்ற, மெய்யெல்லாம் போக விட்டு இதெல்லாம் வச்சுக்கணும் இதெல்லாம் தள்ளணும்னு இருக்கு. சத்தியத்தை வச்சுக்கணும்னு இருக்கு, சத்தியத்தை தள்ளிட்டே இருக்கு. மெய்யெல்லாம் போக விட்டு எல்லா சத்தியத்தையும் விட்டுட்டோம், ஒரு சத்தியம் வச்சுக்கல. மெய்யெல்லாம் போக விட்டு விரிகுழலார் இல்பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட பொதி எழுதணும். இங்க வெள்ள போறோம், பொதிஞ்சிட்டு போங்கோ, சாத்தை பொதிஞ்சிட்டு போகலாம், மூட்டை கட்டிட்டு போகலாம், எல்லாத்துக்கும் ஒரு மூட்டை கட்டுறோம். ஆழ்வார் சொல்றார், நான் இது வரைக்கும் மூட்டை கட்டின ஒரே ஒரு விஷயம் இங்க வரைக்கும்னா பொய் மூட்டை. பொய்ய நன்னா மூட்டை கட்டி வச்சிருக்கேன், கூடையே எடுத்துட்டு போய் யார் கடல் ஒவ்வொன்னா எடுத்து கொடுத்துட்டே இருக்கேன். பொய்யெல்லாம் பொதிந்து கொண்டு எங்கெல்லாம் முடியுமோ சத்தியத்தை மூட்டையாக சுமக்கணும், பொய்யை தொடவே கூடாது. சத்தியத்தை வேண்டாம் தள்ளி வச்சுட்டு பொய்யை வெரைட்டியாக மூட்டை கட்டி குழந்தைக்கு ஒரு பொய், அப்பாவுக்கு ஒரு பொய், அம்மாவுக்கு ஒரு பொய், பந்துக்கு ஒரு பொய், மத்தினிக்கு ஒரு பொய், தெரிஞ்சவாளுக்கு ஒரு பொய், முன்ன பின்ன பார்க்காத வாளுக்கு ஒரு பொய், பெரியவாளை பார்த்தா ஒரு பொய், பெரியவா வரைக்கும் பொய் பேசணும், சும்மாலாம் கிடையாது, பெரியவா வரைக்கும் பொய் பேசணும். பெரிய நல்லா நிறைய விஷயங்கள் பொய் சாதாரணமாக வருது. பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போழ்கனின் விபரீதமான ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் வந்து நின்றேன். பொய் மூட்டை அண்ட புழுகு. நம்ம சொல்றோம் என்ன புழுகு புழுகிறார் பாரு, சுவாமிக்கு தெரியாதோ. பொய்யெல்லாம் பொதிந்து கொண்டு போழ்கனேன் வந்து நின்றேன் ஐயனே அரங்கனே. எதுக்கடா வந்து நின்றால், உன் அருள் என்னும் ஆசை தன்னால். இப்படிதான் இருக்கேன், ஆனா உன் அருள் இருக்கு பாத்தியா, அது ஒரு நப்பாசை, ஒரு நப்பாசை. முடன் கும்புத்தேனுக்கு ஆசைப்படுறா போலே, தரித்திரன் அழகா பெரிய பேலஸ்ல போய் படுத்துக்கணும்னு ஆசைப்படுறா போலே. நபும்சகன் ஆண்மையே இல்லாத அழகான ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா போலே. சமைக்கவே தெரியாதவன், நான் சமைக்கிறது எல்லாரும் கொண்டாடணும்னு ஆசைப்படுறா போலே. நிறைய விஷயங்கள் பயங்கரமா இருக்கும், மோசமா இருக்கும், இப்படி தண்டத்துக்கு இருக்கோமே அப்படின்னு சார் ஆழ்வார். இப்படி தண்டத்துக்கு இருக்கேனேப்பா,
ஐயனே அரங்கனே உன் அருள் என்னும் ஆசை, உன்னோட அருள்னு ஒரு ஆசை இருக்குப்பா அடியன். ரங்கராஜனுடைய ஆசையை சொல்ற சுவாமி வந்துட்டார். நிஜமா இதுதான் வேணும், உன் அருள் என்னும் ஆசை சுவாமி அடியன். ஸ்வாகதம். பகவானோட அருள் எப்படா வரும்னா பாகவத ரூபமாக தான் வரும். நேரடியாக ரங்கன் வரமாட்டேங்கிறான், அவருக்கு தெரியும் முதல்ல இவாளை ஒத்துண்டா, இவா சொல்கிறத கேட்டா, இவா மேலே மரியாதை இருந்தா பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா துருவனுக்கு முதல்ல நாரதர் வந்தார், நாரதனை நம்பினான். அப்புறம் நாரதர் சொன்ன ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம்பினான். அதுக்கப்புறம் நாரதர் சொன்ன பகவத் ரூப தியானத்தை நம்பினான். அதுக்கப்புறமா தான் 5 மாதம் கழிச்சு தான் ஹரி வந்தார். அதனால் ரங்கன் ரெப்ரஸண்டேட்டிவ் அனுப்பிச்சிருக்கார் அழகா. இவா ரெண்டு பேரும் சொல்கிறது நம்புறேடா, அவள் சொல்லபடி நடக்கிறேடா அப்படின்னா சரி பார்க்கலாம், அது வரைக்கும் கொள்ளலாம், குழப்பம் இல்லை. இந்த இவா ஒத்துண்டேனாலே கொள்ளலாம், குழப்பம் இல்லைன்னு வருமா. அப்புறம் சரி பார்க்கலாம், சரி போகலாம் போல இருக்கே, சரி கிளம்பலாம், சரி போய் நிற்போம், சரி கிருபா பண்ணுவோம், சரி நம்ம வான்னு ஏற்றுப்போம். அது வரணுமா, அதுக்கு முதல் படி என்னடா, பாகவத ஆசிரயம். பாகவதாளிடத்துல ஒரு நம்பிக்கை, ஐயனே அரங்கா உன் அருள் என்னும் ஆசை தன்னா, உன்னோட அருள்பா, எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை ஆனா ஆசையோ பெரியது. அவட அருளுக்கு ஒண்ணுமே ஓட்ட பாத்திரம் வேற, அட்லீஸ்ட் நல்ல பாத்திரமா இருந்தா, நசிங்கி போன பாத்திரமா இருந்தா, ஓட்ட பாத்திரம் அது சுடாத மண்பானை, சுட்ட மண்பானை இல்லை, பக்குவப்படாத மண்பானை. இதுல அப்படியே பரமாத்மா கருணையை கொட்டினாரா கரைஞ்சு போயிடும். சுட்ட மண்பானையா இருந்தா வாங்கி வச்சு தாங்கி கொள்ளும். நாமதேவர் கோரா கும்பர் எல்லாரும் மீட் பண்ணா ஒரு ஆஷாட சுக்ல ஏகாதசி பொழுது பன்றியபுரத்துல ஞானேஸ்வரர் முக்தாபா எல்லாரும் மீட் பண்ணா. அப்ப கோரா கும்பர் சொன்னார், எல்லாரும் அடியனுடைய குடிசைக்கு எழுந்துடணும், பொன்னடி சாத்தனம் அனுகிரகம் பண்ணணும்ட்டார். உடனே எல்லாரும் வாத்து உணவோடு நிறைய பானைகளா அடுக்கி வச்சிருக்கா. அப்ப ஞானேஸ்வரர் கேட்டுட்டார், இதுல எதெல்லாம் பக்குவப்பட்டது, எதெல்லாம் பக்குவப்படாத பானைன்னு கேட்டுட்டார். உடனே கோரா கும்பர் வந்தார், ஒவ்வொருத்த தலையா தட்டிட்டே வந்தார், எல்லாரும் விட்டாளா ஒவ்வொன்றா சொல்லிண்டே வந்தார். நாமதேவர் பக்கம் வந்தார், நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சார். நாமதேவர் ஆ எதுக்கு இப்படி கொட்டுறள் அப்படின்னா, உடனே அழகா கோரா கும்பர் சொன்னார், இந்த ஒரு பானையை தவிர எல்லா பானையும் பக்குவப்பட்டிருக்குன்னுட்டார். உடனே தாங்க முடியலையாம் நாமதேவருக்கு, அழுதுண்டே ஓடிட்டார் பாண்டரன் இடத்துல. பாண்டரன் போய் பாண்டரங்கான்னு கூப்பிட்டார், பகவான் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்துட்டான், பிரத்யட்சமாக காட்சி கொடுத்துட்டான், விஷயத்தெல்லாம் சொன்னார். என்னை பார்த்து பக்குவப்படாத பானே சொல்லிட்டா பாண்டுறங்க நீ சொல்லுங்க. பெரியவா சொன்னா சரியா தான் இருக்கும் நாமதேவா. ஒரு கதறினார், அப்ப என்ன ஆச்சுனார், இது பக்குவப்படணும்டா, என்ன பைத்திய மாதிரி பேசுற, பாண்டுறங்க பார்த்து என்ன பைத்திய மாதிரி பேசுறா நீ. பகவான் சொன்னா பைத்தியம் தான் அப்படிதான் பேசுவேன், இல்ல நீ எனக்கு கூட அழகா பேசுறிய காட்சி கொடுக்குறீ, அதெல்லாம் ஆட்டத்துக்கு பாட்ட சரியா போச்சு, தானிக்கு தீனி சரி போயிருந்தி, தானிக்கு தீனி சரி போயிருந்தின்னு தெலுங்குல சொல்லுவோம். அந்த மாதிரி தானிக்கு தீனி சரி போயிருந்தி, ஆட்டத்துக்கு பாட்டோம், கஷ்டப்பட்டு நாமஜபம் பண்ற ஒரு காட்சி கொடுப்போம். நிறைய நாமஜபம் பண்ணிட்டு இருக்கா, அதனால யோகக்ஷேமம் மகாமியகம். ஆனா பக்குவம் எல்லாம் ஒரு ஆச்சாரிய கிருப, பாகவத கிருபா கடாட்சம். ஒரு வைஷ்ணவன் திருவடி நிழல்ல ஒதுங்கினா அல்லவா தானா வரும், அது வேற இது வேற அப்படின்னு சுவாமி. அதுக்கப்புறம் போய் ஒரு ஆச்சாரியனை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாண்டரங்கன் சொன்னான், இப்பதான் பக்குவப்பட்டிருக்காய், பாண்டரங்கனை பிரத்யக்ஷமா பார்த்து அவனோட பேச தெரிஞ்ச நாமதேவருக்கே ஒரு பாகவத கிருபா கடாட்சம் வேணும், விழி கிடைக்கணும், அபயக்கரம் கிடைக்கணும், குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்கணும், அப்ப சுவாமி தேடிட்டு வருவார். அதனால சொல்ல, ஐயனே அரங்கா உன் அருள் என்னும் ஆசை, சுவாமி எனக்கு ஒரு அருள் பண்ணுப்பா, ஒரு பாகவத சங்கம் கொடுப்பா, உன் பக்தாளோட ஒரு சங்கம் கொடுப்பா. நான் ஒன்றும் தெரியுது உருப்படாமல் இருக்கேன், ஆரம்பத்திலேருந்தே பக்த சங்கம் இருந்தால் அப்படி தோத்து போயிருக்க மாட்டேன், தனியாகவே பக்தி பண்ணுறதுனால அதனால விழுந்துட்டார், அதான் பிரச்சனை. ஏண்டா தொண்டடி இப்படியாக விழுந்தார் அப்படின்னா ஏகாந்தமாக பக்தி கீழே தள்ளி விட்டுடுது. சத்சங்கத்தில் இருந்துட்டுருந்தோம், ஒரு பாகவத கோஷ்டி இருந்தோம் வச்சுக்கோங்களேன், சத்சங்கத்துக்கு 2 நாள் வரல, ஏன் வரல ஏன் வரல நைனேன்னு கேட்பேன், அந்த மாமியோட தொந்தரவு வரலன்னா விட வேண்டியதுதானே, ஏன் வரல ஏன் வரலன்னு கேட்கறாள், ஏன் வரல ஏன் வரலன்னு கே கேட்டு தொலைகிறதுக்காக ஒரு நாள் சத்சங்கத்துக்கு வந்து தொலைவோமே, அதுவே நம்முடைய பாபத்தை தொலைக்குமே.
அப்ப ஒரு அவசியம் இருக்கு. நிஜமாவே தொண்டடி பொடியாளர் வீணா போனதுக்கு காரணம் கூட ஒரு கோஷ்டி இல்லை. திருமணியாழ்வார் ஜெயிச்சுட்டார். ஏன்னா குமுதவல்லின்னு ஒரு சற்பாத்திரம் கூட இருந்தார். எல்லாருக்குமே கூட ஒரு கோஷ்டி அவசியமா இருக்கு. அதனால ஐயனே அரங்கா உன் அருள் என்னும் ஆசை தன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன் பொய்யனேன் பொய்யனேனே. நான் பொய்யன்பா, முன்னாடி சொன்ன பாசங்கள் வரைக்கும் பொய் தான், எல்லாம் பொய்யா சொன்னேன், சும்மா சொல்லிட்டு இருந்தேன். என்னமா இருக்கும், கண்ணு எப்படி இருக்கு, ஆஹா என்ன சோரா இருக்கா, எல்லாம் எல்லாரும் சொல்றோம் பாகந்த ஸ்லோகம் என்னமா இருக்கு. வாய் வார்த்த உருகம் உள்ள முருகித்தா மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனை, அவ்வளவுதான். ஒரு இடத்துல எப்படி நான் சொல்ற கதை தான், ஒரு கோவில் எப்பொழுதுமே பஜனை நடக்கும், ஒருத்தர் அழுதுண்டே பாடிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அழுதுண்டே பாடிட்டு இருப்பார். அப்ப சில பேர் கேட்காதவா இருக்கு, அதனால சொல்றேன், அழுதுண்டே பாடிட்டு இருப்பார். அப்ப அந்த ஊர் அந்த கோவிலுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் வந்தார், கணக்கெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தார், எல்லாம் எழுதிட்டு இருந்தா, மாலை பால் தேன் எல்லாம் இந்த கீழே ஆனந்த பாஷ்பம் 1 ரூபாய். அவர் கிட்ட ஆனந்த பாஷ்பம் 1 ரூபாய் விலைக்கு விற்கிறா. உடனே இந்த பட்டர் சொன்னார், இல்லை டெய்லி பஜனை பாடுவாரு, அவர் பாடுறதுக்கு முன்னாடி இந்த வெண்ணெய் கடுக்காசியில் ஒரு காம்பினேஷன்லாம் அவங்க சொல்லப்படுது, அது ஹெர்பல் கிளிசரின், அது என்ன பண்ணுவாரோ அப்படி கண்ணில் தடவின்ருவாராம், கண்ணை மூடினா தானா கண்ணே தண்ணி வருவான். இவர் பாட்டுக்கு பாடுவார், எல்லாரும் ஆனந்த பாஷ்பத்தில் பாடுறாரு நினச்சிட்டு இருப்பான், அது வெறுமை கண்ணி. ஒரு ஆனந்த பாஷம் 1 ரூபாய்னு எழுதுவார். அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் கோவிலில் போகிறோம், இப்படியெல்லாம் பண்ணுறோம். சத்தியமாக நமக்கு தெரியும் மனசில் துளி கூட என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கோவிலில் போகிறோம், இன்னும் எல்லாம் நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக வேஷம் போதும். சில பேர் அப்படி அப்படிலாம் கையை தட்டி அப்படி தலையாட்டுவா, பார்க்குறவெல்லாம் வரைவா அப்படின்னா, உள்ளுக்குள்ளே என்ன ஓடுறதுன்னு சுவாமிக்கு தான் தெரியும். பொய்யனேன் வந்து நின்றேன் பொய்யனேன் பொய்யனேனே. நிறைய பேர் பாகவதம் கரெக்டாக ஒரு சமயத்துக்கு தான் போவான், சாப்பிட்ற சமயத்துக்கு கரெக்டாக அப்போ போவா, ஆஹா ஓஹோ அப்படின்வா, சாப்பிட்டு முடிச்சுன்னு ஆள் காணாமல் போயிடுவான். அவளை ரசித்தாள் எங்கள் ஆளைய ஆனால் சாப்பிட்றதுக்காக வந்தா, சும்மா சாப்பிட்டா யாரா திரிஞ்சு போயிடுனா, ஆஹா அது நாய வேற கூப்பிட்டு போயிடுவார். பொய்யனேன் வந்து நின்றேன் பொய்யனேன் பொய்யனேனே. நிறைய சந்தர்ப்பத்தில் மனசில் ஒன்றும் ஒரு பெரிய பக்தி இல்லை, ஒரு ஆசை இல்லை, ஒரு ஈர்ப்பு இல்லை. ஆனால் சும்மா கையை கூப்பிட்றோம், எல்லாம் கண்ணத்தில் போட்டுக்கிறோம், அப்படி பகவான் அப்படி பார்க்குறோம், அப்படி பார்க்குறோம், கண்ணை மூடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அதுக்காக அடுத்த வாழை பார்த்து மற்ற வாழை பற்றி ஒன்றும் நினச்சிடப்படாதேன்னு வேறு பண்ணிட்டு இருக்கோம். என்னெல்லாம் வெளி வேஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதம் ஆரம்பிச்சிடுறேன் எத்தனை நாள் கோவில் போனல், ஆனால் சரியாக உருகின நாளெல்லாம் ஞாபகம் இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்கெல்லாம் உருகித்தோ, என்னைக்கெல்லாம் மனசு லயப்பட்டதோ, அன்றைய தினமெல்லாம் மனசில் ஞாபகம் இருக்கும், என்னைக்கெல்லாம் வேஷம் போட்டதும் ஞாபகம் இருக்காது. கடைசியில் எல்லாரும் அனுபவத்தை கேட்டால் ஒரு 7 சொல்லுவேன், அதிகம் 7 வருஷமாக சொல்லிட்டு இருப்பேன். அந்த 7 தடவை மட்டும்தான் மனசு உண்மையாக இருந்த மசமே தான், பொய்யனேன் வந்து நின்றேன் பொய்யனேன் பொய்யனேனே. பொய்யா இருக்கேன்பா, பொய்யாவே இருக்கேன்பா அப்படின்றார் ஆழ்வார். அதாவது ஆழ்வார் அப்படி இருந்தார் அர்த்தம் இல்லை, அப்பேற்பட்டவரே அப்படி சொல்கிறாருன்னா நம்ம எவ்வளவு மாறணும்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் மாறி சுத்தமான ஒரு பக்தி, கல்லும் கரையும்படியாக நீரா போலே, எத்திராச ராமானுஜர் போல, கூரத்தாழ்வான் போல, நிகமாந்த மகாதேசிகர் போல, என்ன பக்தி, என்ன பக்தி பெரியவா, எவ்வளோ பேர் எல்லாருக்கும் சந்துக்காராம், இத்தனை கஷ்டத்தை அவ்வளோ பெரிய பக்தி. குச்சேலர், குச்சேலரோட பாரியை சுஷீலா, என்ன அழகாக பக்தி பண்ணியிருக்கா வாழ்ல, எத்தனை ஆச்சரியம். பரம தரித்திரத்தில் கூட நிகமாந்த மகாதேசிகர் வரதராஜனை தவிர எனக்கு வேறு யாரும் கிடையாதுன்றார். நமக்கு எல்லாம் இருந்தே சுவாமி ஒன்றுமே கிருபை பண்ணலையேன்னு, அந்த உருகணம் ஹிருதயம் இவ்வளோ பெரியவாழ்லாம் இருந்திருக்கா. சுவாமி கோவிலுக்கு தீ வச்சுட்டார், ஒரு மகாத்மா பார்த்தார், ஐயோ இந்த சூடு சுவாமி மேலே விழுந்தால் என்ன ஆகும்னு சொல்லி சுவாமியை போய் இறுக்கி கட்டி பிடிச்சிருந்தார், இறுக்கி கட்டி பிடிச்சிருந்தார். அவரோட பார்த்தா குடும்பம் இறுக்கி கட்டி பிடிச்சிருந்தா, இதான் மேலே நெருப்பெல்லாம் விழுந்துதான். அப்பாடா சுவாமி கொன்னுமாகலேன்னு சந்தோஷப்பட்டாளா. அதல்லவா, உடம்பை வெறுத்தேனோ திருநறையூராரை போலே அப்படின்னு பெண்பிள்ளை ரகசியம், உடம்பை வெறுத்துட்டாளாம் நமக்கு, என்னைக்காவது ஒரு நாள் வெறுத்துட்டு சொல்லுங்க. இது யாராவது சொன்னால் அவன் மேலே வெறுப்பு வர்றது, இதுக்கு டயட்டை சொன்னால் டாக்டர் மேலே வெறுப்பு வர்றது, இதை கண்ட்ரோல் பண்ணால் அவன் மேலே வெறுப்பு வர்றது,
இது சாப்பிட்டது ஜீரணமாகலன்னா எல்லார் மேலேயும் வெறுப்பு வர்றது. ஆனால் இவருக்கு தன் சரீரத்து மேலே வெறுப்பு, சுவாமிக்கு சகாயம் பண்ணாத ஒரு சரீரம் என்னத்துக்குன்னு. அந்த மாதிரி பொய்யனேன் வந்து நின்றேன், பொய்யனேன் பொய்யனேனே பொய்யா இருக்கேன்பா, ஒரே பொய். ஆனால் சில பொய் வார்த்தையில் பொய். அன்னைக்கே சுவாமி சொன்னார், நினைக்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்று, செய்யறது ஒன்று. மனஸ் அந்யது, வச்சஸ் அந்யது, கர்மணி அந்யது, துராத்மானம் அதானே அழிஞ்சுட்டு இருக்கும். ஏகாகிர சிந்தனை வரலையே, இன்னும் உருகலையே. குலசேகர ஆழ்வார் மாதிரி எத்தனை தடவை ராமாயணம் கேட்டிருக்கோம், எத்தனை தடவை ராமாயணம், ராமாயணம் காட்டுக்கு போகிறான், ராமன் காட்டுக்கு போகிறான், அப்போ தான் பக்கத்தில் பார்த்து ராமன் காட்டுக்கு போகிறாங்க. கதற வேண்டாமா, ஐயோ ராமன் கிளம்புறானேன்னு கதற வேண்டாமா, கதற வேண்டாமா. சைத்திரி மகாபிரபு மதுரைக்கு போகிறார், அப்போ ஒரு பிராமணர் ஆற்றுக்கு வாங்க சுவாமி சாப்பிடணும்ட்டார், சரின்னு போனார். ஒரு தீர்த்தமெல்லாம் ஆடிட்டு வந்த ஒரு சமைச்சே வைக்கல. சைத்திரி மகாபிரபு கேட்குறார், ஏன்பா என்னப்பா சமைக்கலையான்னா, இது ஒன்றும் அயோத்தியா இல்லை, எல்லாம் கிடைக்கிறதுக்கு என் தாயாரை தொட்டு ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், என்ன பண்ணும், என் தாயாரை தொட்டுடான்னு கதறி கதறி உருகி உருகி அழறார். சைத்திரி மகாபிரபுக்கு என்ன சமாதானம் சொல்கிறதுன்னு தெரியல, என்னமோ இப்போ நடந்தாமல் நினச்சிட்டு இருக்கார். அவர் இருக்கிறது கலியுகம், திரேதாயுகத்தை நடந்த சரித்திரம் ராமாயண விஷயம். சைத்திரி மகாபிரபு அசந்துப்படார், கையை கூப்பிட்டார், இப்படி ஒரு பக்தனை பார்க்குற பாக்கியம், சாப்பாடே போடல அவருக்கு. அவர் போயிட்டார், சைத்திரி மகாபிரபு ராமேஸ்வரம் போனார், அங்கே தீர்த்தம் ஆடினார். அங்கே கூர்ம புராணம் ஒருத்தர் பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தார், அதில் சீதா அபகரண கட்டம் வர்றது, ராவணன் தூக்கிட்டு போகிறது. அவர் கூர்ம புராணத்தை என்ன சொல்கிறதுன்னா, மாயா சீதையை தான் தூக்கிட்டு போனான், உண்மையான சீதையை தூக்கிட்டு போகலேன்னு ஒன்று இருக்குது. இவன் அப்படி எடுத்துகிட்டு போகிற சமயத்தில் அக்னிதேவன் வந்துவிட்டான், அப்பா இதுதான் ஒரிஜினல் சீதைன்னு சொல்லி அந்த வேதவதியை கொடுத்துட்டான், ஒரிஜினல் சீதாவை வாங்கிட்டு போயிட்டான். அதுக்காக தான் திரும்பி சுவாமி பின்னாடி ஏ சீதை அக்னி பிரவேசம் பண்ணுன்னுட்டார், அதுக்காக தான் ஒரிஜினல் சீதா வந்தா அப்படின்னு காண கிடைக்க. அந்த மாயா சீதா தான் பத்மாவதியா வந்து ஸ்ரீனிவாசனை கல்யாணம் பண்ணிட்டா திருமலை பிரபா. இதை கேட்டு ஒரே திருஷ்ணியா சைத்தன்ய மகாபிரபுவுக்கு உடனேயே அந்த பௌராணிகர்கிட்ட அந்த கூர்வ புராண புஸ்தகத்தை வாங்கிட்டு இவர் அதை அப்படியே காப்பி எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கறது இல்லை, உட்காந்து எழுதணும் ஓலச்சுவடியில் எல்லாம் எழுதி இந்த பௌராணிகர்கிட்ட அதை கொடுத்துட்டு இந்த பழைய புஸ்தகத்தை எடுத்துட்டு. இப்போ கூட பௌராணிகர் கிட்ட நீங்கள் புதுபுக்கு எடுத்துனா நீங்கள் தான் அழகாக எழுதியிருக்காள்ன்னார், இல்லை புதுபுக்கு எடுத்துமானா நான் கதை பண்ண நினச்சிடுவா, இது பழசாக இருந்தால் தான் விலைன்னு சொல்லி புதுசாக எழுதி அவர்கிட்ட கொடுத்துட்டு பழசை வாங்கிட்டு திரும்ப மதுரைக்கு இந்த பிராமணநாத்துக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை படிச்சுட்டு இதுவரை ப்ரூஃப் இருக்கு சீதா மாதாவை ராவணன் தொடலை அப்படின்னு ஒன்று ஓன்னு அழுத அழுதுட்டு அதுக்கப்புறம் அவர் சமைச்சு போட்டு ஒரு பிராமணருக்கு சமைச்சு போட இத்தனை பாடுன்னா நம்ம ராமாயண கதை கேட்டு அழகாக சந்தோஷமாக இருக்கும். அப்பா அட ராமன் பிறந்தாச்சு, ராமன் பிறந்தாச்சு, நாளைக்கு காட்டுக்கு போயிடுவார், ஜாலியாக சொல்லிட்டு இருக்கும். என்னமோ பத்மநாபர் ஆறாட்டுக்கு போற மாதிரி ராமன் வனவாசம், ஜடாய் மோஷன் கேட்டுடு, நமக்கு அப்படியே பத்தின் வரமாட்டேங்கிறது, பத்தின் வரமாட்டேங்கிறது, தாயார் அப்படி கஷ்டப்படுத்துறவனை போய் சண்டை போடுவோம் அப்படின்னு போற இடம் வர இடம் எல்லாம் திருவிழா வரவாலாம் கண்ணபடா பேசிட்டு இருக்க நம்ம தெய்வங்களை பத்தி. அதெல்லாம் நம்ம அப்படி நினைக்கப்படாதுன்னு பொறுமையா தானே வரும், நம்ம தெய்வங்களை பத்தி பேசுறாளுன்னு கோபம் வரமாட்டேங்கிறது, வரமாட்டேங்கிறது பொய்யனேன் எல்லாம் பொய். என்னமோ நான் பெரிய பக்தன்னா ராம பக்தன்னா கிருஷ்ண பக்தன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் லோகத்தில், நம்மளுடைய மரியாதை நிலநாட்டுறதுக்காகவே ஒழி சுவாமி அனுபவிக்கிறதுக்காகவோ, இல்லை சுவாமிக்கு ஒரு கஷ்டம் வந்துடும் துடிக்கிறோமோ. உழந்தாள் நருணை ஓரோர் தடா உண்ண இழந்தாள் எரிவினாள் ஈர்த்தி எழில் மத்தின் பழந்தாம்பால் ஓச்ச பெரியவா வியாக்கியானம் பண்றா, தடா தடாதான் என் நெய்யை குடிச்சுடுதான் கிச்சாபய யசோத நடுங்கிறோம், அச்சோ இவ்வளோ நெய் குடிச்சிருக்கே ஜீரணமாகலாம் என்ன பண்ணுறது, எதை கொடுத்து ஜீரணம் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி குழந்தைய இழந்துருவோம்னு பயத்தில் அப்படி மிரட்டினாலும் பழைய தாமிர அட்டிக்கிழன் ஓங்கினாலும் பகவான் பயந்தானா நன்னா பயந்து கிடக்கிற பேதி ஆயிடுதாப்பாடா யசோத பார்த்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, அஜீரணம் ஆயிடுது, அஜீரணம் ஜீரணமாகி பேதியாக வந்துடுது அப்பாடான். எத்தனை தடவை தாமோதர பந்தனம் கேட்டுட்டோம், மனசு கதறி இருக்கும், ஐயோ கிச்சாவை கட்டி போடுறாளே அப்படிதானே தோன்றது, நம்மளும் தோண மாட்டேங்கிறதே நம்ம கட்டி போடணும்னு தோன்றது, ஐயோ கட்டி போட்டுட்டாலே வலிக்காதா, அச்சோ பாவம் உறுத்துமே, நெஞ்சு பதற வேண்டாம், பிள்ளை உறங்கா வில்லிதாசர் நம்பெருமாளோட போவாராம் திருவீதி உலா, கையில் கத்தி வச்சுட்டே போவாராம், நம்பெருமாள் மேலே இருக்கிற மாலை கொஞ்சம் அசைஞ்சதுன்னா அவருக்கு உறுத்தித்துன்னா அது தாங்க முடியாமல் தன்னை கொலை பண்ணிக்கணும்னு காத்துட்டு இருக்காதான். சுவாமி எடுத்துகிட்டு போகும்போது மாலை ஆடாதான் உறுத்தாதான்,
அது கூட ஆப்பிடா சுவாமி சௌகரியமா இருக்கணுமா. அர்ச்சாவதார மூர்த்தி மேல இந்த ஒரு பிரீத்தி நமக்கு அவ்வளவுதான். என்ன சொல்றது, பொய்யனேன் வந்து நின்றேன், பொய்யனேன் பொய்யனேனே. எதை கேட்டு உருகியிருக்கோம் பாகவத, எந்த விஷயத்துக்கு கதறி இருக்கோம், சுவாமிக்கோட கஷ்டம் வந்துடுது, எத்தனை தடவை திருஷ்டி சுத்தி போட்டிருக்கோம், எத்தனை தடவை சுவாமிக்காக பதறி இருக்கோம். இல்லையே, உலகம் அந்த திருவடிக்கு ஆண்டால் போற்றி போற்றி அன்றி உலகம் மலந்தாய் அடி போற்றி நன்னாருடா நன்னாருடா நன்னாருடா. ஓங்கி உலகந்தவன மோசமா பட்டதால் உத்தமன் அப்படின்னு என்னெல்லாம் பெரியவனெல்லாம் கதர்றா. பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி, அதை சொல்லும் பொழுதே நம்ம ஜாலியா சொல்லிட்டு இருக்கோம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா. பல்லாண்டுன்னு கதற வேண்டாமா, பத்தனாவது 1,00,000 கோடி வந்துடுதுன்னு எல்லாம் புலம்புறோம். எத்தனை பேர் பல்லாண்டு பாடுனர், சுவாமி நீ நன்னாருன்னு 1,00,000 கோடி போய் தொலைஞ்சா தொலைட்டு நீ நன்னாரு, எத்தனை பேர் சொல்லுவோம், 1,00,000 கோடி ஒன்றும் ஆயிடப்படாதுன்றோம். வைத்தறிச்சல், 1,00,000 கோடி ஒன்றும் ஆயிடப்படாது, பத்மநாபருக்கு ஒன்றும் ஆயிடப்படாதுன்னுவா தோணணும். 1,00,000 கோடி ஜாகிரதையா இருக்கணும், பத்மநாபர் நன்னா இருக்கணும் தோணித்துனா சத்தியம் மெய்யனேன் வந்து நின்றேன், மெய்யனேன் மெய்யனேனே, அது வரைக்கும் பொய்யனேன் வந்து நின்றேன், பொய்யனேன் பொய்யனேனே. கதற வேண்டாமா, பதற வேண்டாமா, துடிக்க வேண்டாமா. சுவாமி சிரமப்படுறாரே, சுவாமிக்கு ஒரு கஷ்டம் வந்துடப்படாதே. எத்தனை பெரியவா என்ன பாடுபட்டிருக்கா தெரியுமா, நம்முடைய கோவில்களை காப்பாத்துறதுக்கு அத்தனை பாடுபட்டிருக்கா, அத்தனை பாடு கதரும், கதர் கதர் கதருன்னு கதரும். எத்தனை பெரியவா வெண்ணெய் உண்ட தாடாள தவிட்டு பானையில் போட்டு மூடி வச்சிருக்காளா, ஒரு பாட்டி தவிட்டு பானையில் மூடி வச்சு மூடி வச்சு ஆடும், சுவாமிக்கு ஒன்றும் பண்ணிடப்படா, முகமதுக்கு அட்டகாசம் பண்ண காலம், தவிட்டு பானையில் மூடி வச்சு மூடி வச்சு அவனுக்கு அம்சம் பண்ணிட்டு இருக்காளா, யாருக்கும் தெரியாமல் எப்படிலாம் ரட்சிச்சிருக்கா தெரியுமா. எத்தனை ஸ்ரீரங்கம் கோவில்லாம் சுற்றி வர எக்கோவில் போட்டுட்டு மாட்டு கொட்டில்னு சொல்லி சுவாமியை காப்பாற்றிருக்கேன், அந்த பரிதவிப்பு வர வேண்டாமா. எத்தனை பேர் தெரியுமா நம்பெருமாள் இப்படி ஊர் ஊராக சுற்றிருக்கார், ஒரு சந்தர்ப்பத்தில் மலையடி மலையிலேருந்து இறக்கி விட்டுருக்கா, அவர் கூட கீழே இறக்கி விட்டுருக்கு, அங்கே இருக்கிறத கொண்டு அவர் பகவான் திருவாராதனம் பண்ணியிருக்கார். ஒரு சிதியில் திரும்பியும் அங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி ஒருத்தர் இறக்குறா, இறக்கும்பொழுது யாருமே இறங்க தயாரில்ல, ரொம்ப அதல பாதாளத்தை இருக்கு. இவர் இறங்குறாராம், இறக்கியாச்சு, சுவாமி அழகாக கயிறில் கட்டி மேலே ஊஞ்சல் மாதிரி ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் இவரை ஏற்றுறா, இவரை ஏற்றும் போது ஒழுங்காக ஏற்றலை, பாடல் அங்கே மோதி இங்கே மோதி மரண அவஸ்தை, அப்போ கூட ரங்கனுக்கு ஒன்றும் ஆகலையே சந்தோஷம்னு உசிரை விட்டுவிட்டார் மகாத்மா. அதல்லவா பதற்றம், நீங்களாவது வரட்டும் அவ்வளோதான். இன்னும் பக்தியில் ஈரம் வரலை, மனசில் ஈரம் வரலை, சுவாமிகிட்ட பிரீத்தி வரலேன்னு புரிஞ்சுக்கணும். வரணும்னு அர்த்தம், அது வரலேன்னா வரணும், இன்னும் வரணும், நன்னா வரணும், உருகணும் மனசு. அந்த ஆச்சாரியாளுக்கும் பாகவதாளுக்கும் பகவானுக்குமாக மனசு அப்படியே துடிக்கணும். எப்போ பார்த்தாலும் நம்ம பெருமை தானே பேசிட்டு இருக்கோம் கோவிலில் கூட, கோவில் வரைக்கும் சுவாமி வரைக்கும் கஜேந்திர மாதிரி கதறலை, ஆதி பீஜாயேன்னு கத்தினோம், ஐயோ நான் கத்தினேன்னு வந்துட்டியே, நம்மளா இருந்தா நான் கத்தினேன் சுவாமி வந்த நாமஜபத்தோட பலத்தை பார்த்தியா அப்படின்னு. திருமழிசி ஆழ்வார், ஐயோ நான் சொன்னேன்னு எழுந்துட்டியேப்பா, கடந்த கால் பரந்த காவிரி கரையில் குடந்தவாறு குடந்தையில் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசினுட்டா சுவாமி தலையை தூக்கினாரா, நான் சொன்னேன்னு எழுந்துட்டியே வாழிகேசனே. அதல்லவா ஹதயம், என் சுவாமி நன்னா இருக்கணும்பா, நீ சுகப்படணும்பா, பொங்கும் பரிவு வர வேண்டாமா. சுவாமிகிட்ட பரிவு வரணுமே, அப்படி அனுகிரகம் பண்றாரே, நீ அனுகிரகமே பண்ணாது நன்னாருன்னு நீ சொல்ல வேண்டாமா, அது வர வேண்டாமா. ஆனாலும் நீ அனுகிரகம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, உன் மேலே ஒரு பெரிய ஆசையெல்லாம் கிடையாது, இப்போ கூட சுவாமி மேலே ஆசை கிடையாது, சுவாமியுடைய அனுகிரகத்து மேலே ஆசை நமக்கு. இந்த பாவத்தை சரி பண்ணணும்னு ஆசை, வியாதியை சரி பண்ணி கொடுக்கணும்னு ஆசை, நமக்கு வேண்டிய தனத்தை கொடுக்கணும்னு ஆசை, உலகத்தை நம்ம அவமரியாதை சரி பண்ணணும்னு ஆசை, சுவாமி மேலே ஆசையாக இருக்கு. நெஞ்சு தொட்டு கேளுங்கோ, சுவாமி மேலே ஆசை, அவருடைய இந்த விஷயங்களில் ஆசை, அவர் சர்வஜன், அவர் எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கக்கூடியவர், ஒரு கல்பக விருஷம் மாதிரி இதை மாற்றுவார், அதை மாற்றுவார், நாமஜபம் பண்ணால் அப்படி கிருபை பண்ணுவார். அது திரௌபதி விஷயம் கேட்டு சுவாமி கருணாசாகரன் தோணல, நாமஜபம் பண்ணால் நமக்கு ஆத்திர அவசரத்துக்கு உதவும்னு தோன்றது. பொய்யனே பக்தி எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க, நீங்கள் எங்கே இருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா, நீதி சுவாமி சாதிப்பா. அடுத்த பாசுரம் அடியேன் ஸ்ரீமன் அனந்த சுரநாயக பத்மநாபம்.
காருண்ய சாகர மனோகர பவ்ய ரூபா சுவாமின் சுசீல சுலபாஸ்ரித பாரிஜாதா பூமன் சரண்ய நதவத்சல நாத நௌமி. உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வு ஒன்றில்லா, கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு, உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அரிதி என்று, வெள்ளி போய் என் உள்ளே நான் விளவரச் சிரித்திட்டேனே. ஆகிஞ்சன்யம், ஒன்றுமில்லை என்ற ஆகிஞ்சன்யம், எனக்கு உற்றார் உறவினர் இல்லை, எனக்கு சொந்த பந்தம் இல்லை, பைசா இல்லை, இந்த மாத்திரத்தில் நிற்கலை. பகவானும் எனக்கு இல்லை. எனக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம் கேட்டா, பகவான் பகவானா எனக்கு இல்லை, நான் அப்படி பாவிக்கலை. அதான் அழகாக சொன்னேன், பொய்யனேன் வந்து நின்றேன், பொய்யனேன் பொய்யனேனேன் மூணு தரம் சொல்லிருக்கார் ஆழ்வார். மூணு தரம் சொன்னால் சத்தியம்னு அர்த்தம், திரத்யாகி தேவாஹ, அது வேத சம்பிரதாயம், யாக சம்பிரதாயம். திரிரன்வாக திரிஹி தேவானாம், எது ஆனாலும் மூணு தடவை சொல்லணும். அது ஒரு அந்த காலத்திலேருந்தே வழக்கம், வேதத்திலே வழக்கம், யாகத்திலாம் வழக்கம், மூணு தடவை சொல்லணும். திரிஹ்வயதி மூணு தடவை சொல்லு, திரிசத்யாகி தேவாஹ. எதுவுமே மூணு தடவை சொன்னால் அது ரொம்ப சத்தியம்னு அர்த்தம். ஆத்துல பாருங்க, முடியாது 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 முடியாதுன்னு சொன்னா வரதில்லை, முடியாது முடியாது முடியாது. என்ன என்ன மூணு தடவை சொல்றான், கோர்ட்ல போனாலும் மூணு தடவை கூப்பிடுறான், நான் சொல்லதெல்லாம் உண்மை உண்மை உண்மைங்க. இது ஒரு வைதிக சம்பிரதாயம், பொய்யனேன் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன தோணும், சரி ஏதோ நம்ம கிட்ட நைச்சான சொந்தத்தினால பொய்யன்னு இவர் சொல்லிக்கிறார், ஆனா உண்மையிலே இவர் நல்லவர் அப்படின்னு யாராவது நினைச்சிட போறாளேங்கிறதுக்காக அப்படி இல்லை. பொய்யனேன் வந்து நின்றேன், பொய்யனேன் பொய்யனேனே, நான் பொய்யன் தான். வியாக்கியானத்தில் என்ன சொல்கிறான்னா, பொய்யனேன் வந்து நின்றேன், நான் அன்னைக்கு பொய்யனாக இருந்தேன், பொய்யனேன் இன்னைக்கும் பொய்யனாக இருக்கேன், பொய்யனேனே நாளைக்கும் இப்படி தான் இருப்பேன். என்றைக்கு இப்படி தான், ஏன்னா என் சுபம், என்னால் மாற்றிக்க முடியாது. நைச்சியான சுந்தானம் அப்படிங்கிறது பகவத் விஷயத்தில் வரைக்கும் ஆழ்வார்க்கு இருக்குது. தொண்டடிப்படி ஆழ்வார் சாதாரணமானவர் கிடையாது, நமக்கு உபதேசம் பண்ணுவார் மட்டும் ஒரு தெய்வம் உண்டே அப்படிங்கிறார். குற்றமோதன்றியுங்கள் ஒருவனென்று உணர மாட்டீர் அப்படிங்கிறார். உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் பாவியேனே அப்படிங்கிறார். பணியரும் புதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே அப்படிங்கிறார். ரங்கநாதனை சேவிக்க முடியலே என் கல்லேனு ஜனஜனமாக கொட்டுறதே அப்படிங்கிறார். இனி தீர தவளை மோத எரியும் தன் பறவை மீதே தனி கிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணனம்மா, கனியிருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனி அரும்பு உதிருமாலும். ரங்கநாதன் சேவிக்கும் போது கல்ல ஜலம் வருதான், ஜலம் வந்து என்னை சேவிக்க விட்டாம பண்றதேங்கிறார் அவர். இதெல்லாம் அனுபவிக்கக்கூடியவர். ஆனால் இப்போ ஆக்கின் சென்னை அனுசந்தானத்தில் இருக்க, பொய்யனேன் வந்து நின்றேன், பொய்யனேன் பொய்யனேனே, நமக்கு காண்பிக்கிறதுக்காக இன்னொரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம், அவரே அந்த ஒரு நிலைமையில் இருக்க, நீ போகாதுங்கிற, எனக்கு இதெல்லாம் போகாது. நிறைய சொல்கிறார் இல்லையா, இத்தனை சொல்ல, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எதுக்காக துடிச்சிருக்கோம், எதுக்காக ஏங்கியிருக்கோம், இல்லை நமக்காக சுவார்த்தம் ஒன்று தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு போது, பெருமாள் கிட்ட போராடிக்கிறா மொத்த பேரும் பொய்யனாலே தவிர யாருமே மெய்யன்னு சொல்ல முடியாதுன்னுட்டார். அழகாக சொல்லிட்டார், ஏமாத்திருக்கேன் நான், ஏமா மனுஷரில் துரிசனாய மூர்க்கனே, உன்னை ஏமாத்திருக்கேன் அப்படின்னு. அப்போ பெருமாள் சொல்கிறார், சரி அதெல்லாம் இருக்கட்டும், தொண்டரடி பொடி அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கு, பாகவதர்களுக்கெல்லாம் தாசராக இருக்கு, கையில் ஒரு கூடை ஒன்று வச்சுருக்கார், துளவ தொண்டாய சீர் தொண்டரடி பொடி அப்படிங்கிறார். தொடையொத்த துளவமும் கூடையும் பொழிந்து தோன்றியதோல் தொண்டரடி பொடி என்னும் அடியன் அப்படிங்கிறார். திருப்பள்ளி வச்சியில் அவருக்கு அடி, தொடையொத்த துளவம், ஸ்ரீரங்கத்தில் தொண்டரடி பொடி ஆழ்வார், பல ஆழ்வார்கள் இருப்பார் அத்தியன உற்சவத்தில்,
அதில் ஒவ்வொரு ஆழ்வாரும் ஆழ்வார்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், இவர் எந்த ஆழ்வார் எந்த ஆழ்வார்னு. அது கொஞ்சம் சூக்ஷம் தெரிஞ்சாலும் கண்டுபிடிக்கலாம். இப்பெல்லாம் மேலே போர்டு போட்டுடுறான், பொய்கை ஆழ்வார், பூதத்த ஆழ்வார், பேய ஆழ்வார் அப்படின்னு. தொண்டடிப்படி ஆழ்வார்க்கு கூடையும் அவங்க கூடையே புஷ்பத்தில் எப்பவும் பூ பறித்து கைங்கரியம் பண்ணக்கூடியவர். ஓ, உமக்கு என்ன குறை? நீ நன்னா தானே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க. ஆழ்வாரே, நீர் இப்படி சொல்லலாமா? நீரே இப்படி சொன்னால் லோகத்தில் எல்லாரும் என்ன நினைப்பான்? உமக்கு நான் நன்னா தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, கண்ணன் நன்னா புரிஞ்சிருக்கு உமக்கு. அச்சாவதாரத்தில் சேவிக்கிறார், உள்ளேயும் கண்ணன் அனுபவிக்கிறார், கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்போ நீர் நன்னா தானே இருக்க, நன்னா இருந்தது நீ இப்படி சொல்லலாமா அப்படின்னா, அதான் சொல்ல நான் நன்னாலே. உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வொன்றில்லா, நான் போடுறதெல்லாம் வெளிவேஷம். கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு, வெறும் கல்வன் நான். வெளியில் எப்படி பண்ணுறது மாதிரி எட்டுருக்கேன், பாகவத வேஷம் போட்டுருக்கேன், உள்ளுக்குள்ள ஒன்றும் கிடையாது. உள்ளத்தே உறையும் மாலை, மனசுக்குள்ளே பெருமாள் இருக்கான் இல்லையோ, அதை உள்ளுவான் அதை தெரிஞ்சிக்க முடியல எனக்கு. எங்கேயோ போய் வெளியில் தேடின்னு இருக்கேன். கபில உபதேசத்தில் அழகாக சொல்கிற, கோயிலில் போய் பெருமாள் சேவிக்கிறோம் இல்லையோ, அந்த பெருமாள் எதிர்க்க கோயிலில் தான், கோயிலில் மட்டும்தான் இருக்க அப்படின்னு ஒருத்தர் நினச்சான்னா அதுக்கு அர்ச்சாவஞ்சனம் அப்படின்னு பெயர். பின்ன என்னன்னா, அந்த பெருமாள் உள்ளுக்குள்ளே வரணும். கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாள் நம்ம உள்ளுக்குள்ளே மனசில் வரத்துக்காக தான் அவர் கோயிலில் இருக்க. அவர் உண்மையில் கோயிலில் இல்லை, அவர் உள்ளுக்குள்ளே வரத்துக்காக தான் பார்த்துட்டு இருக்க. அதுக்கு இளங்கோயில்னு பெயர், வெளியில் இருக்கிறது. அது இளங்கோயில், இது பெரிய கோயில். இந்த பெரிய கோயிலில் பாலாலயம் சொல்லுவோம், அது பாலாலயம். பாலாலயத்தில் சுவாமி பெருமாளை ஏழை பண்ணான்னா அதுக்கப்புறம் பெரிய கோயில் கட்டி சம்பரோஷம் பண்ணணும்னு அர்த்தம். சம்பரோஷம் பண்ணுறதுக்காக பாலாலயத்தில் ஏழை பண்ணுவான் ஆகமத்தில். அது மாதிரி பாலாலயம் உள்ளுக்குள்ளே தான் வந்துவிடணும். சுவாமி வேதாந்தேசின்னு சொல்கிறார், என்னுடைய மனசு அப்படிங்கிறது ஒரு தெள்ளிய நீரோடை, ஒரு ஜலம், நல்லா தெளிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு குளம் மாதிரி. அந்த குளத்தை அப்படியே உன் பக்கத்தில் வந்து நின்றேன்னா உன்னுடைய ரூபம் அப்படியே இதில் பிரதிபலிக்கும். உள்ளுக்குள்ளே தங்கிடும் நீ. கலங்கின மனசாக இருக்கக்கூடாது, கலங்கின மனசில் ரூபம் வராது. தெளிஞ்ச மனசாக இருக்கணும், அதில் ரூபம் வந்துடும். அப்போது கோயிலில் இருக்க பெருமாளை மாத்திரம் சேவிச்சுட்டு உள்ளுக்குள்ளே ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாள் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான்னா அவன் தான் பெரிய பொய்யன். உள்ளத்தே உள்ளுக்குள்ளே பெருமாள் இருக்கார், பகவான் நேரம் வெளியில் இருக்க பெருமாள் உள்ளுக்குள்ளே வந்துடும். கோயில் சேவிக்கிறதுங்கிறது அவர் அழகாக சொல்கிறார். யமோ வைபஸ்வதோ ராஜா, யம யமஹான் பெருமாளுக்கு பெயர், தப்பாக நினைக்க வேண்டாம். யமோ வைபஸ்வதோ, எல்லாத்தையும் நியமனம் பண்ணுறபடினால யமன் பெயர் பெருமாளுக்கு, சாஸ்திரநாமத்தில் இல்லையோ என்னமோ. யமோ வைபஸ்வதோ ராஜா எஸ் தவைஷ ஹிருதிஸ்திதா தேனச்சேத விவாதஸ்தே மா கங்காம் மா குருன் கமஹா. ஒரு லோகத்தை எல்லாம் நியமனம் பண்ணக்கூடியவன் ஒரு ராஜாதிராஜன் ஒருத்தன் உன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே இருக்கான் வாஸ்தவமா அப்படின்னா, வாஸ்தவம் இருக்காங்கிறத ஒத்துண்டியா அப்படின்னா ஒத்துண்டேனா. இப்போ மா இனிமேல் நீ கங்கைக்கு போக வேண்டாம், குருக்ஷேத்திரம் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், போக வேண்டிய அவசியம் இல்லை. இது புரிஞ்சாச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு? நாவல் பக்கத்தில் சுவாமி இருந்தார், அவர் எங்கேயுமே வெளியில் போக மாட்டார், ஊருக்குள்ளேயே இருந்தார். 45 வருஷம் ஊருக்குள்ளேயே காலக்ஷேமம் சொல்லிகிட்டு இருந்தார். அவர் இருக்கிற இடத்துல எல்லோரும் வரணும், இவர் எங்கேயும் வெளியில் போக மாட்டார். எந்த காலக்ஷேபமானாலும் அவர் இருக்கிற இடத்துல எல்லோரும் வரணும். குருகுலம் அவர் போடுறதான் சாப்பிடணும், அவத்தில் தான் சாப்பிடணும். அவர் என்ன கொடுக்குறாரோ அதை தான் சாப்பிடணும். அவத்து மாடு மேய்க்கணும், அவத்துக்கு துணி துவச்சி போடணும். அவர் கார்த்தால 7 மணிக்கு ஆரம்பித்தாருன்னா 11 மணி வரைக்கும் படம் சொல்லுவார், சாயங்காலம் 3 மணிக்கு ஆரம்பித்தா 6 மணிக்கும் படம் சொல்லுவார், கேட்டுன்னு போடணும். இது குருகுல பாடம். இந்த காரியத்தை அவர் பண்ணிட்டு இருந்தார். 45 வருஷம் பண்ணார், 1 வருஷம் இல்லை 2 வருஷம் பைசா வாங்க மாட்டார். 45 வருஷம் காலம் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருந்தார். ஒருத்தர் அவர்கிட்ட வந்தார், அவர் வடதேச யாத்திரையெல்லாம் போய் அங்கங்கே பிருந்தாவனம் மதுரா இன்னும் அயோத்தியா எல்லா இடமும் பெருமாள்லாம் சேவிச்சுட்டு வந்தார். வந்து கடைசியில் சுவாமியும் வந்து சேவிக்கணும், வந்து சேவித்தேன். இவர் சேவிக்கணும்னு நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பான். சேவிச்சுட்டு இந்த மாதிரி இங்கே போனேன் அங்கே போனேன்னா இவர் எல்லாத்தையும் கேட்டுன்றது, ஒன்றும் பேச மாட்டார் யார்ட்டையுமே. இவர் மகான்களெலாம் பேச மாட்டார், பெரிய விஷயம், பல வளரும் பேசிட்டு போவோம் நம்ம தான், வாயே திறக்க மாட்டார். அவர் சொல்லிகிட்டே இருக்க ஒன்று ஒன்று எதுக்குமே பதில், சுவாமி எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார், மௌன விரதம் மாதிரி இருப்பார், ஒன்றுதும் பதில் சொல்ல மாட்டேன். எல்லாம் முடிஞ்சாலும் கடைசியில் அவர் ஒரு கேள்வி கேட்டார், யார் அந்த வந்தவரே கேட்குற, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பிருந்தாவனம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அயோத்தியா, ரொம்ப அழகாக இருக்குது, சுவாமி இங்கெல்லாம் ஏழியிருக்கான்னு கேட்டார், நீங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் ஏழியிருக்காங்க அப்படின்னு. சுவாமி அழகாக ஒரு முதல் சொன்னார், நமக்கு அந்த பாக்கியம் இல்லை அப்படின்னுட்டார். சரி ஆகட்டும்ட்டார், அப்போ கிளம்பிட்டா வெளில வந்துட்டோம்.
நமக்கு அந்த பாக்கியம் இல்லைன்னு விட்டார், விட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் வெளியில வந்து ஒருத்தர் அவரை பிடிச்சுட்டே இருப்பாங்க, யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்கறது உனக்கு தெரியலையா, நீ போயிட்டு வந்த மொத்த திவ்ய தேசமும் இங்க இருக்கு, இவர்கிட்ட இருக்கு, எல்லா திவ்ய தேசமும் இவர்கிட்ட இருக்கு. திவ்ய தேசம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கு, ஹிருதயத்துல இருக்கு. பகவான்கிற உண்மையில ஹிருதயத்துல இருக்கான், வெளியில இருக்கிறவர் இவருடைய போட்டோ தான், ஹிருதயத்துல இருக்கிறதான் உண்மையான பகவான். இதை நாம புரிஞ்சுக்கலே வச்சுக்கோங்க, அது ஒரு அர்ச்சா விடம்பனம், குருதே அர்ச்சா விடம்பனம்னு ஒரு. அதுல இதுக்கு மேல அடுத்த ஸ்டெப் ஒன்று இருக்கு, அது என்னன்னு கேட்டா நம்ம ஹிருதயத்தை இருக்கிறத காட்டிலும் பாகவத ரூபத்துல இருக்கான் அப்படிங்கிற புரியுங்க. இது அடுத்த ஸ்டெப் அப்படின்னு ரொம்ப அழகா வரும். அது உள்ளத்தே உறையும் மாலை, அது புரியாத வரைக்கும் நான் உன்னை சேவிச்சு என்னப்பா பிரயோஜனம். பகவத் விஷயத்தில் பட்டர் அழகா சொல்ற, பகவத் விஷயத்தில் போக்கியத்துவம் நமக்கு மெய்யே பிறந்ததில்லை காணும் அப்படிங்கிற. ஏன் அப்படின்னு கேட்டா, பாகவதர்களை பார்த்தா சந்தோஷப்படும், உண்மையான பகவத் பக்தனா இருந்தா பாகவதர்களை பார்த்தா குதிக்கணும், ஆனந்தப்படும், ஆலிங்கன் பண்ணிக்கணும், வாங்கு 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 அப்படின்னு ஆலிங்கன் பண்ணிக்கணும். அது இல்லையேங்கிற அது மாதிரி இதெல்லாம் அடுத்தடுத்த படி, அது இல்லாத வரைக்கும் முதல் படியில் இருக்க வரைக்கும் அது ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்றை நான் புரிஞ்சிக்க முடியலையே, வெளியில் நான் வேஷம் போட்டுருக்கேனே தவிர உள்ளத்தை உறையும் மாலை உள்ளுவான் உணர்வு ஒன்று இல்லை. அது வெளியில் சொல்ல வேண்டாம், ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் ஏதா ஒன்று உள்ளுக்குள்ளே பெருமாள் இருக்கார் அப்படின்னு ஏதா ஒரு இடத்துல நமக்கு புரிஞ்சுதா, எங்கேயாவது எப்போவாவது புரிஞ்சிருக்கா, கோயில் இருக்கா கோயில் இருக்கா கோயில் இருக்கான்னு சொல்லுங்க, கோயிலில் அங்கே போயிலேன்னு ஒன்று இருக்கட்டும், இது இருக்கிற உள்ளே இருக்கிறவரே தெரிய மாட்டேங்கிறதே, இருக்கிறதே புரிய மாட்டேங்கிறது. குறைஞ்சன உபாக்கியன என்ன சொல்றது, பாகவதத்தில் குறைஞ்சனன் இருக்கான், அவன் கூடவே ஒருத்தர் வர அவருக்கு அவிஜ்ஞாதன் பெயர், யாருக்குமே தெரியாது அவரை பார்த்தா, அவிஜ்ஞாதா சகஸ்ராம்சுன்னு பெருமாள் திருநாமா அது அவிஜ்ஞாதன் பெயர். இந்த குறைஞ்சனோட கூடவே போயிட்டு இருக்கான், அங்கே ஒரு அழகான பட்டணம் ஒன்று பார்க்குறான், ஒரு அழகான புறம் ஒன்று பட்டணம், அவள் உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்திரீ, அதை பார்த்தோடனே இந்த கூட வந்தவரை மறந்துட்டான் அவன் பாட்டுக்கு அதுக்குள்ளே போயிட்டான், அந்த பட்டணத்துக்குள்ள போயிட்டான், அந்த ஸ்திரீயோட இருக்கான், நான் இருக்கான், இந்த கூட ஒருத்தர் வந்தாரு நம்ம கூட இத்தனை பேசிட்டே வந்தாரு, இது என்ன ரயில்வே ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லையா, இத்தனை பேசிட்டே வந்தாரு அவர் என்ன ஆனார், அவர்கிட்ட அப்பா நான் போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியும், ஒண்ணுமே இல்லை திடீர்னு விட்டு போயிட்டான். கடைசியில அந்த விருத்தாந்தம் சொல்றது அவர் தான் பெருமாள், இவன் கூடவே வந்துட்டு இருக்கார் அவிஜ்ஞாத தெரியாது, இவன் போன இடம் தான் சரீரம், இந்த பட்டணம் இருக்கோ இல்லையோ அதுதான் சரீரம், இந்த சரீரத்து உள்ளுக்குள்ள வந்த உடனேயே கூட இருக்கிறவன் மறந்து போயிரு. அதனால உள்ளுக்குள்ளேயே ஒரு பெருமாள் ஒருத்தர் இருக்கார், இந்த சரீரத்துக்குள்ளேயே இடம் இல்லாத இடத்துல உள்ளுக்குள்ள ஒரு பெருமாள் ஒருத்தர் நம்ம கூட ஹிருதயத்துக்குள்ள இருக்காராம், எல்லார் ஹிருதயத்திலையும் இருக்க, எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்க, ஹிருத்யபேட்சையாது மனுஷாதிகாரத்வாது பிரம்மசூத்தம், எல்லா மனுஷருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் பகவான் சின்னதா ஒரு ரூபம் எடுத்து உள்ளுக்குள்ள இருக்கான். அந்த ரூபத்தை உள்ளுவான் உணர்வு அன்று இல்லை இருக்கானே தெரியாது, இது தெரிஞ்சிருந்தா அவர்கிட்ட வாடகை வாங்கிடுவாங்க, எங்காத்திரம் போய் நீ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை மோசமானவன், சில பேருக்கு தெரியாதே நல்லது. ஆனா ஆழ்வார் அழகா உள்ளுக்குள்ளே இருக்க எங்கூடயே இருக்க அது கூட எனக்கு புரியலையேப்பா, இதை புரிஞ்சுக்க கூட முடியாம ஒருத்தன் தானே நான் இப்படிப்பட்ட கள்ளனா இருக்கணும், கள்ளத்தே நானும் தொண்டா உனக்கு வேஷம் போட்டுருக்கேன் அப்படின்னா, ஒருத்தர் ரொம்ப ரொம்ப வேண்டியவர் அப்படின்னா, எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப வேண்டியவர்னா, அப்போ அவர் ஆத்துக்கு வந்தார் நினச்சிக்கோங்க, அப்போ அவரை கூட்டு வச்சு அவருக்கு ஆதிச்செங்கல்லாம் என்னென்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்ணினா அவர் ரொம்ப ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு அர்த்தம். பெருமை நம்ம காரியத்தை ஆக்கிக்கிறதுக்கு மாத்திரம் அவர் ரொம்ப ரொம்ப வேண்டியவர், வெளியில் போனால் எனக்கு பேங்க்ல வேண்டிய உபகாரங்கள்லாம் பண்ணுறாரு, இங்கெங்கே உபகாரம் பண்ணுறாரு அப்படின்னா இவன் வேண்டியவர்னு சொல்கிறதுல ஏமாத்தல் தானே. அந்த மாதிரி நம்ம கிரகத்துக்குள்ள நம்ம சரீரத்துக்குள்ள உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்க, அவரை நம்ம ஆழ்வார் நேரம் பார்த்துருக்கார், நம்ம ஆழ்வார் அவருக்கு ஒரு மங்களாசாஸ்திர பாட்டே பாடியிருக்கார், கண்கள் சிவந்து பெரிய வாய் வாயும் சிவந்து கனிந்துள்ளே வெண்கல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் அப்படின்னு ஆரம்பிச்சு நம்மளோட பாட்டு வருது, ஒருவன் அடியேன் உள்ளானே அப்படிங்கிற, எனக்குள்ள ஒருத்தன் இருக்காங்கிற, எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் அப்படி ஒரு வாத்சல்யத்தினால இடமில்லாத இடத்துல உள்ளுக்குள்ள அந்த ஹிருதயத்துக்கு ஏத்த மாதிரி சின்னதா கட்ட விரலா ஒரு ரூபத்தை எடுத்துட்டு உள்ளுக்குள்ள அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி ஈசானோ பூத பவ்யஸ்ய ததோ ந விஜுகுப்சதே அப்படின்னு கட்டோபனிஷம். அங்குஷ்ட மாத்திர புருஷ அவசியம் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும், அங்குஷ்ட மாத்திர கட்டவரல் அளவு இருக்கிற ஒருத்தன் மத்திய ஆத்மனி திஷ்டதி ஹிருதயத்துக்குள்ளுக்குள்ள இருக்கான் எல்லாருக்கும், ஈசானோ பூத பவ்யஸ்ய உள்ளுக்குள்ள இருந்துட்டு லோகத்தை எல்லாம் வாழ்றான், எல்லாத்தையும் ஆண்ட உள்ளுக்குள்ள இருக்க, இருக்கிற இடம் சின்னது இருக்கிற ரூபம் சின்னது, ஆனால் அவர் சொல்றாரு இல்லையா பூஜ்யத்தில் இருந்து கொண்டு
ராஜ்யத்தை ஆள்பவன் எவன், அவன் அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் நிறுவன். கண்ணதாசன் அப்போ பூஜ்யத்துக்குள் இருந்து கொண்டு ராஜ்யத்தை ஆள்வன். அந்த மாதிரி ஒரு ஆகாசம்தான் இருக்கு. தத்தோன விஜுகு, இது அழகான விஷயம், தத்தோன விஜுகுப்சதை, இது உள்ளுக்குள்ள இருக்கவமே அப்படின்னு. அதுல ஜுகுப்சே கிடையாது. இருக்கக்கூடிய இடம் மோசமான இடம், வெறும் மாம்சம் ரத்தம் எல்லாம் இருக்கக்கூடிய இடம். நமக்கே இது தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் மேலே தோலெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்காரு. இதெல்லாம் வெளியில் தெரியக்கூடாது. அப்போது இது வெளியில் எங்கேயாவது இருந்தால் பரவாயில்ல, தோளில் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் உள்ளுக்குள்ள மாம்சமேத அஸ்தி ரத்தங்கள்லாம் கபங்கள்லாம் இருக்கும்போது அது இடத்துக்குள்ள உள்ளுக்குள்ள எத்தனை வாத்சல்யத்தோடு கூட இந்த ஜீவன் இந்த ஜென்மத்துக்குள்ளே நம்மளை நினைப்பானா, உள்ளுக்குள்ள நாம் இருக்கோங்கிறத புரிஞ்சுப்பானா அப்படிங்கிற ஒரு ஆசையோடு கூட கண்கள் சிவந்து பெருமாள் இருக்கான். தத்தோன விஜுகுப்சதே, அதில் ஜுகுப்சையே கிடையாது. ஏன்னா அத்தனை வாத்சல்யம், வாத்சல்யம் அதிகமாக அதிகமாக ஜுகுப்சை வராது. குழந்தை போய் சாக்கடையில் உள்ளுக்குள்ள பாதாள சாக்கடைக்குள்ளே குழந்தை விழுந்துருத்து அப்படின்னா பாக்கி பேர் இருக்கலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா, ஆனால் அம்மாவாக இருப்பா பட்டம் குவிச்சுடுவான், குவிச்சு குழந்தை மேலே எடுத்துடுவான். ஏன்னா வாத்சல்யம்தான் காரணம், பாக்கி பேருக்கு வேறு யாரோ அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி பெருமாள் நமக்கு அம்மாவாக இருக்கிற அப்படினால அத்தனை வாத்சல்யத்தோடு கூட உள்ளுக்குள்ளே வந்து பெருமாள் இருக்காராம். தத்தோன விஜுகுப்சதே, அத்தனை ஆசை, நேசம் செய்து உரைகின்றானே நெருமையால் மலர்கள் தூவி பூசணி செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவார்கள். திருவனந்தபுரத்தில் பெருமாள் வந்து இருக்காரு, என்ன நேசம் செய்து உரைகின்றானேங்கிற ரொம்ப ஆசையோட வந்து உட்காந்துருக்காரு. அவருக்கு வர வேண்டிய இடமே கிடையாது. இதெல்லாம் என்ன, இந்த பூலோகத்தில் பார்த்தா தேவர்கள்லாம் வாந்தி எடுக்கிறான். பின்ன நம்ம ஒன்றும் இல்லாத வெறும் சாக்கடை தண்ணி ஓடிட்டு இருக்கிற ஒரு இடத்த பார்த்தா நாம என்ன பண்ணுவோம், முகத்தை சுழிச்சுவோம், மூக்கை புத்திப்போம், ஓடுவோம் அந்த இடத்த விட்டு இல்லையா. அந்த மாதிரி தேவர்கள்லாம் மகவன் சக்தி தவ தன்ன ஊதயே வித்விஷோ விமிருதோ சக்திகிறான், வாங்கி எடுக்கிறான் தேவர்கள்லாம். பிடிக்கவே பிடிக்காது, இல்லை ஆகாசத்தில் நிற்கிற தேவர்கள் கேட்டு வரமாட்டான். யாருமே டிவிலாம் பாருங்க, ஒரு பத்தடி மேலதான் நிற்பான். இந்த பேரும் மேலதான் நிற்கிறான். கீழே வந்த அக்னி இல்லை, இந்திரன் இல்லை, யமன் இல்லை, வருணன் இல்லை, குபேரன் இல்லை, இந்த பூமியில காலெடுத்து எடுத்து வச்சவர் ஒருத்தர் தான் பெருமாள், ஒருத்தர் தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னு கேட்டான்னா, நேசம் செய்து எம் குழந்தைகள் இருக்கிற இடம், அவனே ஒரு பூமியை சிருஷ்டிச்சு அந்த பூமியில பிரஜைகளை சிருஷ்டிச்சு மக்களை எல்லாம் சிருஷ்டிச்சு இதெல்லாம் அவன் பூமியை சிருஷ்டிச்சாலா, அவன் மக்களை சிருஷ்டிச்சாலா, அவளுக்கு என்ன அக்கறை, அதான் எங்க லோகம்தான் வசதி அப்படின்னு போயிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஜனங்களுக்கு ஏதாவது வழி கிடைக்குமானால் இவா இருக்கிற இடத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபம் எடுத்துட்டு இங்க வந்துடுவேன். அமரராய் திரிகின்றாரு கட்கு ஆதிசேர் அனந்தபுரத்து அமரர் கொன் அர்ச்சிக்கின்னு அங்கக உபனி செய்வர் மின்னோர். அவர்கள்லாம் மேல இருந்து பத்மநாபன் வந்துட்டான்னு அவள் வந்திருக்காளா, சரி நம்மளும் அவர் இருக்கிற இடத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அனந்தபுரர் நேசம் செய்து உரைகின்றானை நெருமையால் எத்தனை ஆசையோடு கூட இருந்து இப்படி இருந்தா இங்கிருந்து ஒரு ஜீவனாவது மேல போகாதா அப்படின்னு ஒரு ஆசை. ஒரு குழந்தையாவது நல்ல குழந்தையா இருக்காதா, ஒரு குழந்தையாவது நம்ம சேவிக்க வராதா, அதாவது நல்ல கதிக்கு போகாதா அப்படின்னு ஆசையோடு கூட நேர இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க திருவனந்தபுரத்தில். இல்லாட்டா சீவை குண்டம்ங்கிறது எப்படிப்பட்ட இடம், இந்த பூலோகங்கிறது எத்தனை மோசமான இடம், ரெண்டுத்தும் வச்சு பார்த்தா அவனுக்கு என்ன குறவு. தனி கடலே தனி சுடரே தனி உலகே என்றென்று உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினையே. உனக்குன்னு ஒரு கடல் இருக்கு, உனக்குன்னு ஒரு சுடர், சுடனா சீவி குண்டம் இருக்கு, உனக்கு இடமா இருக்க யாரும் அங்கே வர முடியாது. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நேரம் இங்கிருந்து வந்து என்னை உனக்கு உரித்தாக்கினையே, நான் இருக்கிற இடத்துக்கு வந்து என் மனசுக்குள்ளே வந்து என் ஹிருதயத்துக்குள்ளே வந்து நீ வந்து உட்காந்துருக்கே அப்படின்னா அத்தனை வாத்சல்யம் அதனால தான் கண்கள் சிவந்து அப்படிங்கிற நம்மாழ்வார் அந்த அந்தரியாமையை பாடும்போது கண்கள் சிவந்து இருக்கான் வாத்சல்யத்தினாலே. ஒரு குறிப்பு தொண்டடிக்குடையவர் சொல்லியிருக்கார், உள்ளத்தே உறையும் மாலை, மால் அப்படின்னா அன்பு, மால் அப்படின்னா வாத்சல்யம், உள்ளத்துல இருக்கக்கூடியவன் அன்பு நிறைந்தவன் அப்படின்னு சொல்லல, அன்புதான் அன்பு நிறைந்த கிருஷ்ணங்கிறது கிடையாது, மாலே மணிவண்ணாங்கிற மாதிரி தான் மாலே அப்படிங்கிற மாலே அப்படின்னா அன்பேன்னு அர்த்தம். எப்படி கண்டுபிடிச்சேன்னா மணிவண்ணாங்கிற உன்னுடைய வடிவத்தை பார்த்தா தெரியறதேங்கிற அந்த மாதிரி உள்ளத்தை ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பிரேமம் ஒன்று இருக்கு கிருஷ்ண திருஷ்ணா மாதிரி. கிருஷ்ணன்னா யார் அப்படின்னா, அவர் ஒரு ஆச்சாரியர் சொல்ல கிருஷ்ணன்னா எம்பெருமான் கிட்ட நமக்கு எத்தனை பிரேமம், எம்பெருமான் கிட்ட நமக்கு இல்லை, நமக்கு எம்பெருமான் கிட்ட எத்தனை வாத்சல்யம் இருக்கோ
அது மொத்தம் ஒரு பிண்டமா ஒரு ரூபம் எடுத்து வந்தா அதுதான் கிருஷ்ணன் அப்படிங்க. ஏன்னா அதுக்காக நமக்காக வந்திருக்காங்க. அந்த மாதிரி நம்ம கிட்ட எம்பெருமானுக்கு எத்தனை எத்தனை வாத்சல்யம் இருக்கோ, இந்த தோஷத்தை எல்லாம் பார்க்காமல் நம்மளை இப்படியே ஐஸ்வரமான வாத்சல்யம் இருக்கோ, அத்தனை வாத்சல்யமும் ரூபம் எடுத்து வந்த மாதிரி உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்கான். உள்ளத்தை உறையும், உள்ளுக்குள்ள காத்துட்டு இருக்கார் பாவம், உறைஞ்சு கிடக்கிற, வெளியில போக மாட்டேன் அப்படிங்கிறார். என்னானாலும் வெளியில போக மாட்டேன். பத்மநாபன் மாதிரி திருவனந்தபுரத்திற்கும் மொத்த பேரும் போனாதான் அவர் போவாராம், இல்லட்டா போக மாட்டான். உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான், இந்த விஷயம் தெரியவே தெரியாது பாதி பேர். உணர்வொன்று இல்ல, இந்த உணர்வே கிடையாது அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவனா? கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு, தொண்டுக்காக நான் கோலம் போட்டு வேஷம் போட்டு நெடுமாறுக்கு அடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து என் தடுமாற்ற தீக்கதிகள். யாரே மாத்துறன்னு, யாரே ஏமாத்துறான்னா இங்க இருக்க உம்ம நானே என்ன மாத்தினா பரவாயில்ல, அவனே ஏமாத்தின்னு இருக்கான். தொண்டுக்கு ஏமாத்துறதுனா பெருமாளையே ஏமாத்தின் இருக்கான்னு அவன் எப்படிப்பட்டவனா? கள்ளத்தே ஏமாத்துறதா நினைச்சிட்டு இருக்கான். தொண்டுக்கே கோலம் பூண்டு உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடன் இருந்து அரிதி என்று. ஆனா தொண்டடிப்படையாடுவார் சாஸ்திரங்கள்லாம் எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன், நீ உள்ளுக்குள்ள இருக்கேன்னு தெரியுது. அப்ப நான் மனசுல என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் உனக்கு தெரியும், நான் வெளியில கை கூப்பிடுறது மாத்திரம் இல்ல, உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறேனோ அது கூட உனக்கு தெரியுமே, கண்ணனுக்கு தெரியாது எதுவும் கிடையாது. அப்போ உடனிருந்து அரிதி என்று எல்லாம் உனக்கு நல்லா தெரியுமே, ஏன் தெரியாதுன்னு சொல்ல முடியாதுங்கிற. ஏன்னா வெளியில இருந்தா தானே தெரியாதுன்னு சொல்ல, உள்ளுக்குள்ளேயே உட்காந்துருக்கேன். உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அரிதி என்று. எப்போ இந்த ஜீவாத்மா அந்த ஜீவாத்மாவோட கூடவே நீயும் உட்காந்துருக்கேன், உனக்கும் எல்லாம் தெரியும். அப்ப வெளியே போய் எனக்கே ஒரு வெக்கம் வந்துருக்கு, நானே விளவர சிரித்திட்டேனே, அப்படி எலும்பெல்லாம் முறிஞ்சு போகும்படி நான் சிரிச்சிட்டு இருக்கேன். யாரை ஏமாத்துறோம்? ஏன் நாங்க யார் யாரையோ ஏமாத்த சொல்ற மாதிரி சிலரை சில நாள் ஏமாற்றலாம், பலரை பலரால் ஏமாற்றலாம்ன்ற மாதிரி பெருமாளை போய் யாராவது ஏமாற்ற முடியுமா? ஆனால் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உனக்கு எல்லாம் தெரியுமே, அப்படிச்சு நான் அப்படி வேஷம் போட்டுருக்கேன், நான் மனப்பூர்வமாக ஹிருதயபூர்வமாக உனக்கு என்ன கைங்கரியம் செஞ்சுருக்கேன். ஆழ்வார்கள் எல்லாருமே தான் சொல்கிறான், நெடுமார் கடுமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்துங்கிற அவன் எம்பார்கிட்ட அவர் சொல்கிற ஒரு யாருக்கும் தெரியாமல் இது கொண்டு போய் வச்சுட்டு வாங்குற ரூம்குள்ள பல சிஷ்யர்கள்லாம் இருக்கா, யாருக்கும் தெரியாமல் இதை வச்சுட்டு வா அப்படின்னா வச்சுட்டு எம்பாரால வச்சுட்டு வர முடியலேங்கிறாரு. யாருக்கும் தெரியாமல் வச்சுட்டு வர முடியலையே, ஏன்னா யாரோ ஒருத்தர் பார்த்துட்டுருக்கானேங்கிற, அவனுக்கு தெரியாமல் வச்சுட்டு வர முடியாது என்னால். அவன் ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கானு அழகாக ஒரு கதை வேடிக்கை ஒரு கதை சொல்லுவான். ஒரு ஒரு குரு ஒருத்தர் இருந்தார், ஆச்சரியமாக கதையெல்லாம் சொல்லுவார், ரொம்ப அழகாக சொல்லுவார். அநேகம் பேர் நிறைய பேர் கேட்குற, அதில் ஒரு சின்ன பெண் ஒருத்தி கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு இருக்கும், யௌவனத்தில் இருக்கக்கூடிய, எப்பவுமே முன்னாடி வந்து உட்காந்துருவான், ஆனந்தமாக கேட்டுருப்பான். அவளுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இவர் சொல்கிற கதையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ கதையெல்லாம் ரொம்ப பிடிச்சாச்சுன்னா அப்புறம் அந்த குருவியும் ரொம்ப பிடிக்கும், அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். அப்போ அவர் ஆச்சரியமாக விஷயம் சொல்கிறார். அதனால் அவர்கிட்ட போய் மெதுவாக சொன்னால், நான் உங்களுக்கு பாத சம்பாகனம் பண்ணணும் அப்படின்னு இவருக்கு தூக்கி வாரி போட்டு, பாத சம்பாகனம் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் பாசமானா திருவடி பிடிச்சி விடணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, என் மனசில் ஆசையாக இருக்குது, உங்களுக்கு திருவடி பிடிக்கிற மாதிரி நான் வந்து கைங்கரியம் பண்ணுற மாதிரி நான் கனவுல கண்டேன், அப்போ அது செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. அவன் வேலை ஒரு தப்புமே கிடையாது. அப்போ இவர் என்ன சொல்கிறார், சரி ஆட்டோ இன்னும் 15 நாளில் உபன்யாசங்கள்லாம் இருக்கு, இது ஆட்டோ பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். அதுக்கப்புறம் என்ன மனசு மாறுறதோ என்ன ஆறதோ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பேசாமல் விட்டுட்டேன். ஆனால் இவ்வளோ நித்தியம் வந்து கேட்டுருக்கான், உங்களுக்கு நான் பாத சம்பாகனம் பண்ணணும் அப்படின்னு, என் மனசில் இந்த ஆசை இருக்குது, இந்த ஆசையை நீங்கள் எப்படி கட்டாயம் நிறைவேற்றி கொடுக்கணும், இது இல்லாமல் போனால் எனக்கு ரொம்ப பெரிய குறையாக இருக்கும் அப்படின்னு நித்தியமே வந்து சொல்லிடுவேன். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மெதுவாக ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேன், பார்க்கலாம் ஆட்டம் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம், மெதுவாக அப்படியே சொல்லிகிட்டு இருப்பேன். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது, இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்ன தர்மியம் அப்படி லோக வித்விஷ்டம் மனு, அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார், ரொம்ப தர்மமான காரியமாக இருந்தால் கூட லோகத்துக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணாதங்கிற ரொம்ப அழகான விஷயம். அது ரொம்ப தர்மம்தான், நான் நேர்மையாக தான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. லோகத்துக்கு நீ நேர்மையாக இருக்கணும், உனக்கு நீ நேர்மையாக இருக்கக்கூடாது. பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பால் சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிட்றது வந்து ஆற்றுல உட்காந்து சாப்பிடும், பனைமழை தீரத்தில் உட்காந்து சாப்பிட்டா கல் சாப்பிட்டேன் தான் சொல்லுவான், கூடாது, நான் பால் தானே சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது. வாழ்க்கெல்லாம் தர்மத்தை ஆச்சாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் நிறைய பொறுப்பு இருக்குது, லோகத்தை நல்ல வழியில் அழிச்சுன்னு போகணும் அவர்கள். அதனால தான் ஆச்சாரியெல்லாம் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறேன். அதனால் மனுஸ்மிருதியில் ஒருத்தர் அழகாக சொல்லியிருக்கேன், அப்படி இருக்கும்போது லோக வித்விஷ்டமாக லோகத்தில் நாலு பேர் பழிச்சொல் சொல்லும்படியே நடந்துக்கக்கூடாது. என்னதான் இவர் சுத்தமாக இருந்தால் கூட அவருக்கு நடக்கக்கூடாது. ஆனால் அவர் யோசிச்சு பார்க்குறார், இது பார்க்கலாமா அப்படி.
கடைசியில் என்ன ஆச்சு, இந்த உள்ளத்தை உரை மாலை பாட்டு இவர் இதெல்லாம் அழகாக உபன்யாசங்கள்லாம் பண்ணி முடிச்ச உடனே அன்றைக்கி பெருமாள் அனுகிரகம் பண்ணிடலாம். அவர் என்ன சொன்னார், அந்த பொண்ணுக்கிட்ட இல்லைம்மா நிறையா பேர்லாம் இருக்கா எல்லோரும் தப்பாக நினைப்பா அப்படின்னு, அவள் கை கூப்பிட்டு என்ன மன்னிச்சுக்கோங்கோ இத்தனை பேர் தப்பாக நினைப்பான்னா இத்தனை பேரும் யாரும் இருக்க வேண்டாம், நான் ஏகாந்தத்தில் உங்காத்துக்கு வந்து உங்களுக்கு பாசம் வாகனம் பண்ணுறேன் அப்படின்னா அது காட்டில் பெரிய ஆபத்து கிடையாது. ஏன்னா இந்த மனுஸ்மிருதியில் இன்னொன்று ஒன்று சொல்லிடுவோம், இந்த மனுஸ்மிருதியில் எந்த காரணத்தை கொண்டும் ஏகாந்தத்தில் ஒரு பெண்ணோடு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் மனுஸ்மிருதி. எந்த காரணத்தை எந்த ஒரு சாக்கு வச்சிருந்த கூட, ஏன்னா பலவான் இந்திரிய கிராமஹா வித்வாம்சம் அபி கருஷதி, மனுஸ்மிருதியிலே இருக்குது பாகவதத்திலே இருக்குது இந்த ஸ்லோகம். இந்த இந்திரியங்கிறது ரொம்ப பலம் ரொம்ப அதிகம் இதுக்கு, இது வித்வாம்சம் அபி கருஷதி, ரொம்ப வித்வானாக இருந்தால் கூட எல்லா சாஸ்திரமும் படித்து மனுஸ்மிருதி மனுஸ்மிருதியெல்லாம் கரகண்டவனாக இருந்தால் கூட அவனை இந்திரியம் வந்து தன்மை தான் இவனை இழுத்துன்னு போகும், இந்திரியங்கிறது ரொம்ப மோசமானது, அதனால் வித்வாம்சம் அப்படி கருஷதி அப்படின்னு. இது ஒருத்தர் ஒத்துக்கலை, யார் ஒரு பண்டிதர், நான் அதெல்லாம் ஜெயிச்சுட்டேன்ட்டார், இந்திரியத்தெல்லாம் நான் ஜெயிச்சுட்டேன் அதனால் என்ன இந்திரியம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னார். அதனால் ஸ்லோகத்தை மாற்றிட்டேன், வித்வாம்சம் நாப கருஷதி அப்படின்னு மாற்றிட்டேன், வித்வான் இந்திரிய கிராமம் வித்வான் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு விட்டார். அன்றைக்கி ராத்திரி என்ன ஆச்சு, இவன் ஒன்றா ஆற்றுல படுத்துட்டுருக்கார், 12 மணி இருந்தது, 12 மணிக்கு திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்டு, யார் கதவை தட்டுறா அப்படின்னு பார்த்தா ஒரு பெண் ஒருத்தி வந்தாள், நான் வெளியில் ஒரே மழை பெஞ்சின்னு இருக்கு ஆனால் நான் இந்த இடத்துல ஓரமாக இருக்கேன் அப்படின்னா, இன்னும் ஐயோ அப்படின்னார், வெளியில் பாருங்கன்னா கதவு தட்டினா ஒரே மழை கொட்டின்னு இருக்கு அந்த இடத்துல ஒரு ஓரமாக இருந்துக்கிறேன் அப்படின்னு, சரி நீ ஓரமாக விழுந்துக்கோ அப்படின்னார். பலவான் இந்திரிய கிராமம் வித்வாம்சம் நாபகரிஷதி அப்படின்னு சொல்லிட்டேன், ஓரமாக இருந்துக்கோ அப்படின்னு, கொஞ்சம் கழிச்சு இடி இடிச்சு, அப்புறம் மழை பெஞ்சுது, அப்புறம் மின்னல் அடிச்சு, அந்த மின்னலில் அவளுடைய மேனி தெரிஞ்சுது. இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு என்னவோ ஆகிப்போச்சு, மரண காத்தால் எழுந்தார், ஸ்லோகத்தை மாற்றிட்டார், பலவான் இந்திரிய கிராமம் வித்வாம்சம் கருஷதி 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 அப்படின்னார். ஏன் பக்கத்தில் சிஷ்யம் சொன்னால் ஸ்லோகம் ஒட்டலைன்னாவா, ஏன்னா எழுத்து கூடி போயிடுச்சு நிறையா ஸ்லோகத்தில், 2-3 5-6 எழுத்து கூடி போச்சு அப்படின்னா, கூடி போனால் கூட பரவாயில்ல இன்னொரு கூடி அப்போ மனுஸ்மிருதியில் இப்படி ஒரு சாஸ்திரம், அம்மா ஏகாந்தத்தில் கூட வரும் அது ரொம்ப ஆபத்து. அதனால் இவர் என்ன பண்ணார், அப்புறம் பார்த்துக்கலாம் இருந்தார், அப்படியே அப்புறம் பார்த்துக்கலாம், மறுநாள் உபன்யாசம். அப்போ மறுநாள் வந்து இன்னைக்கு கடைசி நாள், எப்படியாவது நான் வந்து உங்களுக்கு பாதசம் வாகனம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கண்ணில் ஜலம் விட்டுன்னு கேட்கும். அப்போ தான் அழகாக சொன்னார், தாராளமாக வா எங்காத்துக்கு வா, எனக்கு பாச சம்பாதனம் பண்ணு, ஆனால் ஒரு விஷயம் நீ வருது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு இதுவாகிட்டேன். சரி அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி வரலை, மறுநாள் ஏன் வரலை அப்படின்னு கேட்டார், நீங்கள் தான் உள்ளத்தே உரையும் மாலை உள்ளுவான் உணர்வு ஒன்றில்லா, இத்தனை உபன்யாசம் கேட்டு இது புரியாட்டா எனக்கு என்ன இருக்குது, பகவானுக்கு தெரியாமல் யாராலையும் வர முடியாது, அதனால் அவனை ஏமாற்ற முடியலை அதனால் என்னால் வர முடியலை அப்படின்னு, இப்போ தான் நீ தான் உண்மையான பக்தி ஆகி அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியன், அவரும் நல்ல ஆச்சாரியம், இவரும் நல்ல சிஷ்யம், கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே போகணும் வெளியே போய், அதனால் என்ன பண்ணணும் கேட்டான்னா, எந்த ஒரு பக்தி பண்ணாலும் எந்த விதமான கைங்கரியம் பண்ணாலும் வெளியே போய் வெட்கப்படணுமே தவிர இதில் பிரமாதப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வெளியில் டம்பம் அடிச்சிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நமக்கு எல்லாமே தம்பம் தான், பெருமாள் நமக்கு காட்சி கொடுத்தானா அதுக்கு ஒரு டம்பம், இவர் இப்படி காட்சி கொடுத்தார் அப்படி காட்சி கொடுத்தார், இதுக்கு எடுத்தாலும் ஆச்சாரியன் அப்படின்னு கேட்டால் எங்கள் ஆச்சாரியன் இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பம் அடிச்சிக்கிறதுக்கு தான் ஆச்சாரியுடைய சம்பந்தமே, ஆச்சாரியன் சம்பந்தமே டம்பம் அடிச்சிக்கிறதுக்கு தான், பகவத் பக்தியே டம்பம் அடிச்சிக்கிறதுக்கு தான், எல்லாமே டம்பத்துக்காக தான் இருக்குது மொத்தமுமே, எங்கள் பெருமாள் இப்படி எங்கள் பெருமாள் இப்படி, அவர் எனக்கு அன்னைக்கு அப்படி சேவை சாய்ச்சு இன்றைக்கி அப்படி சேவை சாய்ச்சு, எனக்கு அந்த ஆபத்துலேருந்து அப்படி காப்பாற்றுறேன் இந்த ஆபத்துலேருந்து இப்படி காப்பாற்றுறேன், இதுக்கு தான் இருக்கே தவிர அக்கா வெளியே போயிருக்கோமாங்கிற வெட்கப்பட்டிருக்கோம், ஐயோ நான் ஒன்று போய் ஏமாற்றிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்காவது எப்போது ஒரு வெக்கம் வந்திருக்கேன், அவனுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது, நம்ம மனசில் இருக்கிற பாவம் எல்லாம் நன்னா தெரியும், வெளியே போய் என்னுள்ளே நான் விலவர சிரித்திட்டேனே, அப்போ சிரிக்கணும் தனியும் சொல்கிறவர் தொண்டடி புடியாழ்வார். நான் அழகான ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுல்ல, பிரசங்காத் இந்த விஷயத்தை சொல்லிடுறேன் முடிச்சுடுறேன், பிரசங்காத் அப்படின்னா பிரசங்காத் அப்படின்னா இந்த பாட்டுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம் கேட்க வேண்டாம், ஆனால் சொல்ல வேண்டிய விஷயம் அவசியம், எல்லாருமே வேஷம் தான் போட்டுருக்கோம் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது, எப்போ தொண்டரடிப்புடியாழ்வாரே சொல்லிட்டாரோ இல்லை நம்மாழ்வாரே சொல்லிட்டாரோ சொல்லியா சொல்லியோ, அப்போ எல்லாருமே வேஷம் தான் போட்டுருக்கோம், நம்மாழ்வார் அழகாக ஒரு பாட்டு சொல்கிற, கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று
பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே யாடி மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்று காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே. அம்மாவை சொல்றார் கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே. எம்பெருமான் திருக்கையில் சக்கரத்தோடு இருக்கக்கூடிய என் கருமாணிக்கமே என்றேன். பெருமாளை பார்த்தா ஆவியே அமுதே என் ஆருயிர் அணைய எந்தாய் என்னுடைய முத்தே மணியே மாணிக்கமே முளைக்கின்ற வித்தே அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். நம்மளும் இப்படி வாழ்ந்தோம். முத்தே மணியே நீ எம்பெருமான கொண்டாடுறோம் முடியும், அதெல்லாம் வெறும் ஏமாத்தாளுங்கிற பொய்யே கைமி நான் பொய் தான் சொல்லியிருக்கேங்கிற. ஏன்னு கேட்டால் முத்தே மணியே அப்படின்னா மாலையே மணி வந்தாங்கன்னு முத்தே மணியே அப்படின்னா அந்த ஒரு மணியில் நவரத்தனத்தில் ஒரு ரத்தனம் தொலைஞ்சு போச்சான்னா 9 நாளைக்கு தூங்க மாட்டோம் முடியும். அந்த மாதிரி ஒரு நாள் பத்மநாபன் நினைக்காட்டா நம்ம 9 நாள் தூங்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அவன் முத்துன்னு சொல்லலாம். அவன் ஒரு முத்து இழந்தத்தில் எத்தனை கஷ்டப்படுவோம். ஒரு காது திருகு போயிட்டோம் ஒன்றும் போக வேண்டாம். காதில் இருக்கக்கூடிய சின்னதாக ஒரு திருகு ஒன்று காணாத போயிட்டோம் பக்கத்து இருக்காள் போட்டு படாபாடு போட்டுவோம். நீங்கள் பார்த்தங்களா நீங்கள் பார்த்தங்களா நீங்கள் பார்த்தங்களா ஒரு நாள் 10 நாள் சேவிக்க முடியாமல் இருந்தால் அதான ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போ முத்தேன்னு சொல்லக்கூடாது, அப்போ மணியேன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒன்றை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல. எனக்கு என்னமோ சார் பெரும் கோயிலுக்கு வராமல் இருக்கவே முடியல அப்படிங்களா. இப்போ என்னைக்காவது கோயிலுக்கு வராமல் இருந்தால் சாப்பாடு விட்டுருவியா? இருக்குது சாம வேத நான் மலர் கொண்டு உன் பாத மலர் நன்னானால் அன்று எனக்கு பட்டினி நாளேங்கிறார் பெரியாழ்வார். உனக்கு புட்பத்தை சமப்பி காட்டால் அவர் பட்டினி இருப்பார் பெரியாழ்வார். அப்போ பெருமாளை சேவிக்க முடியலையே அப்படிங்கிறத நீ பட்டினி இருந்திருக்கியா? ஐயோ பெருமாள் சேவிக்க முடியலையே சேவிக்க முடியலையே சேவிக்க முடியல நம்ம நினச்சிட்டு இருந்தால் பெருமாளை இங்கே வந்துடுவார். பத்மநாபன் அவனால் நிற்க முடியாது அந்த இடத்துல. உண்மையான பக்தி இருந்தால் அவன் அங்கே இருக்க மாட்டான், அவன் நேரம் வந்துடுவான் இந்த இடத்துல. ஆனால் இதெல்லாம் வெறும் ஏமாத்தம். இப்போ நம்மாழ்வார் என்ன விஷயம் சொல்கிறாருன்னா நான் இப்படி தான் ஏமாத்தின்னு இருக்கேங்கிறேன். ஐயாறு சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைமை சொல்லி நான் பொய்யே சொல்லியிருக்கேன் இத்தனை பாட்டிலையும் புறமே புறமே யாடி. ஆனால் மொத்தம் புறம் நின்றுருக்கேன். புறம்னா வெளி விஷயம். முத்தே மணியே மணிமாணிக்கமே அப்படிலாம் சொல்கிறேனே தவிர அந்த கோயிலில் இருக்கிற வரைக்கும் தானே அங்கேருந்து வெளியில் வந்தாச்சுன்னா புறம் தானே நமக்கு. அதுக்கப்புறம் என்ன சாப்பிடலாம் என்ன வஸ்திரம் உடுத்திக்கலாம் எந்த மாதிரி போகத்தை அனுபவிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு 5 நிமிஷமோ அதுக்கப்புறம் நமக்கும் பத்மநாபனுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவர் யாரோ நாம யார் ஏதோ நல்லபடியாக கோயிலும் ஒன்று வச்சுருக்கா அதெல்லாம் நமக்காக தான் வச்சுருக்கா. அப்படி இல்லை வெளியில் வந்தப்புறம் அவருடைய நினைவே இருக்கவே இருக்கார். ஏன்னா நமக்கு நினைக்கிறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்குது. நம்மளுடைய போகங்கள்லாம் நிறையா இருக்குது எல்லாம் புறம் ஆடின்னு இருக்கும். புறமே புறமே ஆடி இப்போ முத்தே மணியனா ஒன்றே தான் நினச்சிட்டு இருக்கணும். எந்த காரியம் செய்யும் போதும் உன் நினைவு இருக்கணும், சாப்பிடும் போதும் உன் நினைவு இருக்கணும், தூங்கும் போதும் உன் நினைவு இருக்கணும், எதுக்கும் போதும் உன் நினைவு இருக்கணும். தூங்கும் போதும் வைஷ்ணவனா தூங்குங்கிற தேசியம் அப்போ சமீபத்தில்லாம் பார்த்தேன், 2 நாள் முன்னாடி பார்த்தேன். ஒரு அழகான விஷயம் தூங்கும் போதும் வைஷ்ணவனாக தூங்க வேண்டும் அப்படிங்கிற. அது தூங்கும் போது எல்லாமே மறந்து போயிடும். உபநிஷத்து சொல்கிறது தூங்குறவனுக்கு எதுவுமே தெரியாதான். நான் யாருன்னு கூட தெரியாது. நான் யார் ஆம்பளையா பொம்பளையா என் பக்கத்தில் யார் இருக்கா நான் என்ன வீட்டில் இருக்கேனா வெளியில் இருக்கேனா இல்லை எனக்கு என்ன ஞானம் இருக்குது எனக்கு என்ன ஆசை இருக்குது என்னுடைய ஆசை என்ன இதெல்லாம் எதுவுமே தெரியாது. தூங்குறவன் செத்து போன மாதிரி தான் தூங்குறான், ஒன்றுமே கிடையாது இவனுக்கு. ஆனால் தேசிய நான் சொல்ல தூங்கும்போது வைஷ்ணவனா தூங்குங்கிறது. வைஷ்ணவனா தூங்குனா எப்படி வைஷ்ணவனா தூங்கும் அப்படின்னா அழகாக சொல்கிறார் அப்பா எனக்கு இப்படி ஒரு தூக்கத்தை கொடுத்தியே நான் தூங்கினப்படினால் தானே நாளைக்கு எழுதும் உனக்கு கைங்கறியை பண்ண முடியுது. தூக்குங்கிற பெருமா நமக்கு அழகாக கொடுத்துருக்கேன். அழகாக தூங்குற சமயத்தில் நல்லா தூங்கிடணும். 6 மணிக்காலம் இங்கே இல்லை முடிஞ்சப்பணும் 6 மணிக்காலம் இல்லை இது 7 மணிக்காலம் ஸ்வயம் ஆபதந்தீம் நித்ராம் ந நிவாரையே தானா பெருமாள் உனக்கு கொடுக்கக்கூடிய நிதிரை தடுக்காது. ஏனால் இப்போ நீ தூங்கினாதான் நாளைக்கு காத்தால எழுந்து பகவத் கைங்கறியை பண்ண முடியும். பிரகிருதி தானே சரீரத்தில் இருக்க முடியும். கைங்கறி மனம்னா அதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கலாம். சரீரத்தில் இருந்தால் தமோ குணம் இருக்கும். அந்த தமோ குணம் தூக்கங்கிற ரூபத்தில் வருது. அந்த ரூபத்தில் வரும்போது அதை அப்படியே ஏற்றுன்ட்டோம் வச்சுக்கோங்க. மறுநாள் காத்தால் இருந்து பிரசன்னமாக இருந்து பகவத் கைங்கறி பண்ணலாம். தூங்காமல் விட்டுட்டோன்னா இந்த தமோ குணம் நம்மளை விடாது, அது வேறு வழியில் கை காமிச்சிடும். அது தப்பிக்க முடியாது. இன்னொருத்தரோட சேர்த்து வச்சிடும் நம்மளை. தூங்கலேன்னு வச்சுக்கோங்க அவன் என்ன பண்ணுவான் வெளியில் போவான் துஷ்டர்களோட சேருவான். அதுதானே நடக்கும். தமோ குணம் துஷ்ட சங்கத்தை கொடுத்துரும். தமோ குணம் துஷ்ட பிரவிருத்தியை கொடுக்கும். தூங்காமல் இருந்தால் தூங்காமல் இருக்கலாம் என்ன சுகமாக இருந்தேன் நாமமாக சொல்லிடுற கிடையாது. அப்போ தமோ குணத்தை நீ அந்த சரீரத்தில் இருக்கப்படியா அதை ஏற்றுணும். ஏற்றுக்கலாம் இன்னொரு கஷ்டம் வேறு. இப்போ ராத்திரி முழுக்க தூங்கலை நான் மறுநாள் காத்தால் நாமும் சொல்லிச்சு தூக்கம் எதுக்கு வந்து ஜபம் பண்ணிச்சு தூக்கம் ஆனால் அது ஏற்றுண்டு மறுநாள் காத்தால் எழுந்திருந்து காயின வாச்சா மனசேந்திரியா அப்படிங்கிற மாதிரி நித்ராம் சமர்ப்பயா அப்படின்னு அதே பெருமாள் கிட்டே சமர்ப்பிச்சுட்டு
உண்மையாக. ஏன்னா உன்னுடைய அனுகிரகத்தினால்தான் எனக்கு நித்தியம் வந்து நான் சௌக்கியமாக இருக்கும். அதனால் எல்லாமே பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினால நமக்கு இங்கே அழகாக நடந்துட்டு. அப்போது புறமே புறமே ஆடி, மொத்தம் புறமே வெளியில் எல்லாத்துலேயும் பகவானை நினைக்கணும். தூக்கத்துலேயும் பகவானை நினைக்கணுங்கிற, சாப்பாட்டுலேயும் பகவான் நினைக்கணுங்கிற, நடக்கச்சியும் பகவான் நினைக்கணுங்கிற, பேசச்சியும் பகவான் நினைக்கணுங்கிற. எப்போ பகவானை விட்டுட்டு எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், அப்போ புறமே ஆடின்னு இருக்கோம். நடுவில் ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் கோயிலுக்குமா போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போது மாலே அப்படின்னோ இல்லை மணியே அப்படின்னு சொல்கிறதோ ஏமாத்தம். புறமே புறமே ஆடி அப்படின்னு சொல்கிற நம்மாழ்வார், நான் வேஷம் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிற நம்மாழ்வார் அடுத்தவரையில் அழகாக சொல்கிறார், இந்த மாதிரி வேஷம் போட எல்லாரும் பழகிக்கோங்கோ, இதான் மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்று காப்பாரார். இதை பழகிக்கணும், முதல்ல திருமணம் இட்டுக்கணும். இந்த மாதிரி திருமணம் இட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு எம்பெருமான் நாமத்தை சொல்லிட்டு நான் பகவத் பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இப்படியே வந்திருக்கு, இதை பழகிக்கோங்க, இதை ஆரம்பிட்டார். ஏன்னா நானும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு மெய்யே பெற்றொழிந்தேன், இன்னைக்கு எல்லாம் சத்தியமாயிட்டு இருக்குங்கிற நான் இன்னைக்கு அப்படிதான் ஆரம்பித்தேன். ஆனால் இன்னைக்கு பகவானை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல, சத்தியமாக இருக்கு. அவனை விட்டு பிரிஞ்சால் உயிர் விட்டு போயிடும் போல இருக்கு, எனக்கு தாங்க முடியல என்னால். ஐயோ ஐயோ ஐயோன்னு இருக்கு. ஒரு க்ஷணம் என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோன்னு சிந்தியதே, சா ஹானிஹி தன் மகச்சித்திரம் சா பிராந்திஹி சாச்ச விக்ரி. ஐயோ ஐயோ, ஒரு க்ஷண காலம் பகவானை நினைக்க முடியலன்னா பெரிய நஷ்டம். அந்த மாதிரி நாக்கோ எனக்கு எப்படி ஆச்சு அப்படின்னா, எனக்கு அதுதான் ஆரம்பம். அதனால் எல்லாரும் இதிலே ஆரம்பிச்சுக்கோங்கோ, இந்த மாதிரி வேஷம் போட ஆரம்பிக்கோங்கிற, மெய்யே பெற்றொழி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்று காப்பாரார். நமக்கு இப்படி பகவான் அனுகிரகம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, பகவான் வந்து நம்மளை இந்த மாதிரி நல்லவனாக மாற்ற அனுகிரகம் பண்ணிட்டார். அப்போ யார் அதை தடுக்க முடியும்? ஏன் அனுகிரகம் பண்ணார் அப்படின்னா, நாம் போடுற வேஷத்தை பார்த்து அனுகிரகம் பண்ணுறார். வெறுமை வேஷம் போட்டுன்னு போய் நிற்கிறோமோ இல்லையோ, அதை பார்த்து அனுகிரகம் பண்ணுறார். அப்புறம் ஐயோ வேஷமானா போட்டுன்னு வந்திருக்கானே இவன் அப்படின்னு, அது வேஷத்தையும் பார்த்து அனுகிரகம், பூதனைக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி. பூத்தனிக்கு என்ன இருக்குன்னு அனுகிரகம் பண்ணார், பூத்தனிக்கு கூட ஒரு நல்ல கதியை கொடுத்துட்டார் இல்லையா. பூத்தனிக்கு என்ன இருக்குன்னு நல்ல கதம் கொடுத்தாருன்னா, அவர் அழகாக சொல்கிறார், ஜிகாம்சையா பாய அகோபகீயம் ஸ்தனகால கூட்டம் ஜிகாம்சையா பாயேத பிரசாத்வி லேபே கதிம் தாத்ரிஜிதாம் தத்தோன்யம் கம்பா தயாளும் சரணம் ரஜேன். ஒரு பைத்தியன், இத்தனை அடியனாக்கு இறங்கணம் அரங்கனாய பித்தன். அவன் என்ன சொல்கிறான், வேஷம் போட்டுன்னு வந்தாலே புரியும், சப்பா வேஷமானா போட்டுன்னு வந்தீர் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா அத்தனை காருண்யம் இருக்கிறபடினால. பூத்தனை என்ன பண்ணா, அஹோ நான் என்ன ஆச்சரியம் பாருங்கிறார். அது உத்தவர் ஸ்லோகம் அது, அஹோ என்ன ஆச்சரியம் பாருங்க, பூத்தனைக்கு ஒரு ராட்சசிக்கு கூட நல்ல கதி கிடைச்சிது. நம்ம எந்த அவதார கதை எடுத்து பார்த்தாலும் நல்ல வாழை பெருமாள் அனுகிரகம் பண்ண, கெட்ட வாழை ஒழிச்சார் அப்படிதான் இருக்குது. ஆனால் கிருஷ்ண அவதாரத்தில் முதல் கதையே பூத்தனைக்கு மோட்சம் குடிச்சுருக்கு. அஹோ பகி எம் ஸ்தனகால கூட்டம், தனக்கு காலக்கூட்ட விஷயத்தை கொடுக்கணும்னு வந்தவோ, ஜிகாம்சையா கொல்லணும்னு வந்தவோ, மனசானா நல்லாயிருக்கா இல்லை செய்கிற காரியமானா நல்லாயிருக்கா, அசாத்தி அசாத்தினா துஷ்ட சுவாவத்திலையும் துஷ்ட, எத்தனை தேடினாலும் கிடைக்காது அவகிட்ட. ஆனால் லேபே கதி, ஆனால் நல்ல கதி அவனுக்கு கிடைச்சி. தத்தோன்யம் கம்பா தயாளும், இவனை காட்டும் தயாளு வேற யார், யார் இருக்க முடியும் லோகத்தில்? சரணம் பிரஜன் யார் சரணாகிதி பண்ணுவேன்? பூத்தனைக்கு ஏன் அனுகிரகம் பண்ணான்னா, இத்தனை மகா துஷ்டையாக இருக்கக்கூடியவள் இங்கே வரும்போது ஒரு இடைப்பெண்ண வேஷம் போட்டு வந்திருக்காள். அவள் பக்கி அவள் கொக்கு, கொக்கு வேஷத்துலாம் வந்தாவ. புள்ளுருவாய் நள்ளிருளில் வந்த பூத்தனை மாலை அப்படின்னு ஆழ்வார் பாட்டு. கொக்கு அப்படியே நேராக பறந்து வந்து கண்ணனை கொத்தி எடுத்துன்னு போயிடணும். இந்த பக்காசுரன் இருக்காங்களோ அவன் அவன் தங்கதான் கொத்தி எடுத்துன்னு போனான்னு வந்தா. இங்கே வந்து பார்த்தா கோகுலத்தை ஒரே கும்பல், ஏகப்பட்ட கும்பல், ஏகப்பட்ட கோபிகாஸ்திரியெல்லாம் கண்ணனுக்கு அப்போ தான் அவதாரம் ஆயிருக்கு. எல்லாம் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை பார்க்குறா, பார்த்துட்டு போகிறவா சில பேர், அப்புறம் பார்க்கணுங்கிறதுக்காக போகிறவா சில பேர், அப்புறம் பார்த்துட்டு செகண்ட் டைம் மறுபடியும் பார்க்கணும்னு போகிறவா சில பேர், இப்படி ஒரே கும்பலாக இருக்கா. இவன் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, இத்தனை கும்பலுக்கு நடுவில் நான் போய் கண்ணன் எடுக்க முடியாது, அதனால தான் ஒரு வேஷம் போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சா. அப்போ கோபிகாஸ்திரியாவே வேஷம் போட்டுன்னுட்டான். இப்போ கண்ணன் அதை தான் பார்த்தனா, எப்போ நீ ஒரு பாகவத வேஷம் போட்டுட்டியோ அப்போ உனக்கு அனுகிரகம். உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, உள்ளுக்குள்ள பாவம் ரொம்ப மோசமா இருக்கு. பாதி பேர் பூத்தனையா தான் கோயிலுக்கு போறா, எல்லா வேஷம் தான், எல்லா வேஷம் தான். நமக்கு ஒரு காரியம் ஆகணும் தானே போறோம், ஏதோ ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு தானே போறோம். ஆனா அனுகிரகம் பண்ணுவேன் நான் வாழ்க்கைங்கிறத காமிக்கிறதுக்கு இந்த லீலையே, முதல் லீலையே நல்லா தான் பண்றேன் கண்ணன். பூத்தனா சம்ஹார லீலை இல்லை,
பூதனைக்கு நல்ல கதியை கொடுக்குற லீலை. லேபே கதி தாத்ரி சீதாம் தத்துவம். அப்போ கண்ணன் பார்க்குறான் இவகிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தானா, அவளை இந்த திருக்குறுகை பிரான் பிள்ளான் நேற்று வந்தார் இன்றைக்கு வர அவர் அழகாக சொல்கிறார், யசோதை பிராட்டி போலே, யசோதை பிராட்டியின் நெஞ்சும் வடிவும் போலே, தானும் ஒரு நெஞ்சும் வடிவும் கொண்ட அனுகூலமாயின பேச்சி அப்படிங்கிறார். பூதனை பற்றி சொல்லும்போது யசோதை பிராட்டியை பார்த்தாளாவோ, அவள் என்ன புடவை உடுத்தின்னு இருக்கா, என்ன எதுவும் பார்த்தா, அவள் பச்சை புடவை உடுத்தின்னு இருக்கா, இவனும் ஒரு பச்சை புடவை உடுத்திருந்தா, அவள் என்ன மாலை போட்டுருக்கான் பார்த்தா, இவனும் அந்த மாலையை போட்டுருந்தா, யசோதை பிராட்டியின் நெஞ்சும் வடிவும் போலே, அவன் மனசில் என்ன நினைக்கிறான் பார்த்தா, அவள் கண்ணனுக்கு பால் கொடுக்கணும்னு நினைக்கிறான், சரி நம்மளும் அதை நினைக்கிறோம். அதே பாவத்தில் வந்துட்டோம். யசோதை பிராட்டியின் நெஞ்சும் வடிவும் போலே, நெஞ்சும் வடிவும் கொண்டு வந்த ஒரு பேச்சு, அவள் ஆயிடுச்சு அவள் பேச்சு அப்படி வந்துட்டு இருக்கா. முன்னாடி கண்ணன் கிட்ட முன்னாடி வந்தான், முன்னாடி வந்து கண்ணனை பார்க்க, கண்ணன் என்ன பண்ணுறான், சிரிக்கிறான், இத்தனை அழுதுன்றான். அம்மா ஆற்றுக்குள்ளே போயிட்டான், அம்மா ஆற்றுக்குள்ளே போயிட்டாளேன்னு சொல்லிட்டு அழுதுன்றான். பூ தனையை கிட்ட வந்தோடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டு, கண்ணனுக்கே சிரிப்பு வந்துருத்தி இவளை பார்த்த உடனே. ஆம் நாயகந்தி ருதிதஸ்புரித தரோஷ்டம் ஆஸ்ராவிலேக்ஷணம் அனுக்ஷண மந்தகாசம். ஆஸ்ராவிலேக்ஷம், கண்ணு முழுக்க ஜலம் இருக்கு ஆனா வாயில மந்தகாசம் இருக்கான், ஏன்னா இத்தனை அழுதிருக்கானு இல்லையோ. ஆம் நாயகந்தி ருதிதஸ்புரித தரோஷ்டம், குழந்தைல அழும்போது பார்த்தா தெரியும், கீழ் உதட துடிக்கும் பாலுக்காக அழும்போது, அந்த மாதிரி கண்ணனுக்கு கீழ் உதட துடிக்கிறதா. ஆம்னாய் அகந்தி, வேத வாசனை வீசுறதான் அழும்போது, ஆ சாமவேதம் வீசுறது. ஆம்னாய் அகந்தி ருதித ஸ்புரிதா தரோஷ்டம் ஆஸ்ராவிலேக்ஷணம் அனுக்ஷண மந்தஹாசம். அடுத்த க்ஷணத்தில் சிரிக்கிறான் கோபால டிம்பபு, சிரிக்கிறத பார்த்த உடனே பூத்தரை பார்க்குறா, படவா பச்சை படவை உடுத்தின்னு வந்தா அம்மான்னு நினச்சிட்டு தானே சிரிக்கிற, நினைக்கிறா இவ மனசுக்குள்ள அம்மான்னு நினச்சிட்டு தானே சிரிக்கிற, நான் அம்மா இல்லை அம்மா வேஷம் போட்டுண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறான் பூத்தனை நினைக்கிறான். அப்போ கண்ணன் நினைக்கிறான், நான் குழந்தை இல்லை குழந்தை வேஷம் போட்டுண்டு வந்திருக்கேன். ஏன்னா உள்ளத்தே ஒரே உள்ள அவளு உள்ள இருக்கிறது எல்லாம் அவளுக்கு தெரியும் இல்லையோ. அப்போ உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அரிதி என்று, உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறான் அதெல்லாம் அவனுக்கு தெரியாத என்ன இருக்கு, பூத்தனை என்ன பாவத்தில் வந்திருக்காங்கிறது தெரியும், எல்லாம் தெரிஞ்சிருக்கு. கோபா தேசியம் தான் அழகாக சொல்றது, கோபால டிம்பபபுஷம் வேஷம் போட்டு வந்திருக்க, குஹனா ஜனன்ய அவளும் வேஷம் போட்டு வந்திருக்க, பிராணஸ்தனந்தயமவைமி பரம் புமம்சம். அவளுக்கும் மோட்சத்தை கொடுத்தான் ஒருத்தான் யாருன்னா அவன்தான் பரம புருஷர், தமேவம் வித்வான் அமிர்த இக பவதி நான்யப்பந்தா அயனாய வித்யதே. அந்த கண்ணன் தவிர ஒரு வழி கிடையாது உங்களுக்குன்னு வேதம் அடிச்சு சொல்லு, தமேவம் அவனை தெரிஞ்சின்னாதான் மோட்சம் கிடைக்கும், நான் எப்பந்தா அந்த புருஷன் தவிர வேறு யாரு தெரிஞ்சினாலும் வேறு வழி கிடையாது அப்படிங்கிறது. அப்போ பூதனைக்கு ஒரு மோட்சத்தை கொடுத்துட்டாங்கன்னு, ஏன் கொடுத்தான்னா ஒரு வேஷம் போட்டுண்டாள்வள் அப்படிங்கிறத பார்த்து தானே கொடுத்தாங்க, அதனால் வேஷம் போட கற்றுக்கோங்கோ அப்படிங்கிறார் நம்ம ஆழ்வார். எந்த அழகாக சொல்வார் கிருஷ்ணபிரேமி சுவாமி, ரொம்ப அழகாக சொல்வார் ஒரு விஷயம், லோகத்தில் யாருமே எந்த வேஷமே போடக்கூடாது, வேஷம் போட்டு ஊரை ஏமாற்றக்கூடாது, பணக்காரன் இல்லாதோ பணக்காரன் வேஷம் போடக்கூடாது, வைதிகன் இல்லாதவன் வைதிகனா வேஷம் போடக்கூடாது, கெட்டவன் நல்லவனா வேஷம் போடக்கூடாது இல்லையா, ஒன்றும் தெரியாதவன் தெரிஞ்சவனா படிக்காதவன் பண்டிதனா வேஷம் போடக்கூடாது, இதெல்லாம் அந்நியாயம் அக்கிரமம், வேஷம் போடக்கூடாது. ஆனால் யாரானாலும் பாகவதாலா வேஷம் போடலாம், அது கண்ணனுக்கு பிடிக்கும். இந்த வேஷத்தை பார்த்தே போறோம், அதான் அத்தனை வாத்சல், ஐயோ வேஷமாவது போடணும் வந்திருக்கானே அப்படிங்கிற, கன்றை இழந்த தலைநாகு தோல் கண்டு இறங்கி சுரக்குமா போலே அப்படின்னு பராசப்பட்ட அழகா சொல்வார். கண்ணு குட்டி போயிடுது அப்படின்னா அப்போ பசுமாடு பால் கறக்காதோம், அது கறக்கா பால் கறக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தோல் கன்று விற்பா வெக்கலை வச்சு மேலே தோல் கன்று வச்சு அப்போ அது பால் கறக்க ஆரம்பிக்கும். ஏன் பால் கறக்குன்னா இங்கே இருக்கிறது கண்ணு குட்டி தான், நம்ம கண்ணு குட்டி தான் வந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டுமே, அது நினச்சிருந்தா பால் சுரக்குமே அப்படின்னு அவன் கட்டி வைக்கிறான். ஆனால் பசுமாட்டுக்கா தெரியாது இது கண்ணு குட்டியா இல்லைங்கிறது, அம்மாவுக்கு தெரியாதே இருக்கும் இது உயிரோடு இருக்கா, இது என்ன வெறும் தோலா இல்லை அம்மாவுக்கு தெரியாமல் என்ன இருக்க முடியும், அண்ணா யோசிச்சு தாய் தந்தை அறியாத தன் கன்றை அறியாத ஆவில்லைங்கிறார், தன் கன்றை தெரியாத பசுமாடு ஏதாவது இருக்க முடியும், நூறு பசுமாடு நாள் பார்த்தா நான் பார்த்துருக்கேன், நூறு பசுமாடு இரநூறு பசுமாடு ஓட்டின்னு வருவான், பசுமாடு ஓட்டின்னு வரைச்ச மானு கத்தும், இது இங்கேருந்து கண்ணுக்குட்டி மானு கத்தும், அடுத்த க்ஷணம் கரெக்டாக போகும், தங்க அம்மா எதுன்னு கண்ணுக்குட்டி கரெக்டாக கண்டுபிடிக்கும், இரநூறு பசுமாட்டில் நமக்கு வேணால் தெரியாது தங்க அம்மா எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி ஓடும், குழந்தைக்கு தெரியாது கிடையாது அம்மாவுக்கு தெரியாது கிடையாது,
இது கண்ணுக்குட்டியா இல்லைங்கிறத பசுமாட்டுக்கு தெரியாது கிடையாது. ஆனாலும் ஏன் பால் சுரக்கிறதுன்னா, இந்த படுவாவி இந்த தோலையாவது வச்சுருக்கானே இவன் அப்படிங்கிறதுக்காக பால் சுரக்கிறதான். அந்த தோலை பார்த்து பால் சுரக்கிறது, தோலாவது இருக்கலையோ அப்படின்னு தோலை பார்த்தோடனே வாத்சல்யத்தினாலே பால் சுரக்கிறதான். அதே மாதிரி தான் நமக்கும் உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லாட்டா கூட மேலே பாகவதன் அப்படிங்கிற ஒரு போர்வை எடுத்து நம்ம போத்தின்ட்டுருக்கோம், மேலே போத்தின்னு விட்டோம்னா அதை பார்த்து எம்பெருமான் நமக்கு கட்டாயம் அனுகிரகம் பண்ணுறான். இதுதான் உண்மையான கதை. ஆனாலும் இந்த பாட்டான சுந்தரம் பண்ணணும், வெளியே போய் என்னுள்ளே நம்மளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம நினச்சி பார்த்துக்கணும். விளவர சிரித்திட்டேனே அப்படின்னு வெட்கப்படும்படியாக நம்ம இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. மேலே அடுத்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு, அது அப்புறம் நாளைக்கு பாட்டு. டெய்லி அவர் தான் சொன்ன பிறகு நான் சொல்லுவேன், எனக்கு சொல்கிற நிலமே நான் இல்லை. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ராமராம வேதவேத்யே பதே பும்சி ஜாதே சரதாத்மதே வேத பிராச்சே தசாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. வேத வேத்யம், வேதமே உருவாக வந்த பகவான். அவருக்கு தெரியாதது உண்மை கிடையாது, வேஷம் பண்ணு வந்திருக்கானா உண்மையாக வந்திருக்கானா அப்படிங்கிறது அவர் நல்லா கண்டுபிடிச்சிருவார். நம்ம வேணால் வேஷம் போட்டு போகலாமே தவிர, எல்லாரையும் வேணால் ஏமாற்றலாமே தவிர, பகவானை ஏமாற்ற முடியாது. வேத பிராச்சேத சாதாசி, இது வேதமே உருவாக வந்த ஒரு உருவம் ராமச்சந்திரமூர்த்தி. ராமாயணமும் சப்தகாண்டமும் சம்மிதா யஜுர்வேத சம்மிதமும் சம்மிதியும் சப்தகாண்டம் ஏழு காண்டங்கள். வேதம் ராமனை பற்றி சொல்லித்து ஒரு சின்ன ஒரு வாக்கியத்தில் சொல்லிடுத்து ராமாயணத்தை. எந்த இடம்? சிசு கிரீடந்தோ பரியாதோ அத்வரம் பூர்வா பரஞ்சரதோ மாயஜெய்தோ. பகலா ராத்திரியா அன்னம் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அந்த விஸ்வாமித்திர யாகத்தை ரட்சிச்சாலாம் ரெண்டு பேர். சிசு கிரீடந்தோ திவச்சரத்தர் இல்லையா, ராமாயணம் தானே இது. பூர்வா பரஞ்சரதோ மாய ஜெயித்தோ, மாயினால ரெண்டு குழந்தைகளும் ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திர நினைச்சா இவா வரணும்னு கூட அவர் தபசக்தியினாலேயே அந்த தாடகையை வதம் பண்ணலாம். அவ்வளவு தபஸ் காயத்ரியா பரோ மந்திரா, காயத்ரியோட மேலான மந்திரம் எதுவுமே கிடையாது. நான்னோதக சமந்தானம் நேற்று ஆரம்பித்தது, அன்னதானத்துக்கும் உதக தானத்துக்கும் சமமான தானம் கிடையாது. அன்ன உதக சமம் நான்னோதக சமம் தானம் ந துவாதசா பரம் விரதம். துவாதசி விரதத்தை காட்டிலையும் பெரிய விரதம் கிடையாது அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லித்தான் நமக்கெல்லாம் ரொம்ப ஈஸி மாதிரி தோணும். பாதஜி நீ பாராட்டாக்கா பெரிய விரதம்னு சொல்லிவிட்டேன், அண்ணா சாப்பிட்றதே விரதம்னு சொல்லியிருக்கு. பாக்கி எல்லா விரதமும் ஒரு வேளை அல்லது ஒரு நாள் 24 hours தான். இந்த பாதசி விரதம் இருக்கே திருதினஸ் இருக்கு, 3 நாளாக தொடங்குது பாதசி. எப்படி? தசமி அன்னைக்கு ஒரு வேளை ஆகாரம் பண்ணலாம், பகலோ ராத்திரியோ ஏதோ ஒரு வேளை ஆகாரம் சாப்பிடலாம், அன்னமே சாப்பிடலாம். மறுநாள் ஏகாதசி அன்னைக்கு பச்சை தண்ணி கூட பள்ளத்தில் பள்ளியில் குத்தக்கூடாது, வா மூடாத பட்டின்னு சொல்லலாம். பலகாரம் பண்ணுறேன் இன்றைக்கி ஏகாதசி, ஒரு 20 ஆப்பிள், 10 மோரிஸ் பழம், இல்லைன்னா நேந்திரம் பழம் ஏத்தப்பழம், இப்படி சாப்பிட்டாக்கா அது ஏகாதசி விரதம் ஆகாது. ஒன்றுமே சாப்பிடாது. தசமி இன்னைக்கு ஒரு வேளை சாப்பிடலாம், அது மத்தியானமோ ராத்திரியோ ஒரு வேளை சாப்பிடுவோம். தசமி ஒரு நாள் எடுத்தால் ஏகாதசிக்கு முதலாம். ஏகாதசி இன்னைக்கு பச்சை ஜலம் கூட சாப்பிடக்கூடாது. அதுக்கு மறுநாள் துவாதசி இருக்கே, சில டயத்தில் துவாதசி ஒரு நாள் தான் இருக்கும், அந்த ஒரு நாள் இருக்கிறதுக்குள்ளே சாப்பிடணும் துவாதசி பாருங்க. இப்போ 3 நாளை தொடர்ந்தாலும் ஒரு திருதினாஸ் இருக்குன்னு பஞ்சாங்கத்துலலாம் போட்டிருப்போம். அந்த நாளில் நம்ம எந்த காரியம் பண்ணாலும் ரொம்ப நல்லது. அவமானம் ஒன்று போட்டிருப்போம், அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இதுக்கு நேரம் ஆப்போசிட்டு பஞ்சாங்கத்தை எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த கால குழந்தைகளை பஞ்சாங்கத்தை படினா அசுன்னு போட்டிருக்கு,
அஸ்வதின்னு அர்த்தம். அஸ்வதின்னு சொல்ல தெரியாது இதுக்கு, அசுன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நான்னோதக சமம் தானும் நத்வாதசா பரம் வர்த்தம். இதை விட பெரிய வர்த்தம் ஒன்றும் கிடையாது. மூணு நாள்லாம் பிடிக்கிறது இது, தசமி, ஏகாதசி, துவாதசி. மூணு நாளும் விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினால்தான் அவன் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினதாக அர்த்தம். ஆக மூணு நாளும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், அதுதான் விரதம். ந துவாதசா பரம் விரதம் ந காயத்ரியா பரோ மந்திரா. எனக்கு பாலை தெரியும், ஷோடதி தெரியும், மகாஷோடதி தெரியும், பூர்ணாட்சன் ஆயிருக்கு, நவாட்சரி தெரியும், தசாட்சரி தெரியும், பாதசாட்சி தெரியும், ஏகாதசாட்சி தெரியும், அடிக்கின்றே போவோம். ஆனால் காயத்ரி மந்திரம் பண்ண மாட்டான். காயத்ரியை விட மேலான மந்திரம் கிடையாதுன்னு விட்டேன். எத்தனை மந்திரம் இருக்கு தெரியுமோ? சப்த கோடி மகாமந்திரம், 7 கோடி மந்திரங்கள் இருக்கு. மந்திரம் மாத்திரம் 7 கோடி இருக்கு. நான் எல்லா விரதத்தையும் அனுஷ்டானம் பண்ணுறேன், எல்லா ஜபமும் நான் பண்ணுறேன்னாலும் காயத்ரி பேலன்ஸ் நிறையா இருந்தால் தான் அதெல்லாம் பலிக்கும். காயத்ரியை ஒருத்தர் சுவாமிகளுடைய அப்பா தினம் சஸ்த காயத்ரி ஜபம் பண்ணுவார். அதை விட மந்திரம் வேறு என்ன இருக்குது? நான் காயத்ரியா பரோ மந்திரா 12 காயத்ரி பண்ண மாட்டேங்களா? சஸ்தத்துக்கு எங்கே போகுது? பூனல் போட்ட அன்னைக்கே மத்தியானம் மாத்தியானி பண்ணி வைக்கிறேன் வாத்தியா. அவருக்கு எத்தனையோ காரியம், வேதிகள், குதசாத்தம், குதோகோமா, எங்கே போகிறது, எங்கே போகலாம், அப்படி போயின்னு இருக்கோம். இவனுக்காக கட்டா கட்டியாக இருந்துட்டு பண்ணிட்டு இருக்க முடியுமா? சாயங்காலமே சந்தியாவதனம் பண்ண மாட்டான். சந்தியாவதனம் வரைக்கும் போவானே, பரிசேஜனமே பண்ண மாட்டான். பரிசேஜனம் வரைக்கும் போவான்டான். எல்லாம் டேபிள் மீல்ஸ், கீழே உட்காந்தே சாப்பிட்றது கிடையாது. கீழே உட்காந்து சாப்பிட்டான்னா அவன் பரிசேஜனம் பண்ணுறதுக்கு, பிராணாபதி பண்ணுறதுக்கு ஒரே ஆகுதி தான். அவன் பேப்பரை விரிச்சுடுவான், அவனுக்கு இலையெடுக்கிறதுக்கு சூரியமாக இருக்கட்டமேனுட்டு அத்தனை பேர் உச்சிட்டமே இவனுக்கு வந்துடுறது. கோடி வரைக்கும் 50 பேர் உட்காந்துருக்காங்கன்னா அத்தனை பேருடைய டச்சும் இவனுக்கு வருது. காலில் யார் செருப்பு கொண்டு சாப்பிட்றானோ 7 ஜென்மா தரித்திரனாக இருக்கணும்னு சாஸ்திரம் கிடையாது. காலில் பூட்ஸோடு தான் சாப்பாடு, பேண்டு, பூட்ஸு, எல்லாருடைய எச்சனையும் திங்கலாம். என்ன தலையில் எடுத்து பாவம்! நல்ல மகா பதிவுரதையாக இருந்தாக்க ஆத்திரகாரியத்தில் சாப்பிட்ணும்னு இருக்கும். அவள் சாப்பிட்றது கிடையாது. இவளுக்கு வேற தட்டு, அவனுக்கு வேற தட்டு. கையோட உங்கள் தட்டு எடுத்துன்னு போடுங்கோ, ஆளமிடுங்கோ, ஏண்டி நீ சாப்பிடன்னா அடிக்க வந்துடுவோம். மரியாதையாக இருந்தாலும் குறைச்சது காலத்தை சொல்லலாம். நான் காஜத்யா பரவ மந்திரா நாம தொர் தெய்வத்தம் பரம். அம்மாவை விட மிஞ்சின தெய்வமே கிடையாது. அம்மாவே யாரும் ஆற்றுல வச்சுக்கிறது இல்லை. நாம் ஃப்ரீயாக இருக்கணும். முதல்ல உங்கள் அம்மாவை கொண்டு விடுங்க அனாதாசிரமத்தில். அந்த அனாதாசிரமம் யாரை நம்பி கட்டியிருக்கான்? உங்கள் அம்மா நம்பி தான் கட்டியிருக்கான். அவளுக்கு நாம் துரோகம் பண்ணலாமா? அவளுடைய தர்மமானது பிழைக்க வேண்டாமா? அனாதாசிரமத்தில் கொண்டு விட்டுருவான். சார், மாதம் 20,000 ரூபா சம்பளம், முதல் தேதி 5,000 ரூபா அம்மாவுக்கு மணியாரம் பண்ணிட்டு தான் சார் பாக்கி கொண்டு வருவேன். அது நான் மகாத்தமம் பேசிட்டு இருக்கோம். சார வரைக்கும் அப்பா அம்மாவை யார் காப்பாத்துறானோ அவன் தான் உத்தமன். அவங்ககிட்ட தான் சுவாமி பேசுவார், அவனுக்கு தான் சுவாமி தரிசனம் கொடுப்பார். முதல்ல அப்பா அம்மாவை காப்பாற்றணும், அவன் தான் அவனுடைய கடமை. அதுக்காக தான் பிள்ளைய பெற்கிறது. இவன் தாட்டில் விட்டுட்டு போயிட்டான்னாக்க பிள்ளையாது. நான் காயத்ரியா பரோ மந்திரா நான் சொல்றதெல்லாம் யாருக்குமே பிடிக்காது. அன்னதானமும் பண்ண மாட்டான், சாப்பாடும் போட மாட்டான். யாரா வந்துட்டாக்க கதவை சாத்தி தாப்பா போட்டுவாடி சாப்பிடுவோம். ஆனந்தமா ஃப்ரீயா சாப்பிடணும். ஒரு பிராமணன் சாப்பாடு போட்டக்கூடாது. போட்டா இருக்கிற பாபங்கள்லாம் போயிடும். பாபத்தை செலவழிக்கலாமா? செலவு பண்ணி வேண்டாமா? எது நம்ம கிட்ட நிறையா இருக்கு? பாபம் தான், மூட்டை மூட்டையாக பாபம். இந்த பாபத்தெல்லாம் போக்கடிக்கணும் அப்படின்னு சொன்னால் பஞ்சு மூட்டை மாதிரி நம்மளுடைய பாபங்கள் அது மட்டும் லாரி கணக்கில் ஏற்றலாம். இவ்வளவு பஞ்சு மூட்டையும் செலவு கொளுத்தணும்னாக்க எத்தனை பஞ்சு மூட்டை இருக்கோ அத்தனை தீப்பெட்டி வேணுமா? ஒரு குச்சி போருமே, அந்த ஒரு குச்சி தான் ராமநாமம். பகவான் நாமாவை சொல்லிட்டான்னா அத்தனை பாபமும் சாம்பலாக போயிடும்.
அதுக்கு தான் களவு சங்கீர்த்திய கேசவம். கலியுகத்தில் யாகம் பண்ண முடியாது, வேதம் தியானம் பண்ண முடியாது, கர்மானுஷ்டானம் பண்ண முடியாது, சந்தியாவந்தனம் பண்ண முடியாது, பரிசேதனம் பண்ண முடியாது, அப்பா அம்மாங்கிறது கேட்க முடியாது, அப்பா அம்மாவோட இருக்கவும் முடியாது. எல்லாம் சத்ருத்வம், விபரீதம். அதனால தான் கஷ்டங்கள் வருது. நம்ம அப்பா அம்மாவை நம்ம காப்பாற்றினோம்னா நம்ம பிள்ளை நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவோம். நாம் என்ன பண்ணுறோமோ அதே தான் நமக்கு. அப்பா கிட்ட கப்பறைன்னு ஒரு கதை உண்டு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்பாவுக்கு வயசாகிடுத்து, இனிமேல் நீங்கள் உள்ளெல்லாம் படுத்துருந்து ஆபாசங்கள்லாம் பண்ணியிருந்துருக்காரு. 52-54 வயசாகிடும். பாவம், 15 புள்ள வச்சிருக்கேன், எல்லா பிள்ளையும் கை விட்டுட்டான். நீ தான் மூத்தம், உனக்கு தான் கடமைன்னு கொண்டு தள்ளிவிட்டான் அப்பாவ. தலையில் எடுத்துடாப்பா, சரி அனுபவிப்போம். எல்லாரும் பக்கத்தில் ஆறாவது வெய்வால், இவனும் விட்டுட்டான்னு சொல்லக்கூடாது. வாசலில் ஒரு மரவை கட்டினா திண்ணையில் படுக்க வச்சுட்டான். நீ எல்லாம் இங்கேயே பண்ணிக்கோ, கரெக்டாக உன் நாட்டு பொண்ணு. நான் ஆஃபீஸ் போயிடுவேன், 7:30 வெந்ததோ வயதோ தின்னுட்டு போயிடுவேன். ராத்திரி 10 தான் வருவேன். அப்பாவுக்கு இந்த காலாகாலத்தில் ஏதோ நீ என்ன பண்ணியிருக்கியோ, சாப்பாட்டை போட்டு தொலை அப்படின்ட்டு ஒரு பிளேட்டு வாங்கி வச்சிருந்தான். கப்பறை, கப்பறை கப்பறைன்னா மண்டை ஓடுன்னு அர்த்தம். கப்பறை எடுக்கக்கூடிய சன்னியாசிகள் அதெல்லாம் ஓடுதானே வச்சுருந்துருக்கா. அது மாதிரி அந்த ஓட்டையே அந்த அம்மா கிட்டன்னு வருவோம், சுடச்சுதோ சாதத்தை போடுவோம், இல்லை ஆரின சாதமோ ஏதோ ஒன்று போட்டோ, அதிலேயே குழம்பு ஊற்றுவோம், அதிலேயே சாம்பார் ஊற்றுவோம், எல்லாம் உள்ளே சேர்ந்து தானே போடுவோம். அது இப்போவே கலந்து சாப்பிட்ருவோம், உள்ளே போய் கலக்க வேண்டாம், நீயே கலந்து சாப்பிட்டு. அதிலேயே சாம்பார், அதிலேயே குழம்பு, அதிலேயே புளிசேரி, அதிலேயே ஓளம், எல்லாத்தையும் போட்டுவிடும். அதிலேயே மோரையும் ஊற்றிட்டு போயிடுவோம். கருத்து கருத்து சாப்பிட்டுருந்தான். நம்ம தலையில் எடுத்து என்ன பண்ணுறது, பகவான் நம்மளை அழைச்சிக்கலையே, நம்மளை 8 என்ன அழைச்சிக்கலையே, நம்ம இடத்துல போக முடியுமா, நம்ம இடத்துல பிறக்க முடியுமா, நம்ம இடத்துல இருக்க முடியுமோ, எவ்வளோ கட்டிக்காரனாக இருக்கட்டமே, பகவானுடைய இச்சிருந்தா தானே. யாவதீபை பிருத்திவி தஸ்யை யமாதிபத்தியம், வேதம் சொல்லுவது. பரணியில் பிறந்தா தரணி ஆளும் ஏன் சொல்கிறா தெரியுமா, இதெல்லாம் சூக்ஷ்மமான ஒரு பேச்சு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தா, அப்பா பரணியில் புள்ள பிறந்திருக்கு, தரணியே ஆளும் அப்படிங்களா, தரணியை ஆறு ஆள முடியும். இந்த பிருத்திவி பூரா யமனுடைய ஆதிபத்தியமா, வேதம் சொல்றது. யாவ தீவை பிருத்திவி தஸ்யை யம ஆதிபத்தியம், யமனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் பூலோகத்தில் இருக்க முடியும். என்ன பட்டுன்னு அழிச்சிருவோம். அந்த யமனுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், அபபரணி நட்சத்திரம் யமோ தேவதா. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தேவதை உண்டு. ஆர்திரா நட்சத்திரகம் ருத்ரோ தேவதா. 27 நட்சத்திரத்தில் திருங்கிற அடைமொழி ரெண்டுக்கு தான் வந்திருக்கு, ஒன்று திருவாதிரை, ஒன்று திருவோணம். ஓணம்ங்கிறது பெருமாளுடைய நட்சத்திரம், அதுக்கு அடைமொழியை வச்சான் திருவுன்னுட்டு. வேற எதுக்காவது திரு வந்திருக்கா பாருங்க, பகவானுடைய நட்சத்திரம்ங்கிறதா திருங்கிறத போட்டான், திருவாதிரை பரமேஸ்வரம் நட்சத்திரம். அந்த மாதிரி இந்த புள்ள பார்த்துட்டே இருந்தான். சரி, ஒரு நாளையே அவர் தாத்தா சாப்பிட்டு அதிலேயே கையாளம்பி, தட்டிலே கையாளம்புறாப்போ, 8 குழந்தைகள்லாம். ஏன்னா பின்காலத்தில் நம்ம அனுஷ்டிக்க போகிறோமோ அனுஷ்டிக்கலையோ, இப்போவே அனுஷ்டிச்சு அது தர்மமாக கொண்டு வருவோம் அப்போ தான். ஏன்னா இப்போ பிடிச்சி ராவணா மாசனே சார குளத்தில் ராவாங்கிறது வரும். அதனால நம்ம தாத்தா தட்டிலேயே கையாளம்புறையாரு, நாமளும் இங்கேயே அலம்பிடுவோம். சேம்பேரி தரும், சேம்பேரின்னா உடம்பு வனங்கள்ல அர்த்தம். இங்கேருந்து கையில் அங்கே போய் எல்லாரும் கையாளம்பு போனதில் காலம்ப மாட்டான், காலை அலம்பினாதான் ஆச்சாரம். கையும் அலம்பி காலையும் அலம்பி 2 ஆச்சமணம் பண்ணுவான். அவன் தான் பிராமணன், சாப்பிட்ட சாதம் நல்ல விதத்தில் ஜீரணம் ஆகணும்னா 2 ஆச்சமணம். சில இடத்துல தான் 2 ஆச்சமணம் பண்ண சொல்லியிருக்கேன், விக்கிராந்தே திராச்சமியா, விக்கிராந்தம் போட்டப்புறம். இப்போ அதெல்லாம் மாத்தியப்பான்லாம் சொல்லுங்க, ஓம் சொல்லுங்கோ, மூக்கை சொல்லுங்கோ, காதை சொல்லுங்கோ. ஏன்னா அவன் எந்த சாதம் பண்ணி வைக்க போகணுமே, இங்கே 2 ஆச்சமணம் பண்ணினால்னா 2 போயிடும். கர்மாக்கள்னு பார்த்தா பயங்கரமாக இருக்கு. நாம் நமக்கு தான் கர்மாதிகாரம், பிராமணனுக்கு தான் கர்மாதிகாரம். இந்த ஜீவன் யார், பகவான் அப்படிங்கிற ஞாபகம் வேணும். தேகோ தேவாலய பிரோக்தா ஜீவோ தேவ சனாதனா. கோவில் எது,
நம்மளுடைய சரீரம் தான் கோவில். பத்மநாப சுவாமியினுடைய கோவில் எங்கே இருக்கு? நம்ம சரீரம் தான். அந்த சரீரத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்க வேண்டாமா? சுத்தமாக வச்சுருந்தா தானே பகவான் உள்ளே வந்து உட்காருவார். கோவில் ஏதாவது ஒரு தூசி இருக்கும், ரெண்டு கையிலையும் வழக்க மாற வச்சுட்டு பெருக்கின்ற கோயிலுக்கு அவன் கோவிலுக்குள்ள ராஜாவுடைய ஆஜ்ஞை. ஒரு இடத்துலையாவது ஒரு பேப்பரோ இருக்கிறோ ஒன்று இருக்கக்கூடாது. நம்ம சரீரத்தில் அசுத்தம் இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. பகவான் உரையக்கூடிய இடம், அதனால் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம சுத்தமாக வச்சுட்டோம்னா பகவான் கண்டிப்பாக நம்ம சரீரத்தை வந்து உள்ளே குடியேறிடுவோம். வேதமே சொல்லுது, பத்மகோஷ பிரதீகாசம் ஹிருதயஞ்சாப்யதோ முகம் அதோ நிஷ்டாவிதஸ்தாந்த் நாப்யாபு பரிதிஷ்டதி. பகவான் பத்மநாபன் பத்மத்தில் உட்காந்துருக்கிறான், பத்மத்தில் படுத்துருக்கேன் உட்காந்துருக்கேன்னு சொல்லலை. நீங்கள் தவிர நம்ம ஹிருதயத்தில் ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலையும் ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவும் அங்குஷ்டமாத்திர புருஷாங்குஷ்டஞ்ச சமாசிரிதா ஈஷ சர்வச ஜகத பிரபு பிரீணாதி விஸ்வபுகு. விஸ்வபுகுன்னா சாட்சாத் பெருமாள். அந்த பகவான் நம்மளுடைய ஹிருதய கமலத்தில் தாமர புஷ்பம்னு இருக்கு. ஆனால் அந்த தாமர புஷ்பம் எப்படி இருக்கான்? அதோ நிஷ்டியா தலகீழ இருக்கான். அந்த தலகீழ இருக்கக்கூடிய தாமரைக்குள்ள பகவான் வாசம் பண்ணுறான். அதை நிமித்தி பார்க்கணும், இந்த கண்ணால் பார்க்க முடியாது. மேலே வேணால் ஃபேரன் லவ்லி பவுடர் சாம் எல்லாம் போட்டுக்கலாம். சரீரத்துக்குள்ள உள்ள தாமர புஷ்பத்தை நம்மளால நிமித்த முடியாது. அதுக்கு இந்த ரெண்டு கண்ணால நிமித்த முடியாது. ஞான கண்ணும் வேணும். தபஸ்னால நிறைய தபஸ் பண்ணி நமக்கு ஏற்பட்டதை பண்ணினா போறோம். சந்தியாவந்தனம் பண்ணா போறோம், பத்து காயத்ரி பண்ணினா போறோம், பகவான நிச்சயமா பார்க்கலாம். ஏகஸ்தபோ திரத்தியாகி தபஸு போனா ஒத்துராதான் போனோம். நான் ஃப்ரெண்டையும் அழைச்சோன்னா பேசி பேசி கெடுத்துவோம், தபஸ் பண்ண விட மாட்டோம். அத்தியனத்துக்கு போனால் ரெண்டு பேராவது மினிமம் வேணும். அதுக்கு நேர் மாறுதல், ஏன்னா இவனுக்கு தெரியாத அவன் சொல்லுவான், இவன் தப்பாக சொல்லணும்னா அவன் ரைட்டாக சொல்லுவான், அவங்ககிட்டருந்து கொஞ்சம் கிரகிச்சுக்கலாம். ஒண்டியாக அத்தியனம் பண்ணினா அத்தியனம் வராது. அப்படியே வந்ததுனாலும் ஸ்வர வேதமாக தான் வரும், ஒழுங்காக சேர்ந்து சொல்ல தெரியாது. சுவாமியோட வேத பாராயணம் பண்ணணும்னு சொன்னால் இது ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும். அப்படி அழகாக பாராயணம் பண்ணி அவரோட ஒரு ரெண்டு பாராயணம் பண்ணியிருக்கேன், அதை அனுபவிக்கணும். பகவான் அங்கே வந்து நர்த்தனம் ஆடுவோம். வேதஸ்வரூபி பகவான், அந்த வேத வேத்தியை பரையபூசின்னு போட்ட ஸ்லோகம் இருக்கே வால்மீகி பண்ணியிருந்தது அற்புதமான ஸ்லோகம். வேத பிராஜேதா தாசிது சாட்சாத் ராமாயணம். பகவான் உள்ள இருக்கான், நிச்சயமா இருக்காங்கிற மனோபாவம் நமக்கு வந்துட்டுனா தப்பே பண்ண மாட்டோம். பகவான் இங்கேயோ கோவிலில் இருக்கான், கோவிலில் தான் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சரீரத்தை சுத்தமாக வச்சுட்டு பகவான் இருக்கக்கூடிய அளவுக்கு நாம் நியம நிஷ்டையோட, நியமம் இல்லை நியமம், எப்படி இருக்கணுமோ எல்லாரும் நியம நிஷ்டம் நியமம் கிடையாது, நியமம் இருக்க வேண்டிய சட்டத்தோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நான் விவசனஸ்நாயா வஸ்திரம் இல்லாத ஸ்நானம் பண்ணக்கூடாது. ஸ்நானம் பண்ணுறபோது வஸ்திரம் இருக்கணும். மேற்கை பார்க்கத்தான் காலலம்பணம், ஏன்னா மேற்குங்கிறது வருணனுடைய இதுக்கு. மேற்கை பார்க்க காலலம்பினாக்கா வருணனுக்கு ரொம்ப சந்தோஷம், நமக்கு ரொம்ப மரியாதை தரான், அவன் சிரஞ்சீவியாக இருக்கும். வருணனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் வம்ச விருத்தி ஏற்படும். ஒரு பாயிண்ட் மாத்திரம் சொல்ல நான் முடிச்சுக்கிறேன். ஒன்பதே கால எழுத்து, 20-20 வருஷம் ஒவ்வொரு பீரியடு. நாம 100 வயசு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, பெருமாள் சொன்னேன் சதமானம் போதி நான் வரபோது சொன்னேன். 100 வயசு வேதத்துல சொல்லியிருக்கு, ஜோதிஷாஸ்திர ரீதியா 120 வயசு சொல்லியிருக்கு. கிரகங்களுடைய ஒரு ரிவர்ஸை பொறுத்து, அதனால தான் சஷ்டப்த பூர்த்தின்னு பண்ணிக்கிறோம். 100 வயசுன்னு தான் வேதத்தை நம்பி நின்னோம். நம்ம தான் வேதத்தை நம்புறது இல்லையா? ஒன்றுமே நம்புறதில்லை, வேதத்தை அங்கே நம்ப போகிறோம். 100 வயசு தான் இருப்போங்கிற தீர்மானமாக இருந்தால் 50 வயசுலேயும் அவன் கொண்டாடணும். ஏன் 60 வயசில் சஷ்டப்த பூர்த்தி பண்ணிக்கிறான்? 120 வயசு இருக்கணும்னு ஆசை. ஒவ்வொருத்தருக்கும் தீர்காயுஷாக இருக்கணும், ஆனால் நல்லதே பண்ண மாட்டான். ஆசை மாத்திரம் இருக்குமே தவிர அந்த ஆசைக்கு உண்டாகினது 100 வயசுக்கு நல்லா இருக்கணும், ரோகங்கள் இல்லாத இருக்கணும் அப்படின்னா சில நியமங்கள், அதுதான் ஆச்சாரம். வேஷ்டி உடுத்திருந்தா காலாலம்பணம், இது வாத்தியார் சொல்ல வேண்டும். பொம்நாட்டிகளுக்கும் அப்படிதான், புருஷாளுக்கும் அப்படிதான்.
புதுசாக வஸ்திரம் உடுத்தின்னு வந்தாக்க ஒரு தடவை கட்டின்னு அவுத்துட்டோன்னா அது அனாச்சாரம். அப்புறம் அது சொல்லக்கூடாது, தொட்டால் ஸ்தானம் இல்லை. ஒரு தடவை வேஷ்டியோ புடவையோ உடுத்தின்னுட்டோன்னா அதை அப்படியே எடுத்து மாட்டிட்டு சாயங்காலம் ரிசப்ஷனுக்கு வரும்போது அதை கட்டி மூணு நல்ல பட்டு புடவையாக இருக்குது. வேறு ஆற்றுல சாதாரணமாக ஒரு சுடிதாரை போட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு தடவை கேட்டு வச்சுட்டோன்னா அது அனாச்சாரம், விழுப்புக்கு சமம். நாம் ஏன் அண்ணன்னைக்கு வீட்டை அலம்புறோம், ஏன் கோலம் பண்ணுறோம், அண்ணனுக்கு செத்து செத்து பிழைக்கிறோம், தூங்குறது தான் சாவுக்கு சமானம். அதனால தான் காலம்பரம் ஏந்துன உடனே க்ளீனாக வீடெல்லாம் அலம்பி கோலம் போட்டு எப்போ அலம்புவா உன் பாடியை தூக்கி நம்புகிறோம் உடம்புறோம் அலம்புறோமோனும் அது மாதிரி தான் நம்மளுடைய சொப்பன வாழ்க்கை தான் அது. இது எல்லாமே கண்ணாடியில் தெரியக்கூடிய வஸ்து மாத்திரம். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் அப்படின்னு சொப்பன வாழ்க்கை ஒன்றுமே நிஜமில்லை, அவ்வளவு பொய்யா போயிடப்படும். ஒரு நாளைக்கு பகவான் உண்டி தான், இந்த ஜீவன் உண்டி தான். சுக்ருதம் துஷ்கிருதம் ஜீவ கச்சந்த மனுகச்சதி. இவன் எங்கே போனாலும் விடாது, இவன் பண்ணின பாபமோ புண்ணியமோ சரீரம்தான் இங்கே போட்டு தகனம் பண்ணுறாளே தவிர ஜீவனை தகனம் பண்ணவே முடியாது. அதனால் அந்த ஜீவனோடையே ஒட்டின்னு வரும் பண்ணின புண்ணியம் பாபம் எல்லாத்தையும். இப்போ உலகத்திலே இந்த லோகத்திலே பார்க்கலாம், அத்தியுத்கடைகி புண்ணிய பாபையி இகைவ பலமுச்சதே. இவன் பண்ணுற புண்ணியத்துக்கும் தகுந்த ஒரு புண்ணிய அனுபவம் சுகங்கள், பாபத்துக்கு தகுந்த அனுபவம் நரகாதி அவஸ்தைகளையும் இந்த லோகத்தையே அவன் அனுபவிச்சிடலாம். அவளுக்கெல்லாம் வேலையில் எல்லாம் ரிட்டையர்டு, ஒருத்தருக்கும் வேலை கிடையாது மேலே, இங்கேயே அனுபவிச்சிடுவான் கலியுகத்திலேயே. கண் கூட பார்க்கலாம். சுக்ருதம் துஷ்கிருதம் ஜீவகச்சந்த மனுகச்சதி. அதனால் இவன் அப்பாவுக்கு கப்பலையில் சாப்பாடு போட்டான்னாக்க பையன் பார்த்துட்டே இருப்பான், அஞ்சாறு வயசு குழந்தை. இதை ஜாக்கிரதையாக ஒரு நாளைக்கு எடுத்து உள்ளே ஒழிச்சு வச்சுப்பான். மறுநாள் இவன் வந்து தேடி பார்க்குறான், அப்பா நாட்டு பொண்ணு தேடுறா, வீடு பூரா தேடி பார்த்துட்டான், கிடைக்கல. யாராக பார்த்தாலும் யாராக பார்த்தாலும், ஏன் இன்னொரு கப்பரை வாங்க முடியாது, ஒரு கப்பரை தான். எல்லாரும் கேட்டால் நான் வைக்கிறேன் அங்கே தானே, எப்போதும் அவர் சாப்பிட்டுட்டோம், அங்கே தான் கவுத்து வச்சுருப்பேன், இன்றைக்கி எங்கே வச்சிருக்கியோ நான் பார்க்கவே இல்லை, ஏங்க நேரம் அந்த கடவுள் ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அங்கேருந்து பையன் ஓடி வந்தான், உயரக்க வச்சுருந்தான், அப்பா அம்மா கண்ணுக்கு தெரியாத தூக்கின்னு வந்தான். அடே பையலே தின்னதாக சொல்லப்படாதான், ஏண்டா ஒழிச்சு வச்சேன்னா, இல்லை அப்பா போயிட்டேன்னா உங்களுக்கும் அதில் தானே போடணும்மா, நீங்கள் அப்பாவுக்கு எப்படி போடுறீங்களோ அது மாதிரி நான் ஜாக்கிரதை பண்ணி வைக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னேன். நம்ம அப்பா அம்மாவை காப்பாத்தினா நம்ம பிள்ளை நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவோம். நம்ம அப்பா அம்மாவுக்கு சத்தியத்தை பூர்த்தி பண்ணி வச்சா நமக்கும் சத்தியத்தை பூர்த்தி புள்ளை பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் பண்ணி வைப்பா. நம்ம அப்பா அம்மாவுக்கு சதாபிஷேகம் பண்ணி வச்சோம்னா அதெல்லாம் நம்பிக்கையோட அதாலும் அந்த பொன் பிள்ளைகளும் நாட்டு பொண்ணும் பேரன் பேத்திகளும் ஒரு விசதாபிஷேகம் பண்ணி வைக்கும் உயிரோடு இருந்தோம் தான். அது பகவானுடைய இஷ்டம். அதனால் ஆச்சாரத்தை கடைப்பிடிக்கணும் முதல்ல. ஏந்திருந்த உடனே கராக்கிரே பர்த்தே லக்ஷ்மி, கர மத்தியே சரஸ்வதி, கரமுலேது கௌரி சியாதுன்னு ஒரு பாடம், கரமுலேது கோவிந்தகான்னு ஒரு பாடம். எதை வேணால் சொல்லுங்கள், கோவிந்தனாக இருந்தானே கௌரியாக இருந்தானே, ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம்னு சொல்லிட்டா சீதை ராமனை பார்த்து. அதனால் ஸ்திரீயாக இருந்தாலும் சரி காப்பாற்றக்கூடிய தெய்வங்கள், கரத்தை கையை கா பார்த்துட்டு தான் ஏந்திருக்கணும். அதுக்கப்புறம் தெய்வத்தை பார்க்கணும், அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம்னா என்னென்னே தெரியல, இப்போ குழந்தைகளுக்கு ரொம்ப சொல்லித்தர வேண்டியது. நமஸ்காரம் பண்ணணும், பணிவு வேணும், பக்தி வேணும். ஆச்சாரிய பக்தி இருந்தால்தான் பகவான் காப்பாற்றுவார். ஆச்சாரியாட நம்பணும். நல்ல இதெல்லாம் வேஷம் போட்டுருந்த ஆச்சாரியா இல்லை வாண்டு பேரும். அதனால் நிச்சயமாக பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும். அப்படின்னா அவருடைய அனுகிரகம் வேணும். கோபி கோபிகா ஜீவன சில சமயங்களில் சசங்கத்தை அப்படியே புஷ்பமாக மேலது, சில சமயங்களில் வேக வேகமாக களை கொடுக்குவோம். இன்னைக்கு சசங்கம் முழுக்கவே களை கொடுக்கிறதால தான் நடந்துருக்கு. மூணு பேரும் மாற்றி மாற்றி களை பிடுங்க 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 பிடுங்கிறதுக்கு நாம் இங்கேயும் பிடுங்குவோம். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே.
கிருஷ்ணா.